Can we start the program? Okay, sir. Okay, thank you, thank you. எல்லாம் வல்ல இறையர்களை எல்லா வல்லம் இறையர்களையும் குருவர்களையும் வணங்கி இன்றைய இந்த செஷன் செகண்ட் செஷனுடைய டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரிசர்ச் ஆப்டிடியூட் அப்படின்ற டைட்டில் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரிசர்ச் ஆப்டிடியூட்டை பொறுத்தளவு இப்போ எல்லாரும் வந்து நீங்க பென் அண்ட் நோட் புக் பக்கத்தில் வச்சுங்க. நான் ஒவ்வொரு இது யூனிட்லயுமே, ஏன்னா இது வந்து சாதாரணமாக வந்து ஒரு ரிசர்ச் மெத்தடாலஜி கிளாஸ் கிடையாது. பிகாஸ் இன் திஸ் கிளாஸ் பியூர்லி கான்சன்ட்ரேட் ஆன் தி பர்டிகுலர்லி எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ யூ ஹவ் டு டேக் ஷார்ட் நோட்ஸ் லைக் இன் ஏ சிங்கிள் வேர்ட் ஆர் டபுள் வேர்ட். ஸோ ஐ திங்க் ஆல் ஆர் கெப்ட் வித் யுவர் நோட் புக். தென் வென் எவர் ஐ வாண்ட் டு நோட் at the time you have to put the notes, so it is very useful for the further references also. First research aptitude, idu yen net syllabus la ungalku vachirukanga appdin paathomna idu vandu ipo neenga inda net qualify examination aana piragu ungalku vandu appointment vandu higher education department da. So higher education department varumbodhu first vandu research aptitude is very essential for every teaching faculty in the higher education program. So research aptitude is very essential component higher education also. So appo adanudaiya and the knowledge vandu ungalku irukkanum appadindradha inda research aptitude vachirukanga. Ipo inda research aptitude porathalavu poduva enna appadina neenga vandu examination point of view panumbodhu ipo irukkakoodiya latest varakoodiya NTA test la varakoodiya ella examination ude question papers previous oru rendu alladhu moonu idu neenga refer panni paathi appadina and question papers eppadi irukum appdin paathumna அதாவது அப்ளிகேஷன் ஓரியன்ட் கொஸ்டின்ஸ் தான். இப்போ வந்து என்னன்னா இப்போ எக்ஸாம்பிள் ஃபார் இப்போ நான் ரிசர்ச் மெத்தடாலஜி நடத்துறேன் அப்படின்னா இப்போ ரிசர்ச் வாட் இஸ் ரிசர்ச் தி மீனிங் ஆஃப் ரிசர்ச். எஸ் மேடம் சார், எக்ஸ்கியூஸ் மீ சார், சார் ஸ்லைட் ஷோல கிளிக் பண்ணி ஸ்கிரீன ஷோ பண்ணுங்க சார். பவர் பாயிண்ட்ல ஸ்லைட் ஷோ கிளிக் பண்ணுங்க சார். ஸ்லைட் ஷோவா மேடம்? அனிமேஷன் பக்கத்துல பாருங்க சார், ஸ்லைட் ஷோன இருக்கும் பாருங்க சார், பக்கத்துல சார். அனிமேஷன் ஆ ஸ்லைட் ஷோ. ஓகே மேடம், பக்கத்துல சார், அதுல வந்துருச்சா மேடம்? ஓகே சாரி மேடம், சாரி சார். ஃப்ரம் தி பிகினிங் கொடுங்க சார். ஓகே தேங்க், ஃப்ரம் தி பிகினிங். ஓகே, இல்லனா மேல பாருங்க சார், ஃபர்ஸ்ட் பட்டனா மேடம். எஸ் சார், அது கொடுங்க சார். ஓகே, இப்போ என்டர் கொடுங்க சார். நெக்ஸ்ட் கொடுங்க மேடம். நெக்ஸ்ட் கொடுங்க சார். ஓகே மேடம். Yes sir, it's our job, we are based. Thank you sir. Thank you, thank you. இப்ப இந்த ஃபர்ஸ்ட் வந்து ஏன்னா இப்ப நம்மளுடைய கிளாஸஸ் வந்து ரிசர்ச் மெத்தடாலஜியை பொறுத்தளவு ஐ ஹவ் டு கவர் விதின் தி ஒன் அவர். சோ ஐ ஹவ் டு மேஜர் ஐ ஹவ் டு கான்சன்ட்ரேட் ஆன் தி மேஜர் கான்செப்ட் ஒன்லி முதல்ல டாபிக், அதாவது வந்து எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு வரும்போது நீங்க முதல்ல என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தி கான்செப்ட் ஆஃப்
வந்து ஆறு டாபிக் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ரிசர்ச் அப்படின்னா, அந்த ரிசர்ச்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, முதல்ல இந்த கான்செப்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ நான் இந்த கிளாஸஸ் முடியும் போது இதுல எந்தெந்த ஏரியால க்வெஸ்சன்ஸ் கவர் பண்ணுவாங்க, அதுல என்ன கீ பாயிண்ட் வச்சுட்டோம் அப்படின்னா, இதுல வந்து மொத்தம் அஞ்சு க்வெஸ்சின், அந்த அஞ்சு க்வெஸ்சன்ல அவுட் ஆஃப் ஃபைவ் க்வெஸ்சன்ஸ் ஹியர் த டூ க்வெஸ்சன்ஸ் ஆர் ஒன்லி பேஸ்ட் ஆன் தி நாலேஜ், பட் அதர் த்ரீ க்வெஸ்சன்ஸ் ஆர் மோஸ்ட்லி covered on your understanding of the research methodology. So here the understanding is very essential. உங்களுடைய நீங்க புரிந்து கொள்ளக்கூடிய திறன் இருக்கு பத்தியா, அந்த புரிந்து கொள்ளக்கூடிய திறன் அப்படின்றதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி புரிந்து கொள்ளக்கூடிய திறன்ல இந்த ரிசர்ச் மெத்தடாலஜி நீங்க படிக்க தேவையில்லை. இப்ப நான் சொல்ற கான்செப்டை மட்டும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கான்செப்ட்ல இருக்கக்கூடிய சில கீ டேர்ம்ஸ் இருக்கும், அந்த கீ டேர்ம்ஸ்க்கு மட்டும் நீங்க அது எந்த வார்த்தை கேட்பாங்க அப்படின்னு நீங்க நோட் பண்ணிட்டு, இந்த செஷன் முடிஞ்ச பிறகு உங்களுடைய ரிசர்ச் மெத்தடாலஜி ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ்ல நீங்க எடுத்து பாருங்க, லாஸ்ட் இயர் வரைக்கும் இருக்கக்கூடிய மெஜாரிட்டி ஆஃப் க்வெஸ்சனை உங்களால சால்வ் பண்ண முடியும். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப நீங்க என்னுடைய பிபிடியை மட்டும் பாத்துக்கிட்டு இருக்க கூடாது, நீங்க வந்து நான் சொல்லும் போது எந்த இடத்துல நோட் பண்ண சொன்ன கீவேர்டு அப்படின்னு சொல்றது உங்க நோட்டை நோட் பண்ணீங்க, ஒரு ஃபிஃப்டி அரௌண்ட் ஃபிஃப்டி டெக்னிக்கல் பாயிண்ட் நீங்க நோட் பண்ணுவீங்க. அந்த ஃபிஃப்டி டெக்னிக்கல் பாயிண்டை வச்சுட்டு நீங்க உள்ள போங்க. எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும் எக்ஸப்ட் வந்து இந்த மாதிரி, அதாவது வந்து நம்மளுடைய இந்த பிப்லியோகிராஃபி அந்த ஏரியாவை தவிர்த்து வரக்கூடிய மற்ற ஏரியாலெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, எல்லா கொஸ்டின்ஸுமே நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். நாலு கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் ஆன்சர் பண்ணலாம், ஒரு கொஸ்டின் மட்டும்தான் அதில் நீங்கள் காம்ப்ளிகேஷனாக இருக்கும் அந்த கொஸ்டின். அதனால வந்து ஃபஸ்ட்டு திங், இந்த சிலபஸை நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒவ்வொன்றா கோத்ரூ பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம உள்ள சிலபஸ்க்குள்ளே போகலாம்.
இப்போ ரிசர்ச்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து அதனுடைய மீனிங் என்ன, மீனிங் வந்துட்டாவே நீங்கள் டெஃபினிஷன் ஆஃப் தி ரிசர்ச் பார்த்துருக்கணும், அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அடுத்து அதனுடைய டைப்ஸ் என்ன, அடுத்து நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி தான் சேர்த்தாங்க, பாசிட்டிவிசம் அண்ட் போஸ்ட் பாசிட்டிவிசம் இது ரொம்ப முக்கியமானது, அப்ரோச் டு தி ரிசர்ச் இதனுடைய வேரியேஷன்ஸ் என்ன அப்படின்றது, அப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச்சை பொறுத்தளவு பொதுவாக இதுவரைக்கும் இருக்கக்கூடிய உங்களுடைய கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா பேசிக் ரிசர்ச், அப்ளைடு ரிசர்ச், ஆக்சன் ரிசர்ச், எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் இந்த நாலு ஏரியாலையும் கொஸ்டின்ஸ் கவர் பண்ணியிருப்பாங்க இது வரைக்கும். நீங்கள் ப்ரீவியஸ் இயர் பாருங்க, இப்போ எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் அப்படின்னா இது வரைக்கும் கிட்டத்தட்ட மெஜாரிட்டி ஆஃப் கொஸ்டின் பேப்பரில் எக்ஸ்பெரிமெண்டல் காஸ்ட் அண்ட் எஃபெக்ட் ரிசர்ச் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்னு ஒரு கொஸ்டின் வந்துட்டாவே இமீடியட்டாக உங்களுக்கு நினைவில் வர வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா காஸ்ட் அண்ட் எஃபெக்ட் தான். அதே மாதிரி வந்து இப்போ எக்ஸாம்பிள் ஃபார் பேசிக் ரிசர்ச் அப்படின்னா இது வரைக்கும் உங்களுக்கு ரெண்டு மூணு டைம் கேட்டிருப்பாங்க. அந்த பேசிக் ரிசர்ச்ல அப்ளைடு ஓடியன்ட் நான் அந்த சப்ஜெக்ட் வரும்போது சொல்றேன் ஒவ்வொரு கொஸ்டின்ஸையும் எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எப்படி கேட்டிருக்காங்கன்றதையும் நம்ம அந்த கொஸ்டின்ஸ்ல பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச் டிசைன். இந்த ரிசர்ச் டிசைனை பொறுத்தளவு எதுக்குள்ள வரும் இந்த ரிசர்ச் டிசைன் அப்படின்னா ரிசர்ச் மெத்தடாலஜியில இருக்கக்கூடிய குறிப்பா எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் இருக்கு பதிலா அந்த எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் பண்ணும்போது ரிசர்ச் டிசைன் அப்படின்றது ரொம்ப முக்கியமான. ஏன் ரிசர்ச் டிசைன் இந்த இடத்துல முக்கியம் அப்படின்னா அதாவது போத் குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் ஆல்சோ இஸ் வெரி எசென்சியல் ஃபார் தி ரிசர்ச் டிசைன். ஏன் ரிசர்ச் டிசைன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா ஒரு ரிசர்ச்சினுடைய மெத்தடு அந்த மெத்தடாலஜி நான் என்னுடைய ஸ்லைட்ல பின்னாடி வருது ரிசர்ச் மெத்தடுனா என்ன மெத்தடாலஜினா என்ன. இந்த இடத்துல மெத்தடு அப்படின்னா நீங்க என்ன டூல்ஸ் உங்களுடைய ரிசர்ச்சுக்கு யூஸ் பண்ண போறீங்க குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் ஆர் குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் அந்த டூல்ஸ் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அதை பத்தி பேசணும் அப்படின்னா அது பேர் மெத்தட். பட் மெத்தடாலஜி மீன்ஸ் எப்படி அதை சயின்டிபிக் வேல கொண்டு போக போடும் ஹவு டு கேரி அவுட் யுவர் ரிசர்ச் டுவர்ட்ஸ் யுவர் ப்ராப்ளம் மேபி யூஸ்டு இன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெக்னிக் ஆர் நான் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெக்னிக். ஸோ லைக் தட் ஒன்லி யூ ஹவ் டு டிசைட் தி ரிசர்ச் டிசைன். ரிசர்ச் டிசைன் இஸ் வெரி எசன்சியல் இன் தி எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் not only the experimental research both qualitative and quantitative research. So here it is very essential area to cover the more questions in research attitude. The next characteristics of hypothesis. Here you have to understand the hypothesis. Previous year most of the previous year questions has asked what is hypothesis and null hypothesis. Based on the null hypothesis type 1 error and type 2 error frequently most of the questions asked from this in this area. The next research methodology. So here which one is the most important means in the first topic la varakudi area la neenga edhu mukkiyama therinjirukonu appadina research abindra word ku neenga vandu or vast understanding irukonu appo nadha neenga endha question vela answer pannalam neenga and the concept purinjiruchu appadina neenga research oriented ah indirect questions ellathayum neenga answer panna mudiyum adhe marike vandu adhu adukulla vandu paathana types of research enna enna types of research irukudhu அந்த டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச் உடைய கீ டேர்ம்ஸ் என்ன அப்படின்றது நீங்க அண்டர்ஸ்டாண்ட். இது ரெண்டாவது பாயிண்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஏரியால இருக்கக்கூடியது. அடுத்து மூணாவது இருக்கக்கூடியது ரிசர்ச் டிசைன். இந்த ரிசர்ச் டிசைனுமே நான் வந்து முக்கியமான ரிசர்ச் டிசைன்ல வரக்கூடிய சாம்பிளிங் டெக்னிக் என்ன, அந்த சாம்பிளிங் டெக்னிக் எரர் வரும்போது அந்த சாம்பிளிங்ல எரர் வரும்போது அதை எப்படி ஸ்டாண்டர்ட் எரர் மூலமா அதை எப்படி ரெக்டிஃபிகேஷன் பண்ண முடியும், அப்போது வந்து நம்ம எப்படி மினிமைஸ் அதாவது வந்து ரிசர்ச் டிசைன்ல இருக்கக்கூடிய சாம்பிளிங் எரர் வந்துருச்சு அப்படின்னா அந்த சாம்பிளிங் எரரை ரெக்டிஃபிகேஷன் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து மினிமம் எரரை எப்படி ரெக்டிஃபிகேஷன் அதுக்கு பேர் ஸ்டாண்டர்ட் எரர்னு சொல்லுவாங்க. இது முக்கியம். அடுத்து ஹைபோதிஸ். இந்த நாலு டேர்ம் தான் நீங்க இந்த முக்கியமானது. ஃபர்ஸ்ட் ஒன் பிளீஸ் நோட் பண்ணிக்கோங்க. நீங்க சும்மா ஓரலா கேட்டா இது வந்து நீங்க திருப்பி திருப்பி எடுத்து பார்க்கும்போது எப்போனாலும் ஃபர்தர் நீங்க எந்த கிளாஸஸ் படித்தாலும் உங்களுடைய கிளாஸ்ல நான் சொன்ன கீவேர்டு மட்டும் வச்சுக்கோங்க. அதை பார்த்துட்டு நீங்க எதை ரெஃபர் பண்ணாலும் உங்களுக்கு ஈஸியா புரியும். ஃபர்ஸ்ட் ஏரியால இருந்து நிறைய க்வெஸ்சன்ஸ் கவர் ஆகும். அதுல ஒண்ணு வந்து ரிசர்ச் ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங், தென் டைப்ஸ், தென் நெக்ஸ்ட் வந்து டிசைன் ரிசர்ச் டிசைன் மூணாவது வார்த்தை, நாலாவது வார்த்தை ஹைபோதிசிஸ். ஸோ இந்த நாலு வார்த்தை தொடர்புடையது தான் நம்ம கிளாஸ்ல பார்க்க போறோம். தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து ரிசர்ச் மெத்தடாலஜி. கேன் யூ ஹியர் மை வாய்ஸ்? ஹலோ, கேன் யூ ஹியர் மை வாய்ஸ்? எஸ் சார். ஓகே எஸ் சார். எஸ் சார். தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ. தி ரிசர்ச் மெத்தடாலஜி. ஓகே ஓகே தேங்க் யூ மேடம் தேங்க் யூ. ரிசர்ச் மெத்தடாலஜி இங்க வந்து ரிசர்ச் மெத்தடாலஜில இப்ப பர்டிகுலரா என்னன்னா மேல இருக்கக்கூடிய டைப்ஸ்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. பட் இங்க அதே ரிசர்ச்ல இந்த இடத்துல டாபிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அதாவது இந்த இடத்துல டைப்ஸ் அதனா வகை, அதனுடைய வகை என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த வகையை வந்து எப்படி நீங்க அதுக்கு வந்து எந்த மெத்தடாலஜி பயன்படுத்த போறீங்க, அந்த மெத்தடாலஜில எப்படி நீங்க அதுக்கு வந்து டேட்டா கலெக்ட் பண்ண போறீங்க, எப்படி சாம்பிளிங் டெக்னிக் பண்ண போறீங்க, என்ன ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ரொசீசர்ஸ் யூஸ் பண்ண போறோம் அப்படின்றத இந்த மெத்தடாலஜியில படிக்க. இந்த வேர்டு வந்து ரொம்ப முக்கியமான வார்த்தை மெத்தடாலஜின்றது. அந்த மெத்தடாலஜியில வரும்போது நம்ம குறிப்பா என்ன அப்படின்னா ரிசர்ச்சினுடைய எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச், டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச், ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்,
அடுத்து குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் ரிசர்ச். இதை பத்தி நம்ம வந்து இந்த ரிசர்ச்ல இருக்கக்கூடிய மெத்தடாலஜி என்ன டூல்ஸ் யூஸ் பண்ண போறோம், என்ன வேல அதை கேரி அவுட் பண்ண போறோம் அப்படின்ற பத்தி இங்க பார்க்க போறோம். தென் நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப்ஸ், இது இது ரெண்டு மேஜர். இதுல வந்து அதிகமான க்வெஸ்சன்ஸ் வந்து, அதாவது மோஸ்ட்லி வந்து அவுட் ஆஃப் 5 க்வெஸ்சன்ஸ் 3 க்வெஸ்சன்ஸ் ஆஸ்க் ஃப்ரம் திஸ் ஏரியா ஒன்லி. நீங்க நல்லா சாலிடா நீங்க க்வெஸ்சன் ப்ரீவியஸ் இயர்ஸ் ரெஃபர் பண்ணுங்க. இந்த மூணு க்வெஸ்சன் இந்த ரெண்டு யூனிட்ல வந்துடும். அடுத்து வரக்கூடிய யூனிட் இருக்கு பத்தியெல்லாம், அதுல குறிப்பா வந்து ஸ்டெப்ஸ் ஆஃப் ரிசர்ச். இந்த ஸ்டெப்ஸ் ஆஃப் ரிசர்ச் அப்படின்றது, அதாவது இப்ப எக்ஸாம்பிள் ஃபார் நம்ம வந்து இப்ப டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச்ல வந்து பேசிக் ரிசர்ச், அப்ளைட் ரிசர்ச், ஆக்சன் ரிசர்ச், டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச், அனலிட்டிக்கல் ரிசர்ச், ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச், கேஸ் ஸ்டடி, இது மாதிரி நிறைய படிப்போம். பட் அந்த ரிசர்ச்ல பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, குறிப்பா இந்த ஸ்டெப்ஸ், அதாவது ஒவ்வொரு ரிசர்ச்சுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் ஃபார் வந்து குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் அண்ட் குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்னா, நீங்க குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்ல என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஒரு ஹைபோதிசிஸ் ஃப்ரேம் பண்றோம் அப்படின்னா, அதாவது ரிசர்ச் கொஸ்டின் ஆஸ்க் பண்ண அடுத்த செகண்ட்ஸ் நீங்க வந்து உங்களுடைய ரிசர்ச் கொஸ்டினை கொஸ்டின்ஸ் கேட்குறோம், அந்த கொஸ்டினுடைய பேஸ்ல ஹைபோதிசிஸ் ஃப்ரேம் பண்ண போறோம். அப்படி ஹைபோதிசிஸ் ஃப்ரேம் பண்ணும் போது குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்ல, அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்கல் அப்ளை பண்ணக்கூடிய நியூமரிக்கல் டேட்டா இருக்கக்கூடிய குவான்டிடேட்டிவ் ரிசர்ச், அந்த குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்ல இந்த ஸ்டெப்ஸ் ஆஃப் ரிசர்ச்ல ஹைபோதிசிஸ் மேல வந்துடும். ஏன்னா ரிசர்ச் கொஸ்டின் கேட்ட பிறகு நம்ம ஹைபோதிசிஸ் ஃப்ரேம் பண்ணி வச்சுட்டு தான் அடுத்து வந்து அடுத்த ஏரியாவுக்குள்ள உள்ள வருவோம். ஆனா பட் வந்து குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்ல சில ப்ராசஸ் முடிஞ்சு சில ப்ராசஸ் பாஸ் அவுட் பண்ணதுக்கு பின்னாடிதான் நம்ம வந்து இந்த ஹைபோதிசிஸ் ஃப்ரேம் பண்ணுவோம். இதுதான் அப்ப ஸ்டெப்ஸ் ஆஃப் ரிசர்ச் அப்படின்னா காமனா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. ஏன்னா இந்த இடத்துல எப்படி க்வெஸ்சன், ப்ளீஸ் மியூட் யுவர் செல்ஃப், ப்ளீஸ் மியூட் யுவர் செல்ஃப். ஸ்டெப்ஸ் ஆஃப் ரிசர்ச்சை பொறுத்தளவு நான் இப்போ வந்து ரிசர்ச்சை பத்தி உங்களுக்கு சொல்லும் போதே ரிசர்ச் ப்ராசஸ் அப்படின்ற ஏரியால நான் வந்து ஒரு, அதாவது காமனான ஒரு நோட் கொடுப்பேன். அந்த காமனான நோட்ல என்னென்ன ப்ராசஸ் வருதோ அந்த ப்ராசஸை மெமரியில வச்சுக்கோங்க. அது ஈஸியா தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி ஃபர்ஸ்ட் வேர்டை வச்சு நீங்க கீவேர்டு மாதிரி வச்சுக்கலாம். அந்த க்வெஸ்சன்ஸ்ல இப்ப ஸ்டெப்ஸ் ஆஃப் ரிசர்ச் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா, அது வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் ரிசர்ச்சுக்கும் எப்படி வேரி ஆகுது அப்படின்றத மட்டும் நம்ம பாத்துக்கிட்டா போதும். இந்த க்வெஸ்சன் நீங்க ஆன்சர் பண்ண, இதுல எல்லாம் சீக்வன்சியல் க்வெஸ்சன்ஸ் தான் கேட்பாங்க. இந்த ஸ்டெப்ல வந்து ஒரு 4 ஸ்டெப் கொடுத்துருவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஃபார் ஹைபோதிசிஸ் ஃப்ரேமிங், டேட்டா கலெக்ஷன், அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரேஷன் ஆஃப் டேட்டா, கன்க்ளூஷன் அப்படின்னு வேரியஸ் இது மாத்தி கொடுத்துருவாங்க. எது ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ், எது செகண்ட், எது தேர்ட் அப்படின்ற மாதிரிக்கே நமக்கு கண்டுபிடிக்கக்கூடிய க்வெஸ்சன்ஸ்லாம் இந்த ஸ்டெப்ஸ் ஆஃப் ரிசர்ச்ல கொடுப்பாங்க. பட் இது அதிக கான்சன்ட் கிடையாது, ஏன்னா இந்த ஸ்டெப்ஸ் ஆஃப் ரிசர்ச் வந்து இந்த மெத்தடாலஜிக்கு உள்ளேயே அது வந்துடும். தென் நெக்ஸ்ட் வந்து தீசிஸ் அண்ட் ரைட்டிங் ஆர்டிகல்ஸ், சாரி ஆர்டிகல் ரைட்டிங். இந்த இடத்துல தீசிஸ் அண்ட் ஆர்டிகல் ரைட்டிங்கை பொறுத்தளவு பொதுவாக வந்து, ஹலோ, ஓகே, தீசிஸ் அண்ட் ஆர்டிகல் ரைட்டிங்ல மெயினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ லேட்டஸ்ட் க்வெஸ்சன்ஸ் என்ன க்வெஸ்சன்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, குறிப்பா வந்து இப்ப இருக்கக்கூடிய மேம், ப்ளீஸ் மீட் யுவர் செல்ஃப், யார் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. இப்ப தீசிஸ் அண்ட் ஆர்டிகல் ரைட்டிங்கை பொறுத்தளவு இப்போதைக்கு நீங்க என்ன க்வெஸ்சன்ஸ் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப எக்ஸாம்பிள் ஃபார் வந்து தீசிஸினுடைய ஏரியாவை வந்து ப்ரிலிமினரி செக்ஷன், அதே மாதிரி வந்து மெயின் பாடி தீசிஸ், அடுத்து வந்து ரெஃபரன்ஸ் செக்ஷன் அப்படின்னு பிரிக்கும் போது, இப்ப அதிகமான க்வெஸ்சன்ஸ் எந்த ஏரியால கேட்கறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு வந்து இந்த பர்டிகுலரா வந்து இப்ப ரெஃபரன்ஸ் செக்ஷன் இருக்கு பத்தியெல்லாம், பிப்லியோகிராஃபில இருக்கக்கூடிய இப்ப ரைட்டிங் ஸ்டைல்ல நம்ம என்ன மெத்தடில் வந்து பிப்லியோகிராஃபி ரைட்டிங் பண்றோம், என்ன மெத்தட் அது பின்னாடி வருது. இப்ப பார்த்தோன்னா லேட்டஸ்டா பார்த்தோன்னா நிறைய வந்து, அதாவது ரெஃபரன்ஸ் டூல்ஸ்ல வந்து ஜொட்டாரோ, அதே மாதிரி வந்து ரொம்ப மெயினான ஒரு 3 டூல்ஸ் வந்து இப்போ வந்திருக்கு. அதுல வந்து அதுவே வந்து நீங்க என்ன ஸ்டைல்ல கேட்குறீங்களோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுத்துரும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இப்போ ரிசர்ச் ரெஃபரன்ஸ் டூல்ஸ்லாம் நிறைய வந்துருச்சு. அந்த டூல்ஸை பத்தி தான் அதிகமாக க்வெஸ்சன்ஸ் அவங்க கேட்குறாங்க. அதனால இந்த இடத்துல நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது வந்து தீசிஸ் ரைட்டிங்ல ரெஃபரன்ஸ் செக்ஷன்ல நீங்க மெயினாக பாத்துங்க. அதுக்கு பின்னாடி உள்ள இருக்கக்கூடிய வேர்டுல வந்து நான் என்னென்ன வேர்டுலாம் கேட்பாங்க அப்படின்றதையும் நம்ம இதில் பண்ணி பின்னாடி வரக்கூடிய சரியில் பார்த்துலாம். தென் வந்து இந்த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஐடி ஐசிடி இன் ரிசர்ச், அதாவது அவங்க ஐசிடி இன் ரிசர்ச்ல என்னெல்லாம் கவர் பண்ணாங்களோ அதெல்லாம் வரும். ஆனா இந்த இடத்துல இது ரிசர்ச்சுக்கு எப்படி யூஸ் ஆக போகுது, இப்போ எக்ஸாம்பிள் ஃபார் இந்த இடத்துல நான் அந்த சுயம் பிரபா, அதே மாதிரி ஸ்வத்கங்கா, இந்த மாதிரி ஆன்லைன்ல வரக்கூடிய ரிசர்ச் டூல்ஸ்லாம் எப்படி நம்ம வந்து ரிசர்ச்சுக்கு நம்மளுடைய ரிவ்யூஸ் கலெக்ட் பண்றதுக்கு, அதே மாதிரி நம்மளுடைய மெத்தடாலஜி கரெக்டா அப்படின்றது செக் அவுட் பண்றதுக்கு அந்த மாதிரிக்கே இருக்கு. அதே மாதிரி எக்ஸாம்பிள் ஃபார் ஐசிடிஸ்ல குறிப்பா வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து அது சம்பந்தமான இதெல்லாம் நம்மளுக்கு ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு வந்து இந்த டூல்ஸ் ரொம்ப முக்கியமா இருக்குது.
ஆனா வித்தவுட் ஐசிடிசி இல்லாம இப்ப வந்து நம்ம ஒரு ரிசர்ச் வந்து நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியாது. நம்ம என்னதான் டேட்டாஸ் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாலும் பிரைமரி சோர்சஸ் வந்தாலும் ஸோ ஐசிடிசி யூஸ் பண்ணி தான் இப்ப நம்ம வந்து செகண்டரி சோர்ஸ் அதை வந்து ஒரு ஃபார்மெட்டுக்கு கொண்டு வர முடியும். தென் லாஸ்ட் ஒன் இஸ் தி ரிசர்ச் எத்திக்ஸ். ரிசர்ச் எத்திக்ஸ் அப்படின்னா இங்க வந்து மாரலை பத்தி தான் பேசுது. அது இந்த கொஸ்டினை பொறுத்தளவு நீங்க எந்த மெட்டீரியல் படிச்சாலும் சரி எந்த இது படிச்சாலும் இது வந்து ஜென்ரலா நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதாவது எத்திக் வேல்யூ அப்படின்னா இந்த இடத்துல மூணு பேருக்கு எத்திக் இருக்கு. ஒன்னு ரிசர்ச் எத்திக் இருக்கணும். முதல்ல ரிசர்ச் எத்திக் அப்படின்னா காப்பி பண்ணக்கூடாது அடுத்தவங்களை. நான் என்னுடைய ஓன் ரிசர்ச்சா இருக்கணும் ஃபர்ஸ்ட். இது வந்து ரிசர்ச்சினுடைய எத்திக்ஸ். அதே மாதிரி ரிசர்ச்சினுடைய பார்ட்டிசிபென்ட் எத்திக்ஸ் அப்படின்னா அந்த அவர் கலெக்ட் பண்ணக்கூடிய டேட்டாஸ் வந்து ரைட் வேல கலெக்ட் பண்ணணும் அப்படின்றது அவருடைய எத்திக்ஸ். அடுத்து வந்து இன்னொரு எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லும் போது இன்ஸ்டிடியூஷனல் எத்திக்ஸ். நீங்க ஒரு ரிசர்ச் பண்ணி அந்த ரிசர்ச்சுடைய அவுட்புட் வந்து வேற ஏதாவதுல இருந்து காப்பி பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த உங்களுக்கு மட்டும் கிடையாது அந்த ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷனுக்கும் அதை வந்து கெட்ட பேர் ஏற்படுத்தி கொடுத்துரும். அதனால இந்த இடத்துல ரொம்ப இது வந்து என்ன அப்படின்னா நீங்க உங்களுடைய ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங் அதாவது இந்த மேல உள்ள எல்லாத்தையும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. நீங்க இதுல கொஸ்டின் செலக்ட் பண்ணும்போது எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னா பாசிட்டிவ் பாயிண்ட் எடுங்க. அதாவது அவன் கொடுத்துருக்க நாலு ஸ்டேட்மெண்ட்ல அந்த ரிசர்ச்சை பத்தி பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட் நீங்க என்ன ஃபீல் பண்றீங்களோ அதை நீங்க இந்த இடத்துல எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மோஸ்ட்லி அதை வந்து ஆப்டா இருக்கும் அந்த கொஸ்டினை பொறுத்தளவு. ஸோ இதை நீங்க நிறைய படிக்க வேண்டியது கிடையாது. அதே மாதிரி இந்த ஏரியாவிலையும் ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டா போதும். அப்ப நம்ம படிக்க இந்த டூல்ஸ் வந்து உள்ள வந்துருக்கு. அப்ப தீசிஸ் அண்ட் ஆர்டிகல் ரைட்டிங் இந்த மூணு ஏரியா தான் நம்மளுக்கு இப்போதைக்கு இருக்கு ரிசர்ச்சில். ஸோ இதை மட்டும் நம்ம கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால ஈஸியா வந்து ஸ்டடிஸை வந்து கேரி அவுட் பண்ண முடியும். அடுத்து நெக்ஸ்ட் மேம் நெக்ஸ்ட் எப்படி கொடுக்குறேன் மேடம் சுவாசி மேடம் மேம் ஓகே ஓகே ஓகே. இப்ப ரிசர்ச்சினுடைய டெஃபினிஷன் இந்த ரிசர்ச்சினுடைய டெஃபினிஷன் போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த ரிசர்ச் அப்படின்ற வார்த்தையை பாருங்க. இதை வந்து த கம்பைண்ட் ஆஃப் டூ வேர்ட்ஸ் ஒன் இஸ் தி ரீ தென் அனதர் ஒன் இஸ் தி சர்ச். வாட் இஸ் சர்ச் அகெயின் அண்ட் அகெயின் ரீ மீன்ஸ் அகெயின் அண்ட் அகெயின் சர்ச் அப்படின்னு அர்த்தம். சர்ச் மீன்ஸ் வந்து தேடுதல்னு அர்த்தம். ரீ மீன்ஸ் அகெயின் அண்ட் அகெயின். அப்ப அகெயின் அண்ட் அகெயின் தேடுதல் அப்படின்னா எதை தேட போறோம் அப்படின்றதான் இப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்ப இந்த இடத்துல இந்த ரிசர்ச் அப்படின்னா தேடுதல் என்பது ஒன்னு ரெண்டு பாயிண்ட்ல இருக்கும். ஒரு என்ன அப்படின்னா ஒரு புது தியரிய நீங்க ஃப்ரேம் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு தியரியை நீங்க மாடிஃபைட் பண்ணி கொண்டு வரலாம். இது வந்து ஒவ்வொரு ரிசர்ச்சுக்கும் அது வேரியேஷன் ஆகும். பட் இந்த இடத்துல என்ன அப்படின்னா ரீசர்ச் அப்படின்னா அகெயின் அண்ட் அகெயின் சர்ச் இன் யுவர் ரிசர்ச் ஏரியா. நீங்க எந்த ஏரியால ஆய்வு பண்றீங்களோ அந்த ஏரியாவுடைய தரவுகளை அகெயின் அண்ட் அகெயின் திரும்ப திரும்ப நீங்க அதை செக் அவுட் பண்ணாதான் அந்த செக் அவுட் பண்ற மூலமா வரக்கூடிய முது நியூ ஃபைண்டிங்ஸ் இருக்கு பத்தியில அதுதான் உங்க ரிசர்ச். ஸோ அதனால இந்த வேர்டை நீங்க ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இப்போ வந்து என்ன அப்படின்னா இந்த ஸ்டெப்ஸ் ஆஃப் ரிசர்ச்னு ஒரு மூணாவது ஏரியா பார்த்த பத்தியில அந்த ஏரியாவுக்கும் ரிசர்ச்சை பத்தி இருக்கக்கூடிய காமனா கேட்கக்கூடிய எல்லா கொஸ்டினையும் நீங்க இந்த மூணு டெஃபினிஷனையும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா கொஸ்டினையும் நீங்க அனலைஸ் ஆன்சர் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இதுலயுமே வந்து சீக்வன்சியல் கொடுப்பாங்க. இப்ப என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க ரிசர்ச் இஸ் ஏ லாஜிக்கல் லாஜிக்கல் ஒன். இதாவது ஏதோ வந்து ஒரு ஏதோ ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணி ஒரு அசைன்மெண்ட் மாதிரி நம்மளால கொண்டு வர முடியாது. தென் அகெயின் நெக்ஸ்ட் வந்து சிஸ்டமேட்டிக் ரிசர்ச். இந்த கொஸ்டின்ஸ் பொதுவாக கேட்பாங்க. ரிசர்ச் வந்து இப்ப மேட்ச் தி ஃபாலோயிங் எல்லாம் பார்க்கும் போது ரிசர்ச்ன்றது லாஜிக்கல் அண்ட் சிஸ்டமேட்டிக்னு கேட்பாங்க. சில சமயத்துல சிஸ்டமேட்டிக் வேவா, இது வந்து சிஸ்டமேட்டிக் வேவ் கம்பல்சரியா, இது வந்து சிஸ்டமேட்டிக் வேவ். ஏன்னா வந்து ஒரு ஒரு முறையான வகையில வந்து நம்ம இந்த சிஸ்டமேட்டிக் அப்படின்றது நம்ம என்ன தலைப்பு எடுத்துக்கிறோமோ அந்த தலைப்புக்கு தேவையான அந்த ஆன்சர் அந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சரை கொண்டு வர்றதுக்கு நம்ம இந்த வேல வந்து அது எப்படி தரவுகளை கலெக்ட் பண்ணணும், அந்த தரவுகளை எப்படி வந்து ஐடென்டிபிகேஷன் பண்ணணும், அப்படி ஐடென்டிபிகேஷன் பண்ணப்பட்ட தரவுகளை வந்து நான் அந்த அந்த எப்படி வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்ளை பண்ண முடியும், அதுல இருந்து நம்மளுக்கு என்ன ஆய்வினுடைய ரிசர்ச் கிடைக்குது அப்படின்றத பத்தி நம்ம படிக்கிறது தான் இந்த இது. அடுத்து அதுல இந்த ரிசர்ச் வந்து லாஜிக் அண்ட் சிஸ்டமேட்டிக் மட்டும் இருக்கக்கூடாது. அதுக்கடுத்து என்ன சொல்றான், சர்ச் ஃபார் நியூ அண்ட் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் ஆன் ஏ பர்டிகுலர் டாபிக். நியூ அண்ட் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமானவா. இந்த கீவேர்ட்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கங்க நீங்க நோட் பண்ணும்போது. அதை லாஜிக்கல் அண்ட் சிஸ்டமேட்டிக் வந்து ஒரு பாயிண்ட் வச்சுங்க. தென் நியூ அண்ட் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன். ஆய்வு என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடியதை கொடுக்கறது கிடையாது. ஆய்வுன்றது பியூர்லி நியூ தான். நியூ ஃபேக்ட், நியூ திங்ஸ், நியூ இன்ஃபர்மேஷன்ஸ்.
அந்த நியூ திங் அண்ட் நியூ இன்ஃபர்மேஷன் அடுத்த பாயிண்டோட கனெக்ட் ஆகுது பாருங்க. அது வந்து சொசைட்டிக்கு உங்களுடைய, அதாவது பர்டிகுலரா நீங்க இப்ப எக்ஸாம்பிள் பாரு, கெமிஸ்ட்ரியில ஒருத்தவங்க ஆய்வு பண்றாங்க, இல்ல பிசிக்ஸ்ல பண்றாங்க, இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல பண்றாங்க, எந்த ஏரியால பண்றாங்களோ அந்த ஏரியாவுக்கு வந்து என்ன பண்ணணும், நீங்க கொடுக்கக்கூடிய நியூ ஃபைண்டிங்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் ஃபீல்டுக்கு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனா இருக்கணும். நீங்க என்ன டாபிக் பண்ணிருக்கீங்களோ அந்த டாபிக்கு ரிலவெண்டாவும் இருக்கணும். ஸோ இப்ப இந்த இடத்துல மூணு பாயிண்ட், லாஜிக்கல், சிஸ்டமேட்டிக், நியூ அண்ட் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன். இந்த பாயிண்ட்டை பத்தி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட், இட் இஸ் அன் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் ஃபைண்டிங்ஸ். இது வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன், என்ன எதுக்காக ஃபைண்டிங் தி சொல்யூஷன். இப்ப வந்து ரிசர்ச்ன்றது நம்ம எடுத்துக்கிற ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். அந்த சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுன்னோ அப்படின்னா நம்ம எடுத்துக்கிட்ட அந்த ப்ராப்ளத்துல இருக்கக்கூடிய டேட்டாஸை பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்யூஷனை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்ப அந்த டேட்டாஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்குதான் இன்வெஸ்டிகேஷன் பண்ற ப்ராசஸ் அப்படின்னு சொல்றோம். அது எந்த வேலை இருக்கணும், இது ரொம்ப முக்கியமானது. போத் குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்சா இருந்தாலும் டு சயின்டிபிக், அது வந்து சயின்டிபிக் வேயா இருக்கணும். அடுத்து நெக்ஸ்ட் சோசியல் ப்ராப்ளம், அதாவது சமூகத்தினுடைய பிரச்சனைகளை அது அந்த தீர்ப்பதற்கான ஒரு ஒரு ப்ராப்ளமா நீங்க இருக்கணும். அதை வச்சுக்கிட்டு பேஸ் பண்ணி தான் நீங்க சிஸ்டமேட்டிக்கா நீங்க அனலைஸ் பண்ண முடியும். ஸோ இந்த கீ டேர்ம்ஸை வந்து கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. தென் நெக்ஸ்ட் பாயிண்ட், இட் இஸ் அன் ஆர்ட் ஆஃப் சயின்டிபிக் இன்வெஸ்டிகேஷன். அகைன் பாருங்க, சயின்டிபிக் இன்வெஸ்டிகேஷன், இட் இஸ் ஆல்சோ எ சிஸ்டமேட்டிக் டிசைன். இந்த இடத்துல பாருங்க, சிஸ்டமேட்டிக் டிசைன், டிசைன் பண்ண பிறகு கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ், அப்புறம் டேட்டாவை கலெக்ட் பண்ணிட்டு அனலைசிஸ் பண்றோம், அனலைஸ் பண்ண உடனே அடுத்த வந்து ரிப்போர்ட் பண்றோம். இந்த ரிப்போர்ட் தான் உங்களுடைய ஃபைண்டிங்ஸ். ஸோ இப்போ இதெல்லாம் சீக்வன்ஸ்ல கேட்பான். இப்ப எக்ஸாம்பிள் ஃபார் ஒரு கொஸ்டின்ல கேட்பான், என்ன கொடுப்பான், எக்ஸாம்பிள் ஃபார் ரிசர்ச் இஸ் எ சயின்டிபிக் இன்வெஸ்டிகேஷன் பேஸ்ட் ஆன் தி ஃபாலோயிங் ஃபேக்டர்ஸ். ஆன்சர் ஏ சொல்யூஷன், ஆன்சர் பி அனாலிசிஸ், சாரி ஒன் அண்ட் சீக்வன்ஸ் ஒன் அதுல கொடுக்கலாம், ஒரே சீக்வன்ஸ்ல கொடுக்கும். ஒரு சீக்வன்ஸ் ஆன்சர் ஏ இல்ல, ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ்ல என்ன வருதுன்னா கன்க்ளூஷன், அடுத்து வந்து அனாலிசிஸ் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா, தென் லாஸ்ட் ஒன் இஸ் தி டிசைன். இந்த சீக்வன்ஸ் ஒன்று, அது மாதிரி பி செக்ஷன்ல இதை வந்து மாத்தி கொடுத்துருப்பாங்க, அடுத்த சி சீக்வன்ஸ்ல அகைன் மாத்திருப்பாங்க, கடைசியா டி சீக்வன்ஸ்ல ஏதோ ஒன்னு இதே மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சாம்பிளிங், இந்த இடத்துல ரிசர்ச் டிசைன் கேட்கலாம், இல்லைனா சாம்பிளிங் கேட்கலாம். ஸோ சாம்பிளிங், அடுத்து கலெக்ஷன் ஆஃப் டேட்டா, அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரட். ஸோ இந்த சீக்வன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த ஏரியாவை நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா நம்மளுடைய அடுத்த ரிசர்ச் சம்மந்தமாக கேட்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸையும் நம்மளால் ஆன்சரிங் பண்ண முடியும். தென் நெக்ஸ்ட் வந்து இது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், ரிசர்ச் வேர்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னா டு ஃபைண்ட் சம்திங் நியூ. அது எப்படி இருக்குன்னா அகெயின் அண்ட் அகெயின் வந்து நம்ம எந்த ஏரியாவில் பண்ணுறோமோ அதை பற்றியான தேடுதலுக்கு பேர் தான் ரிசர்ச்னு சொல்கிறாங்க. ஸோ த நெக்ஸ்ட் உங்களுடைய டாப்பிக்கில் வரும்போது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ரிசர்ச், ஒரு ஆய்வு அப்படின்னா அதுக்கு என்ன ஜென்ரலான குணாதிசயங்கள் இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நீங்கள் ஏற்கனவே படித்த ரிசர்ச் டெஃபினிஷனில் படித்த வார்த்தைகளே இங்கே அகெயின் அண்ட் அகெயின் வரும் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ரிசர்ச் அப்படின்றது லாஜிக்காக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேர்டெல்லாம் நீங்கள் பாருங்கள், அதிகமாக ரிசர்ச்சில் இந்த லாஜிக்கல், லாஜிக், சிஸ்டமேட்டிக், சயின்டிஃபிக் இந்த டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்து வந்து செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, ரிசர்ச் வந்து அவுட் டு பி டிசைன்டு. டிசைன்டு அப்படின்னா இது வந்து பக்கா பிளான், இது ஏதோ ஒரு டேட்டாவை வச்சுட்டு என்னமோ நம்மளா ஒரு முடிவு பண்ணி எழுதக்கூடிய விஷயம் கிடையாது. இது வந்து டிசைன்டு பக்கா ஒரு, அதாவது ஏதாவது அந்த பிளான் வந்து எந்த இடத்துலயாவது ஒரு மிஸ்ஸிங் ஆகுது, அது சாம்பிளிங் ஏரியாவா இருக்கட்டும், இல்லை நீங்க ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜிக்கல் டூல்ஸ் யூஸ் பண்ணாட்டாலும் சரி, இந்த கம்பைன்ட் பாயிண்ட் எல்லாம் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா தான் நீங்க எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும். ஆனா நீங்க ரிசர்ச்சை பொறுத்தளவு புக்கை படிச்சு படிச்சு போனீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியும். என்னை பொறுத்தளவு இந்த கீ டேர்ம்ஸ் நீங்க தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னா ரிசர்ச்சை பொறுத்தளவு நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை மட்டும் ரெஃபர் பண்ணிட்டு போயிட்டாவே உங்களால அஞ்சு கொஸ்டினுக்கு மேக்சிமம் நாலு கொஸ்டின்ஸ் வந்து நீங்க ஆன்சர் பண்ண முடியும். தென் நெக்ஸ்ட் வந்து இட் பிகம் ஏ ரிப்ளிகபிள். ரிப்ளிகபிள் மீன்ஸ் அப்படின்னா ஒரு ஸ்டடி வந்து அப்படியே ரிப்ளிகபிள் மீன்ஸ் அதே மாதிரி காப்பி பண்றது கிடையாது, அதாவது ரீப்ரொடியூசபிள். இப்போ நீங்க எக்ஸாம்பிள் ஃபார் வந்து ஒரு ஸ்டடி பண்றீங்க அப்படின்னா அந்த ஸ்டடியில இன்னும், அதாவது ஏதாவது உங்களுடைய இதுல எது கேப் இருக்குது அந்த இடத்துல, நீங்க ஆய்வு பண்ணதுல ஏதோ ஒரு இடத்துல கேப் இருக்குது, ஒரு இடைவெளி இருக்கு அப்படின்னா அந்த இடைவெளியை இன்னொருத்தவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ரீப்ரொடியூசபிள் பண்ணுவார், அதை திரும்ப வந்து அந்த ஏரியால இந்த ரிசர்ச் கேப் என்ன இருக்கோ அதை ஃபில் பண்ணி அவருக்கு ஒரு ஏரியா கிடைக்கும். அப்ப நீங்க பண்ணக்கூடிய ரிசர்ச் அப்படின்றது ரீப்ரொடியூசபிளாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் பாயிண்டோ அப்படின்னு பார்த்தோன்னா ரிசர்ச் இஸ் எம்பிரிக்கல் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ், அதாவது இது ரிசர்ச்சை பொறுத்தளவு இந்த ரெண்டுமே இல்லாம நான் எம்பிரிக்கல் ரிசர்ச்சை பத்தி பின்னாடி வரும்போது அதை பத்தி நான் டீடைல்ஸா பேசுறேன். நெக்ஸ்ட் ரிசர்ச் சுட் பி ரிசர்ச்சர் ஓன் அண்ட் ஒரிஜினல் பீஸ் ஆஃப் ஒர்க்,
இந்த இடத்துல நல்லா பாருங்க, ரிசர்ச் வந்து ஒரிஜினல் ஒர்க் தான், அப்படி இல்லைன்னா நியூ ஒர்க் அப்படிதான். இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதரோட அவங்க அடுத்தவங்க ரெஃபர் பண்றதையோ இது பண்றதோ நம்ம ரிசர்ச்ல எடுக்கிறது கிடையாது, நம்மளுடைய ஓன் ஒரிஜினல் பீஸ் ஆஃப் ஒர்க். அடுத்த நெக்ஸ்ட் பாயிண்ட், ரிசர்ச் இஸ் அக்யூரேட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மெத்தடாலஜிக்கல் ப்ரொசீஜர். இந்த ரிசர்ச்சை பொறுத்தளவு அதனுடைய ஹார்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா மெத்தடாலஜிக்கல் ப்ரொசீஜர் தான். அதாவது அந்த ப்ரொசீஜர்ன்றது செயல்முறை, அந்த செயல்முறை பண்றதுக்கு என்ன முறை, நம்ம ஆய்வகத்தில் ஒரு ஆய்வு பண்ணும் போது ஆய்வுக்கு பண்றதுக்கு என்ன முறை பயன்படுத்துறோம் பத்தியெல்லாம், அதுக்குதான் மெத்தடாலஜிக்கல் ப்ரொசீஜர்னு சொல்றோம். இந்த மெத்தடாலஜி ஒருத்தவங்களுக்கு தப்பு அப்படின்னா இதுதான் வந்து ஆய்வினுடைய ஹார்ட். ஹார்ட்ல ஒருத்தருக்கு பிரச்சனை அப்படின்னா டோட்டல் லைஃபும் காலி. அது மாதிரி மெத்தடாலஜி ஒருத்தர் சரியா ஃபாலோ பண்ணல அப்படின்னா அவருடைய ரிசர்ச்ல வரக்கூடிய ஃபைண்டிங்ஸ் கண்டிப்பா தப்பு தான். அப்போ ஒரு ரிசர்ச்ல உங்களுக்கு என்ன கொஸ்டின் கேட்கறாங்கன்னு பாருங்க. அந்த ஏரியால மெத்தடாலஜி பத்தி கேட்டுட்டா இமீடியட்டா மெத்தடாலஜின்றது என்ன அது வந்து இம்பார்ட்டன்ட் ஆய்வுல. அப்ப அந்த மெத்தடாலஜிக்கல என்னென்னலாம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பின்னாடி பாக்குறோம். செலெக்ஷன் ஆஃப் சப்ஜெக்ட், செலெக்ஷன் ஆஃப் வேரியபிள்ஸ், அதனுடைய டூல்ஸ் என்ன யூஸ் பண்ண போறோம், என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ண போறோம், அந்த நம்ம டேட்டா கலெக்ஷன் பண்ண போறோம், அதெல்லாம் இது வரும். ஸோ இது வந்து ரொம்ப அக்யூரேட்டா இருக்கணும். அதனாலதான் இந்த டேர்ம்ஸ் இருக்கு பாருங்க, ரிசர்ச் மெத்தடாலஜிக்கல் ப்ரொசீஜர் வந்து அக்யூரேட்டா இருக்கணும். தென் நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து அட் ஹார்ட் ரிசர்ச் இஸ் கண்ட்ரோல்டு ஃபைண்டிங் அவுட் தட் அ பெட்டர் ரிசல்ட். நீங்க உங்களுடைய ரிசர்ச் வந்து முடிஞ்ச வரைக்கும் அதுல அந்த எந்த தலைப்பு எடுத்திருக்குமோ அந்த தலைப்புக்கான ஒரு நியூ ஃபைண்டிங்ஸ் கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். அதுக்கடுத்து நான் ஏற்கனவே சொன்னேன், சில பேர் வந்து குவஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணும்போது சில டவுட் வருது. எப்படின்னா ரிசர்ச் மெத்தட்ஸ்னா என்ன, மெத்தடாலஜி அப்படின்னா என்னன்றது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஆனால் பட் நான் இந்த இடத்துல குயிக்காக பாஸ் அவுட் பண்ணிடுறேன். மெத்தட்ஸ்னா என்னன்னா ஸ்பெசிஃபிக் வே ஆஃப் கண்டக்டிங் தி ரிசர்ச் இன் ஏ பர்டிகுலர் சப்ஜெக்ட் ஆர் டாபிக், அதில் வந்து பயன்படுத்தக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர் டூல்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் ஃபார் சர்வே ரிசர்ச் யூஸ் பண்றீங்க அப்படின்னா என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுவோம், ஒன்று குவஸ்டினரி யூஸ் பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா இன்டர்வியூ மெத்தட் யூஸ் பண்ணுவோம், இல்லைன்னா குரூப் டிஸ்கஷன் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி வரும்போது அந்த டூல்ஸ் என்ன அப்படின்றத நீங்க இந்த இடத்துல பார்த்துக்கணும், இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் டூல்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த இன்வெஸ்டிகேட்டர் அவருடைய இன்ஃபர்மேஷனை, அதாவது என்னுடைய ஆய்வுக்கு தேவையான என்னுடைய தரவுகளை திரட்டுவதற்காக நான் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் பயன்படுத்துறேன், எக்ஸாம்பிள் என்ன டூல்ஸ் பயன்படுத்துறேன் அப்படின்றது இந்த இடத்துல முக்கியம். அடுத்து நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா இந்த மெத்தடாலஜி அப்படின்னு பார்க்கும்போது ஹவு ரிசர்ச் இஸ் டன் சயின்டிபிக்கலி. இந்த இடத்துல என்ன மெத்தடாலஜி அப்படின்னா இந்த இடத்துல நான் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்றேன் அப்படின்னு முடிஞ்சிடும். இப்போ எக்ஸாம்பிள் ஃபார் வந்து நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் பண்றேன், அந்த எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்ல பிளட்டினுடைய ஆர்பிசி கவுண்ட் பார்க்க போறேன். அப்போ ஆர்பிசி கவுண்ட் பார்க்க போறேன் அப்படின்னா அந்த ஆர்பிசி பிளட் டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு பத்தியெல்லாம், அது என்னுடைய இன்ஸ்ட்ருமெண்ட், அது என்னுடைய டூல்ஸ். இதே வந்து குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்சா இருந்துச்சுன்னா பொதுவா இன்டர்வியூ குவஸ்டினரி மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து அதனுடைய டூல்ஸ். இது வந்து ஒன்லி ஃபார் டூல்ஸ். தென் மெத்தடாலஜி மீன்ஸ் என்ன அப்படின்னா எப்படி சயின்டிபிக்கா பண்ண போறோம்னா முதல்ல என்னன்னா இந்த டூல்ஸை முதல்ல டூல்ஸோட முடிஞ்சிருந்தா இங்க டூல்ஸை எடுத்துக்கிட்டு எப்படி டேட்டாவை போய் கலெக்ட் பண்ண போறோம், ஹவு டு கலெக்ட் தி டேட்டா. அந்த டேட்டா கலெக்ட் பண்ண போறதுக்கு அந்த டேட்டா கலெக்ட் பண்றதுக்கு சாம்பிள் எப்படி செலக்ட் பண்ண போறோம், முதல்ல வந்து உங்கள்கிட்ட இப்போ டூல்ஸ் வந்துருச்சு, மெத்தட் என்ன டூல்ஸ் நான் யூஸ் பண்ண போறேன், என்னுடைய ரிசர்ச் வந்து குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச், நான் வந்து குவஸ்டினரி யூஸ் பண்ண போறேன், இப்போ குவஸ்டினரி உங்க கையில இருக்குது. தென் நெக்ஸ்ட் வந்து இப்போ ரிசர்ச்சுக்கு உள்ள போறோம், நல்லா டீப்பா வந்து கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க, கான்செப்டை வச்சு தான் குவஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். இது இந்த இடத்துக்கு மட்டும் கிடையாது, எந்த இடத்துலனாலும் இதுக்கு தான் ஆன்சர் இப்படி தான் வரும். இப்போ இன்ஸ்ட்ருமெண்ட் கைக்கு வந்தாச்சு, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நான் போய் எனக்கு டேட்டா கலெக்ட் பண்றதுக்கு நான் யூஸ் பண்ண போறேன், அதை நான் எடுத்துட்டு போறேன், எடுத்துட்டு போகும்போது நான் யார்ட்ட கொடுக்கணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வருது பார்த்தீங்களா, அதுதான் வந்து சாம்பிள். நான் எடுத்துக்கிற போறது முதல்ல பாப்புலேஷன் தான் வரும். பாப்புலேஷன்னா நான் எந்த ஏரியாவில் எடுக்க போறேன்னா அங்கே பாப்புலேஷனுக்கு போறேன். அங்கே பாப்புலேஷன் அப்படின்றது வந்து ஹோல் யூனிட். இப்போ எக்ஸாம்பிள் ஃபார் வந்து ஒரு ரிசர்ச் இன்ஸ்டியூஷன்ல, எக்ஸாம்பிள் ஃபார் ஒரு எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூஷன்ல நீங்க ஒரு டேட்டா கலெக்ட் பண்ண போறீங்க அப்படின்னா அது டோட்டல் இன்ஸ்டியூஷன். அந்த டோட்டல் இன்ஸ்டியூஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாப்புலேஷன்ல வரும். ஆனால் அந்த பாப்புலேஷன்ல இருந்து சப்செட் ஆஃப் தி பாப்புலேஷன் வருது பத்தியெல்லாம், அதுல இருந்து ஒரு மைனூட் பார்ட் வருது பத்தியெல்லாம், அதாவது உங்களுக்கு உங்களுடைய உங்களுடைய இப்போ எக்ஸாம்பிள் பார் வந்து அந்த இன்ஸ்டியூஷன்ல 10,000 பேர் படிக்கிறாங்க அப்படின்னா உங்களுடைய டேட்டாவுக்கு வந்து ஒரு 50 பேர் தான் வேணும் அப்படின்னா அந்த 50 பேர் அந்த சப்செட் ஆஃப் தி பாப்புலேஷன் பாருங்க, அதுக்கு பேர் தான் என்னது, சாம்பிள் அப்படின்னு. அப்ப இந்த இடத்துல பாப்புலேஷன் அப்படின்றது ஹோல் யூனிட்டை மீன் பண்றது. ஆனா அதே இது வந்து இந்த இடத்துல வந்து சப்செட் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு மீட் பண்ணிக்கிறேன் ஒரு நிமிஷம்.
ஓகே. அந்த டேட்டா கலெக்ட் பண்ண பிறகு அந்த டேட்டாவை கொண்டு வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ரொசீசர்ஸ் அப்ளை பண்ணுவோம். அப்போ அந்த டேட்டாவில இருந்து நம்ம ரிசல்ட் நம்மளோட என்ன கன்க்ளூஷன் கண்டுபிடிக்க போறோமோ அதை பத்தி பண்ணுவோம். ஸோ இந்த வேக்கு பேர் வந்து மெத்தடாலஜி. இப்போ உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். மெத்தட்னா என்ன, மெத்தடாலஜி என்ன, இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இதுல இருந்து க்வெஸ்சன்ஸ் நம்ம வந்து நான் ஆன்சர் பண்ணும் போது ரொம்ப முக்கியமான விஷயம். தென் நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச்ல, அதாவது சில ஏரியாவில் சில புக்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா மெத்தடை பேஸ் பண்ணி அதனுடைய பர்பஸை பேஸ் பண்ணி ரிசர்ச்சை வந்து நிறைய டைப்ஸில் பிரிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த டைப்புக்குள்ள எல்லாம் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ரிசர்ச் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன தெரியணும் அப்படின்னா குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்னா என்ன, குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் அப்படின்னா என்னன்னு தெரியணும். இந்த ரிசர்ச்சை எதில் பண்ணுறாங்க அப்படின்னு முதல்ல ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு டேர்மையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த லெட்டர்ஸில் பார்த்தோன்னா அந்த குவான்டிடேட்டிவ் அதிகமாக இருக்கும், குவான்டிடேட்டிவ் அதிகமாக இருக்கும் இந்த லெட்டர்ஸை எண்ணி பார்த்தீங்கன்னா. குவாலிட்டேட்டிவ் கம்மியாக இருக்கும். நீங்கள் குவான்டிடேட்டிவ் அப்படின்னு வந்த உடனே உங்களுடைய மனதில் என்ன நினைவுக்கு வரணும், உடனே நம்பர்ஸ் தான் நினைவுக்கு வரணும். இப்போ நீங்க எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் ஒரு டூல்ஸ் உங்ககிட்ட இருக்கு, அந்த டூல்ஸை போய் எடுத்துட்டு போறீங்க பத்தியா, அந்த டூல்ஸை போய் எடுத்துட்டு போய் நான் க்வெஸ்சன் கேட்கறேன். இப்போ எக்ஸாம்பிள் ஃபார் வந்து பிளட் டெஸ்ட் எடுக்க போறேன், பிளட் டெஸ்ட்ல ஆர்பிசி கவுண்ட் பார்க்கணும். இப்போ ஆர்பிசி கவுண்ட் பார்க்கணும் அப்படின்னா அந்த டேட்டாலாம் ஆர்பிசி கவுண்ட் இவ்வளவு கியூபிக்ல இவ்வளவு அளவு இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு டேட்டா கொடுப்பாங்க. அந்த டேட்டா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குவான்டிடேட்டிவ் டேட்டா. அப்ப நம்பர்ஸ்ல இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் குவான்டிடேட்டிவ் டேட்டா. இங்க கிளியர் கட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குவான்டிடேட்டிவ் டேட்டாவை என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ரொசீஜர்ஸுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். குவான்டிடேட்டிவ் டேட்டாவை தவிர மற்ற எல்லாமே புள்ளியியல் ஆய்வுகளுக்கு உட்படுத்த முடியாது. சப்ஜெக்டா லிசன் பண்ணக்கூடாது. இந்த சப்ஜெக்ட்ல எப்படி க்வெஸ்சன் கேட்பாங்க அப்படின்றத நீங்க நோட் பண்ணணும். அடுத்து இந்த குவான்டிடேட்டிவ்ல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக இது வந்து சயின்டிஃபிக் ரிசர்ச்சில் இந்த குவான்டிடேட்டிவ் அதாவது நியூமரிக்கல் பேஸ் பண்ணி வரக்கூடிய டேட்டா எடுத்து அதை அனலைஸ் பண்ணக்கூடியது சயின்டிஃபிக் ரிசர்ச்சில் அதிகமாக குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் பண்ணுவாங்க. ஆனால் இந்த குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் அப்படின்னு வந்துட்டோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஃபார் ஒருத்தவங்களுடைய சோசியல் ரிலேஷன்ஷிப்பு இல்லைன்னா அவங்களுடைய சோசியாலஜிக்கல் இல்லைன்னா ஆந்த்ரோபாலஜி மானுடவியல், அவன் மேடம் சொன்னாங்க பார்த்தீங்க மானுடவியல், அதே மாதிரி சைக்காலஜி, ஒருத்தருடைய பிகேவியரை நான் அசஸ் பண்ணணும், அவருக்கு ஆன்சைட்டி எப்படி இருக்கு, அவருக்கு ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்குது அப்படின்னு அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா, இல்லை அவருடைய ஒரு எஜுகேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு ஏதோ ஒரு பர்டிகுலரா ஒரு காம்பனன்ட் நான் ரெசர்வ் பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் தான் எடுக்கணும். குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் அப்படின்னா இது நான் நியூமரிக்கல் டேட்டா. இந்த பாயிண்ட் முதல் நமக்கு வரணும். இந்த நான் நியூமரிக்கல் டேட்டானா எப்படி அதை எப்படி அந்த டேட்டா வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக இது வந்து ஓப்பன் என்டர்டு க்வெஸ்சன்ஸ். அது அந்த ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ் எப்படி கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று கொஸ்டின் மூலமாக கொடுத்து நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்கலாம், அந்த கொஸ்டினுக்கு அவங்க ஒரு ஆன்சர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வரக்கூடிய டேட்டாஸ் இருக்கு பதிலாக அந்த டேட்டா வச்சுக்கிட்டு அவங்களுடைய பிஹேவியரையோ அவங்களுடைய சோசியல் குவாலிட்டியோ இல்லை அவங்களுடைய ஆந்த்ரோபாலஜி மானுடவியல் சம்மந்தப்பட்ட அந்த தகவல்களையோ நம்மளால் கலெக்ட் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து பியூர் என்ன அப்படின்னா பிஹேவியரல் ஸ்டடிஸ் வருது பதிலாக அது எல்லாத்துக்கும் நம்ம இங்கே இதை தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ அதே மாதிரி ஒரு சமூகவியல் பிரச்சனை இருக்குது, சோசியல் ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளத்துக்கான ஃபைண்டிங் பண்ணணும் அப்படின்னா அந்த எந்த பகுதியில் பிரச்சனையாக இருக்கோ அந்த பகுதியில் உள்ள மக்கள்கிட்ட போய் இவங்க வந்து க்வெஸ்சன் கேட்கணும். அந்த க்வெஸ்சனுக்கு அவங்க வந்து ஓப்பனாக பதில் சொல்லுவாங்க, டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் கொடுப்பாங்க. அவங்க அதை ரெக்கார்ட் பண்ண தேவையில்லை, நம்ம ரெக்கார்ட் பண்ணணும், ஆய்வாளர் ரெக்கார்ட் பண்ணணும். அந்த டிஸ்கிரிப்டிவ் பேஸ் பண்ணக்கூடிய டேட்டா வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு ஒரு ரிசர்ச் ஃபைண்டிங் பண்ண முடியும். ஆனால் எந்த இடத்துலையுமே இந்த குவாலிட்டேட்டிவ் டேட்டாவுக்கு பொதுவாக ஹைப்போதிசிஸ் ஃப்ரேம் பண்ண தேவை கிடையாது. ஆனால் குவாண்டிடேட்டிவ் டேட்டாவுக்கு தான் ஹைப்போதிசிஸ் ஃப்ரேம் பண்ணணும். இதுதான் இப்போ லேட்டஸ்ட். இந்த குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்சை பொறுத்தளவு நீங்கள் அப்படி ஃபைண்டிங் கொடுக்கும்போது இந்த டேட்டாவை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா குவான்டிடேட்டிவ் டேட்டாவுக்கு மாற்றலாம். இப்போ எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, டூ யூ லைக் டொரினோ அப்படின்னு நான் கேட்குறேன். உங்களுக்கு நீங்கள் டொரினோவை லைக் பண்ணுவீங்களா, இல்லாட்டா நான் அஞ்சு உங்களுக்கு வந்து ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கொடுக்குறேன், பவண்டா பெப்சி அந்த மாதிரி ஒரு அஞ்சு இது கொடுக்குறேன். அஞ்சு இதில் வந்து உங்களுக்கு எது பிடிக்கும்னு கேட்குறேன், அவங்க எல்லாம் டிக் பண்ணி எனக்கு கொடுப்பாங்க, எனக்கு இது பிடிச்சிருக்கு எனக்கு இது பிடிச்சிருக்கு. இது வந்து என்ன அப்படின்னா குவாலிட்டேட்டிவ் டேட்டா. எப்படி பிடிச்சிருக்குன்னா அது அவங்க மனசில் இருக்கிறத காரணம், அவங்களுக்கு அந்த கலர் பிடிச்சிருக்கலாம், இல்லை வந்து அந்த டேஸ்ட் பிடிச்சிருக்கலாம், இல்லை அந்த 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 அதனுடைய அந்த அப்பீரியன்ஸ் பிடிச்சிருக்கலாம், இல்லை அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கூலிங் எஃபெக்ட் கொடுக்குறதுனால அது பிடிச்சிருக்கலாம். இது வந்து வேரி ஆகும் ஒவ்வொருத்தவங்களுக்கும். ஆனால் பட் இந்த டேட்டாவை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா குவான்டிடேட்டிவ் டேட்டாவுக்கு மாற்றிட்டோம் அப்படின்னா அதில் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ரொசீஜர் அப்ளை பண்ண முடியும். எப்படி அப்படின்னா, இப்போ நீங்கள் ரேங்கிங் கொடுத்துடலாம் இந்த இடத்துல. இந்த இடத்துல ரேங்கிங் குவாலிட்டேட்டிவ் டேட்டாவில் யார் அதிகமாக வந்து எந்த அந்த கூல் ட்ரிங்க்ஸ் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்களோ அதுதான் ஃபஸ்ட்டில் இருக்கும். அப்போ அந்த மாதிரி கொடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் ஃபார் வந்து ஜென்டர் இருக்குது பார்த்தியா, ஜென்டர் வந்து மேல் அண்ட் ஃபீமேல், இதை வந்து நீங்கள் கேட்டகரிஸ் பண்ணலாம். உங்களுடைய டேட்டா வந்ததை வச்சுட்டு குவாலிட்டேட்டிவ்லேயே நீங்கள் இப்போ கலெக்ட் பண்ணியிருப்பே டேட்டா, அதில் வந்து உங்களுக்கு என்ன ஜெண்டர், ஆண்கள் இந்த இதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க, பெண்கள் எப்படி சொல்கிறாங்கன்ற வரும்போது
அதை நீங்க வந்து கன்வெர்டட் இன்டூ அதாவது வந்து கேட்டகரிகளுக்கு கொண்டு வந்துட்டி அப்படின்னா நீங்க வந்து குவான்டிடேட்டிவ் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். த நெக்ஸ்ட் பாயிண்ட் சாரி இந்த குவான்டிடேட்டிவை பொறுத்தளவு என்ன அப்படின்னா இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா ஹியூமன் டைமென்ஷன் தி ஃபைண்டிங்ஸ். அதாவது நம்ம என்ன டேட்டா எடுத்துக்கிறோமோ அந்த டேட்டாவை நான் வந்து என்னுடைய டேட்டா என்னுடைய தரவுகள் தமிழில் சொல்ல போனா அந்த 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 குவாலி அந்த டேட்டாவை நான் என்ன பண்ண ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிசர்ச்சுக்கு அப்ளை பண்றேன். அப்படி பண்ணும்போது நான் என்னுடைய ரிசர்ச் என்னுடைய டைமென்ஷனில் நான் அந்த ஆய்வுக்கான ரிசல்ட் பேஸ்ட் ஆன் தி அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சு நான் ஒரு முடிவுக்கு வருவேன். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குவான்டிடேட்டிவ் ரிசர்ச். ஆனால் இந்த இடத்துல அப்படி கிடையாது. இந்த இடத்துல என்ன அப்படின்னா குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் அப்படின்னா இந்த பாருங்க நான் போல்டு பண்ணியிருக்கேன் பாருங்க குவான்டிடேட்டிவ் டேட்டா கேன் பி என்ரிச் தி டிஸ்கிரிப்டிவ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி ஃபினாமினன் ரெண்டு மாறிச்சு நினைக்கிறேன். டிஸ்கிரிப்டிவ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி ஃபினாமினன் இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய பொதுவா என்ன அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்டிவ் அவங்க என்ன கொடுக்குறாங்க விளக்கம் கொடுக்குறாங்க நான் கேட்குற கொஸ்டினுக்கு அவங்க என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அந்த விளக்கத்தை வச்சுக்கிட்டு நான் அதுக்கான ஆன்சரிங் கொடுக்கணும். ஸோ அப்போ இது வந்து டிஸ்கிரிப்டிவ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி ஃபினாமினன். இந்த குவான்டிடேட்டிவா வரும்போது அது ஹியூமன் டைமென்ஷன் தி ஃபைண்டிங்ஸ். ஸோ இந்த இடத்துல மெயினா இதை இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு குவாலிட்டேட்டிவ் குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்ல கேட்கக்கூடிய எந்த க்வெஸ்சன்ஸ்க்கு நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். த நெக்ஸ்ட் பாயிண்ட் த ரிசர்ச் ப்ராசஸ் சார்ட். இப்போ இது வந்து நீங்க மெமரியில வச்சுக்கிறீங்க நீங்க எப்படின்னா பட் இதுதான் ஃபர்ஸ்ட் எல்லா ஆய்வுக்கும் கிடையாது. ஆனா எல்லா ஆய்வுக்கும் இது வரும் ஒன்றெண்டு வராது. அது மட்டும் இல்லாம இதோட வேற ஏதாவது ஆட் பண்ணலாம். இப்போ பேஸ்ட் ஆன் யுவர் ரிசர்ச்சை பொறுத்தளவு அது ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்சா அனாலிட்டிக்கல் ரிசர்ச்சா அப்படின்னு பொறுத்து நீங்கள் இதில் உள்ள ஆட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா டிஃபைன் தி ரிசர்ச் ப்ராப்ளம். இதுதான் ஃபர்ஸ்ட். அதாவது டிஃபைன் தி ரிசர்ச் ப்ராப்ளம் எப்போ வரும்னா இதுக்கு முன்னாடி ஒரு மூணு ஏரியா இருக்கு. முதல்ல வந்து டாபிக் முதல்ல கொஸ்டின் ரைஸ் பண்ணுறோம். அந்த கொஸ்டின் ரைஸ் பண்ண பிறகு ஒரு டாபிக் ஃப்ரேம் பண்ணுவோம். அந்த டாபிக் ஃப்ரேம் பண்ண பிறகு தான் இந்த டிஃபைன் தி ப்ராப்ளம் வரும். என்ன டாப்பிக்கில் என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்கோ அந்த வேரியபிள்ஸை வந்து டிஃபைன் வரையறை கொடுக்கணும். உங்க ஆய்வாளர் என்ன மாதிரிக்கு அதை டிஃபைன் பண்ண போறீங்க உங்க ஆய்வுல நீங்க அதை எப்படி இமேஜின் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெஃபினிஷன் கொடுக்கணும். அதுக்கு பின்னாடி இந்த டெஃபினிஷன் கொடுத்த பிறகு அடுத்து வரக்கூடியது என்ன அப்படின்னா ரிவ்யூ ஆஃப் ரிலேட்டட் லிட்ரேச்சர்ஸ். இந்த வேரியபிள் தொடர்புடைய நீங்க பாஸ்ட் ப்ரீவியஸ் ரிசர்ச் இருக்கு பத்தியெல்லாம் அதனுடைய அப்டிராக்ட் எடுத்து நீங்க வெரிஃபை பண்ணணும். முதல்ல இந்த எப்பவுமே நல்லா பண்ணுங்க. இந்த ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க ஹைபோதிசிஸ் வந்து பேஸ்ட் ஆன் ஹைபோதிசிஸ் எப்படி நீங்க ஃப்ரேம் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுக்கு முந்தின டாபிக்கை பாருங்க. ரிவ்யூ முதல்ல நீங்க டிஃபைன் பண்ண பிறகு இந்த டிஃபைனை வச்சுக்கிட்டு லிட்ரேச்சர் ரிவ்யூ அதாவது பின்னாடி நடக்கக்கூடிய முன்னாடி நடந்த ரிசர்ச் முன்னாய்வுகள் இருக்கு பத்தியெல்லாம் ப்ரீவியஸ் ரிசர்ச் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் ரிசர்ச் அந்த ரிசர்ச்ல நீங்க எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்னா எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்ல உங்க தலைப்பு ஓரியன்டா என்னென்ன நடந்திருக்கோ அதை ஃபுல்லா நீங்க போய் பார்க்கணும். அப்படி பார்த்த பிறகு அந்த இடத்துல இருந்து நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அதை பேஸ் பண்ணிட்டு அவங்க என்ன ஹைபோதிசிஸ் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு என்ன வந்து மெத்தடாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க நம்ம அதே மெத்தடாலஜி யூஸ் பண்ண போறோம்னா அந்த இடத்துல நம்ம என்ன ஹைபோதிசிஸ் ஃப்ரேம் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுடைய ஹைபோதிசிஸை எதை பேஸ் பண்ணி கொடுப்பீங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் யுவர் லிட்ரேச்சர் ரிவ்யூஸ். அதை வச்சுக்கிட்டு தான் நீங்க லாஜிக்கா கொடுக்கணும். அடுத்த ஒரு பாயிண்ட் என்ன இருக்குன்னா நீங்க லிட்ரேச்சர் ரிவ்யூவை பேஸ் பண்ணி லாஜிக்கலா நீங்க வந்து ஹைபோதிசிஸ் ஃப்ரேம் பண்ணணும். அடுத்த நெக்ஸ்ட் பாயிண்ட் ரிசர்ச் டிசைன். இப்போ நான் ஹைபோதிசிஸ் ஃப்ரேம் பண்ணிட்டேன். இப்போ என்னுடைய கருதுகோள் ரெடி ஆயிருச்சு. இது வந்து டென்டேட்டிவ் ஆன்சர் டு தி க்வெஸ்சன் ஃபார் யுவர் ப்ராப்ளம். நீங்க என்ன ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டீங்களோ அந்த ப்ராப்ளத்துக்கான ஹைபோதிசிஸ். தென் நெக்ஸ்ட் ரிசர்ச் டிசைன் வரும்போது நான் இப்போ இந்த ஹைபோதிசிஸ் எனக்கு வந்துருச்சு நான் இப்போ டேட்டா கலெக்ஷனுக்கு போக போறேன் எனக்கு சாம்பிள் வேணும் அந்த சாம்பிளுக்கு என்ன டூல்ஸ் வேணும் அந்த சாம்பிளுக்கு நான் எப்படி டேட்டாவை கலெக்ட் பண்ண போறேன் அதெல்லாம் வர்றது ரிசர்ச் டிசைன். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது வந்து இந்த இடத்துல நோட் பண்ணிங்க நோட் வச்சிருக்கோங்க ரிசர்ச் டிசைன் அப்படி இல்லைன்னா ப்ரொசீஜர் அது அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் ஏ ப்ளூ பிரிண்ட் ஆஃப் தி ரிசர்ச் ப்ரொசீஜர். நோட் பண்ணி வச்சுங்க ரிசர்ச் டிசைன் மீன்ஸ் இட் இஸ் ஏ ப்ளூ பிரிண்ட் ஆஃப் தி ரிசர்ச் ப்ரொசீஜர். நீங்க ஆய்வுக்கு என்ன மெத்தடாலஜி பயன்படுத்த போறோம் எந்த முறையில இந்த ஆய்வை நம்ம கொண்டு போக போறோம் எப்படி டூல்ஸ் எடுக்க போறோம் அதை டேட்டா எப்படி கலெக்ட் பண்ண போறோம் சாம்பிள் எப்படி எடுக்க போறோம் அதுக்கு என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஸ் பண்ண போறோம் இதெல்லாம் பத்தி படிச்சா அதுக்கு பேர் வந்து டிசைன். டிசைன்ற வார்த்தை வந்துருச்சுன்னா நீங்க இதை வச்சுக்கிட்டு என்ன க்வெஸ்சன் ரிசர்ச்ல கேட்டாலும் இந்த கீ கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆனாதே நீங்க ஆன்சருக்கு போக முடியும். தி நெக்ஸ்ட் பாயிண்ட் இன்டர்பிரேஷன் ஆஃப் ஹைபோதிசிஸ். தென் இந்த ரிசர்ச் டிசைன்ல வச்சுக்கிட்டு தான் கீழே வர்றோம் அதாவது சாம்பிள் டிசைன் வர்றோம். இப்போ சாம்பிள் டிசைன் பண்ணியாச்சு. சாம்பிள் டிசைன் பண்ண பிறகு ஏன்னா பாப்புலேஷன்ல இருந்து சாம்பிளை டிசைன் பண்றோம் இந்த டிசைனுக்குள்ள இருந்து தான் நம்ம டேட்டாவை கலெக்ட் பண்ண போறோம். ஸோ இந்த டேட்டா கலெக்ட் பண்ண பிறகு அந்த டேட்டாவை நம்ம அனாலிசிஸ் பண்ண போறோம். அது ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல்ஸ் யூஸ் பண்ணியோ இல்லை குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்சாக இருந்தால் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல்ஸ் இல்லாமல் அதில் என்ன இன்ஃபரன்ஸ் உள்ளே இருக்கு அப்படின்றத நம்ம ஒரு டெப்த்தாக அனலைஸ் பண்ணி அதில் நியூ ஃபைண்டிங்ஸ் என்ன இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் டேட்டா அனாலிசிஸ்.
அந்த டேட்டா அனாலிசிஸ் பண்ண பிறகு அதுல இருந்து என்ன ஃபைண்டிங்ஸ் வந்திருக்கோ அதை நீங்க வந்து இன்டர்பிரட் பண்ணணும், விளக்கம் கொடுக்கணும். இது என்ன, ஏன் இது இப்படி வந்துச்சு, இது எப்படி சொசைட்டிக்கு யூஸ் ஆக போகுது அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கடுத்து இன்டர்பிரேஷன் கொடுத்த பிறகு உங்களுடைய ஹைபோதிசிஸ் டிஸ்கஷன் பண்ணணும். இதுல வந்து எப்படின்னா ஃபிஃப்த் ஃபோர்த் யூனிட்ல அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரேஷன் ஆஃப் டேட்டால லாஸ்டா வந்து டிஸ்கஷன் ஆன் ஹைபோதிசிஸ் அப்படின்ற ஒரு ஏரியா இருக்கும். அந்த ஏரியால என்னன்னா, இப்ப நீங்க ஏற்கனவே ஹைபோதிசிஸ் கொடுத்துருக்கீங்க இல்ல, இப்ப இந்த இடத்துல ஹைப்போ என்னோட இன்டர்பிரேஷன் கொடுக்கும் போது என்னோட ஹைபோதிசிஸ்க்கு உள்ள ஆன்சர் வந்திருக்குன்னா என்னோட ஹைபோதிசிஸ் அக்செப்டடா அக்செப்டட் இல்லையா, அதைத்தான் நம்ம வந்து டைப்போன் எரர், அதை நல் ஹைபோதிசிஸ் கொடுத்தோம்னா அந்த ஹைபோதிசிஸ் அக்செப்ட் பண்ணும்னா அது டைப்போன் எரரா இல்ல டைப் டூ எரரா அப்படின்ற கண்டுபிடிக்கிறதா இந்த இடத்துல வந்து டிஸ்கஷன் ஆன் ஹைபோதிசிஸ். ஸோ ஜென்ரலா ஹோலா ரிசர்ச் அப்படின்னா என்னன்னா, அது எந்த ரிசர்ச்சா வேணா இருக்கட்டும், எக்ஸப்ட் அதாவது வந்து எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச், டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச், அனாலிட்டிக்கல் ரிசர்ச், இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா ரிசர்ச்லயுமே இதுதான் மெத்தடாலஜி. ஆனா இதுல வந்து சில இடங்கள்ல சில வித்தியாசங்கள் வரும். இப்ப குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்ல இதெல்லாம் கரெக்ட் தான். எப்படின்னா இங்க சாம்பிள் டிசைன், நீங்க வந்து ஒரு ஏரியால அவங்களுடைய சைக்காலஜிக்கல் ப்ராப்ளத்தை ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க வந்து டேட்டா கலெக்ட் பண்ண போறீங்க, கொஸ்டினரி யூஸ் பண்ண போறோம். அந்த கொஸ்டினரியில என்ன பண்ண போறோம், கொஸ்டினரி மீன்ஸ் இஸ் நாட் க்ளோஸ்டு எண்டட் கொஸ்டின்ஸ், ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ், டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின்ஸ். ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ் வந்துருச்சு அப்படின்னா க்ளோஸ் எண்ட் கொஸ்டின் வந்துருச்சு, எஸ்ஆர் நோ டைப் வந்துருச்சுன்னா நீங்க அதை வந்து குவாலிட்டேட்டிவ் டேட்டாவா குவான்டிடேட்டிவ் டேட்டாவா யூஸ் பண்ணிக்க முடியும். தென் நெக்ஸ்ட் டேட்டா இங்கே அனலைஸ் பண்றோம், இன்டர்பிரேஷன் கொடுக்கும், இதெல்லாம் சேம் தான். ஸோ இதை வச்சுக்கிட்டு உங்களுக்கு கொஸ்டின் என்ன கேட்பான், சீக்வன்ஸ் கேட்பான். இந்த இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டனா ஓரளவுக்கு எந்த அதாவது எந்த ரிசர்ச்சுக்கு கேட்டாலும் கூட இந்த சீக்வன்ஸ்ல எந்த சீக்வன்ஸ் நம்மளுக்கு வரவே சீக்வன்ஸ்ல டெஃபினேஷன் ஆஃப் தி ப்ராப்ளம் பி லிட்ரேச்சர் எந்த ஏரியால இருந்து வேணாலும் தொடங்கலாம். திடீர்னு நம்ம என்ன ஒன்றா சாம்பிள் டிசைன், ஏ சீரியல்ல வந்து சாம்பிள் டிசைன், அதுக்கடுத்து கமா கலெக்ஷன் டேட்டா, சி வந்து டேட்டா அனாலிசிஸ், டி அதுக்கு பக்கத்துல டி கிடையாது, கண்டினியூவா இன்டர்பிரேஷன் ஆஃப் ஹைபோதிசிஸ் அப்படின்னு கொடுத்துருப்பான். இதே இது பி சீரியல் வரும்போது அவன் மாத்தி கொடுத்துருப்பான், என்ன ஃபர்ஸ்ட் கொடுத்துருவான், இன்டர்பிரேஷன் ஃபர்ஸ்ட் கொடுத்துருவான், தென் செகண்ட் கலெக்ஷன் ஆஃப் டேட்டான்னு கொடுத்துருவான், தென் ஃபோர்த் தேர்ட் ஒன் வந்து டேட்டா அனாலிசிஸ், ஃபிஃப்த் ஒன் சாம்பிள் டிசைன். ஸோ எந்த சீக்வன்ஸ் அப்படின்னா இந்த சார்ட் வந்துச்சு அப்படின்னா உங்களுடைய மேஜரா கவர் பண்ணக்கூடிய ரிசர்ச்ல எந்த ஏரியா வந்தாலும் நீங்க க்வெஸ்சன்ஸ் கேட்க முடியும். நான் சொல்லுங்க. இல்ல இல்ல சார், இருளி ஆலி ஓகே, வெயிட் 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 தான் லாக் பண்ணு. தென் நெக்ஸ்ட் வி மூவ் ஆன் டு தி டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச். ஸோ இந்த ஏரியா ரொம்ப இப்போ வந்து குவாலிட்டேட்டிவ் குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீ அப்படின்னா உங்களுக்கு அந்த ஏரியாவில் உள்ள எல்லா கொஸ்டினுமே உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து நெக்ஸ்ட் இப்போ என்ன அப்படின்னா, ரிசர்ச் டைப்பை பொறுத்தளவு இந்த கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்குறாங்க, டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச். இந்த டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச்சை வந்து இது ஒரு டைப்பில் கேட்டகரி பண்ணுறாங்க, அது வந்து பேசிக் ரிசர்ச் அப்படின்னு ஒரு கேட்டகரி, அதுக்கடுத்து அப்ளைடு ரிசர்ச், அந்த அப்ளைடு ரிசர்ச்சினுடைய கேட்டகரியிலேருந்து ஆக்ஷன் ரிசர்ச் அப்படின்னு ஒரு கேட்டகரி. இப்ப நீங்க பேப்பர் இருந்தா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நான் சொல்றேன் கீ டேர்ம் என்ன கேட்பாங்க அப்படின்றது. இப்ப சயின்டிபிக் ரிசர்ச்ச பொறுத்தளவு இந்த இது வந்து எந்த மெத்தடில இந்த டைப்ஸ் பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒண்ணு வந்து பேசிக் ரிசர்ச், இன்னொன்னு அப்ளைட் ரிசர்ச். சயின்டிபிக் ரிசர்ச்ச எந்த டைப்ல பிரிக்கிறான்னு கேட்டா பேசிக் ரிசர்ச். இப்ப இந்த பேசிக் ரிசர்ச்சுக்கு இன்னொரு பேர் வந்து பியூர் ரிசர்ச் சொல்றாங்க, அப்படின்னா இதுக்கு இன்னொரு பேர் வந்து ஃபண்டமெண்டல் ரிசர்ச் சொல்லுவாங்க. இந்த பேசிக் ரிசர்ச் அப்படின்னு வந்துட்டா உங்களுக்கு என்ன ஆன்சர் நீங்க பார்க்கணும், உங்களுடைய கொஸ்டின்ல கேட்டாலும் சரி இல்ல ஆன்சர்ல கேட்டாலும் நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா, பேசிக் ரிசர்ச் அப்படின்னு நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கான்னு பாக்கணும்னா, தியரி அப்படின்ற வார்த்தை கொடுத்துருக்காங்கன்னு பாக்கணும். இப்ப நெக்ஸ்ட் ஸ்லைட்ல வேணா உங்களுக்கு இது பண்ணி காட்டுறேன், என்னென்ன வார்த்தை இருக்கணும்னு நோட் பண்ணுங்க, ஏன்னா இது தேவையில்லை நான் மேலே வச்சு சொல்லிடுவேன், பட் இருந்தாலும் நோட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் என்ன நாலேஜ் இருக்கணும்னா, என்ன கேட்டிருக்கணும் அப்படின்னா தியரிஸ், இந்த வார்த்தை இருக்கணும், தியரிஸ் அப்படின்ற வார்த்தை இருக்கணும். அப்படி இல்லைன்னா என்ன இருக்கணும் அப்படின்னா, இந்த பிரின்சிபல்ஸ் அப்படின்ற வார்த்தை இருக்கணும். அப்படி இல்லைன்னா நாலேஜ் அப்படின்ற வார்த்தை இருக்கணும். ஆனா அது வந்து நாலேஜ் அப்படின்ற வார்த்தை, அது சயின்டிபிக் நாலேஜா இருந்தாலும் சரி இல்ல அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் நாலேஜ் இருந்தாலும் சரி. அடுத்து வந்து இந்த தியரிஸ்ன்னு வருது பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி நீங்க ப்ரிஃபிக்ஸா நியூ தியரிஸும் போட்டுக்கலாம், இல்லைன்னா எக்ஸிஸ்டிங் தியரின்னு போட்டுக்கலாம். இந்த டேர்ம்ஸ் இல்லாம ஒரு க்வெஸ்சன் பேசிக் ரிசர்ச்ல கேட்கறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி. தியரிஸ், பிரின்சிபல்ஸ், அப்படி இல்லைன்னா நியூ தியரி, எக்ஸிஸ்டிங் தியரி, தியரியை ரெண்டா பிரிக்கிறோம். அடுத்து நாலேஜ், அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் நாலேஜ் ஆர் சயின்டிபிக் நாலேஜ். இந்த ஏரியா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த பாயிண்ட் இருக்கு, பேசிக் ரிசர்ச் கொஸ்டின் கேட்ட உடனே இல்ல ஃபண்டமெண்டல் ரிசர்ச்னு கேட்டாலும் சரி பியூர் ரிசர்ச் கேட்டாலும் சரி இந்த பாயிண்ட் இருக்கான்னு பாருங்க, இந்த பாயிண்ட் இருந்தா அதான் ஆன்சர். இப்படி நேரடியாக இந்த கொஸ்டின் இப்ப எப்பவுமே இப்ப கேட்கறது இல்ல, கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் ரிசர்ச்ல, ஆனா எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, இப்ப நியூட்டனுடைய தேர்ட் லா எந்த ரிசர்ச் அப்படின்னு கேட்கறாங்க. இப்ப ஏற்கனவே பாருங்க, இப்ப நியூ தியரிஸ் கொடுத்துருக்கோமா,
தியரிஸ் வந்துட்டாவே அது எதுல வந்துடும், நியூட்டனுடைய தேர்ட் லா அப்படின்றது ஒரு ஒன் ஆஃப் தி யூனிவர்சல் லா, அந்த லா வந்து தியரியில வரும். அப்ப யூனிவர்சல் எந்த லா, அதாவது வந்து ஆர்கிமிடிஸ் தத்துவமா இருக்கட்டும் இல்ல இந்த நியூட்டன் லாவா இருக்கட்டும் கிராவிடேஷனல் தியரியா இருக்கட்டும், எல்லாமே என்ன அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரிசர்ச் தான். நீங்க ஏதாவது ஒரு தியரியை கொடுத்து இந்த தியரி வந்து எந்த ரிசர்ச்ல வருதுன்னு கேட்டா அது அப்ளைடு ஓரியன்டெட் கொஸ்டின்ஸ். அப்ப நீங்க இந்த கொஸ்டின் ஏற்கனவே கேட்டிருக்காங்க, நீங்க அண்டர் இந்த ரெண்டு தான் இந்த பாயிண்ட்ல இருந்து கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தென் நெக்ஸ்ட் அப்ளைட் ரிசர்ச். இப்ப அப்ளைட் ரிசர்ச்ல என்னன்னா வேற ஈஸியா புரிஞ்சுங்க, பேசிக் ரிசர்ச்ல என்ன கான்செப்ட் கொடுத்தோமோ அந்த அந்த அதுல வந்திருக்க ஃபைண்டிங்ஸ் இருக்கு பத்தியெல்லாம், அந்த ஃபைண்டிங்ஸை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். நம்மளுடைய என்ன ஃபீல்டு இருக்குமோ அந்த ஃபீல்டுக்கு ஏற்றப்பல டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு பேர் தான் அப்ளைட். இந்த இடத்துல அப்ளைட்ன்ற வார்த்தை என்ன, அப்ளைட் பண்ணி பார்க்குறோம். எதை அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம், ஏற்கனவே அப்ளைடு பேசிக் ரிசர்ச்சில் வந்த ரிசல்ட்டை அது நம்மளுக்கு அது ஒத்து வருதா அப்படின்னு நம்ம அப்ளை பண்ணி பார்க்குறோம். இப்போ எக்ஸாம்பிள் பார், நியூட்டனுடைய தேர்ட் லா வந்து எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல்ன்ற ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்னு ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்கோம், தேர்ட் லா சொல்லுது. இந்த தேர்ட் லால இப்ப எக்ஸாம்பிள் ஃபார் வந்து ஒரு பிசிக்கல் எஜுகேஷன் ஃபீல்டு இருக்கு அப்படின்னு ஒரு விளையாட்டு இருக்கு அப்படின்னா, அந்த விளையாட்டுல வந்து ஒரு பால வந்து எவ்வளவு வேகத்துல நம்ம கொடுக்குறோமோ அதே வேகத்துல ரிட்டர்ன் ஆகும். இப்ப என்ன ஆகுது, அங்க தியரி அது லா, அந்த தியரியை இப்ப நான் எனக்கு அப்ளை பண்ணி பாக்குறேன். அப்ப இந்த இடத்துல என்ன அப்படின்னா டெஸ்டிங் தி தியரிஸ், இதுதான் ரொம்ப முக்கியமான டெஸ்டிங் தி தியரிஸ். அது மட்டும் இல்லாம அந்த தியரிஸ நம்மளுடைய பிராக்டிக்கல் ப்ராப்ளத்தை தீர்த்து கொள்வதற்காக இந்த அப்ளைட் ரிசர்ச் யூஸ் ஆகுது. அப்ப இந்த இடத்துல என்ன அப்படின்னா பிராக்டிக்கல் ப்ராப்ளம் அப்படின்ற கொஸ்டின் கேட்டிருந்தாவோ இல்ல டெஸ்டிங் தி தியரிஸ் கேட்டிருந்தாவோ அது என்ன ரிசர்ச் அப்படின்னா அப்ளைட் ரிசர்ச். நோட் பண்ணி வச்சுங்க, அதாவது வந்து பிராக்டிக்கல் ப்ராப்ளம் பேசிக் ரிசர்ச்ல இருக்கக்கூடிய ஃபைண்டிங்ஸ் இங்க கொண்டாந்து பிராக்டிக்கல் அப்ளை பண்ணி பாக்குறோம். நெக்ஸ்ட் பாயிண்ட், இதுல வரக்கூடிய ரிசர்ச் ஃபைண்டிங்ஸ் இருக்கு பத்தியெல்லாம், இது வந்து என்ன அப்படின்னா யூனிவர்சலி அப்ளிகபிள். நீங்க இங்க அந்த ரிசல்ட்டை வச்சாலும் சரி, இல்ல அமெரிக்கால போய் பார்த்தாலும் சரி, இல்ல லண்டன்ல போய் பார்த்தாலும் சரி, இந்த ரிசல்ட் வந்து சேம் தான். அது மட்டும் இல்லாம நம்ம லோக்கல் அப்ளிகேஷன்ஸ் அது யூஸ் ஆகும், ஆனா அந்த ஃபைண்டிங்ஸ் என்ன அப்படின்னா இட் இஸ் எவால்வேட்டட் இன் தேர் யூனிவர்சல் அஸ் வெல் அஸ் தி லோக்கல் அப்ளிகேஷன். தென் அடுத்து நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது, அண்டர்லைன் பண்ணி வச்சுங்க, இட் இஸ் அண்டர்டேக்கன் டு சால்வ் ஆன் இமீடியட் பிராக்டிக்கல் ப்ராப்ளம். இந்த இமீடியட் பிராக்டிக்கல் ப்ராப்ளம்ன்ற வார்த்தை வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து அப்ளைட் ரிசர்ச். இந்த பிராக்டிக்கல்ன்ற வார்த்தை எடுத்துட்டோம் அப்படின்னா இமீடியட் ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு பேர் ஆக்ஷன் ரிசர்ச். இந்த இடத்துல இந்த வேரியேஷன் தெரிஞ்சுக்கணும், ஏன்னா சில பேர் இந்த அப்ளைடு ஆக்ஷன் பண்ணும்போது ரொம்ப ஆன்சர் கன்ஃபியூஸாக இருப்பாங்க. இமீடியட் ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் அப்படின்னு கொடுத்தா அதுக்கு பேர் வந்து அப்ளைட். பட் இந்த ப்ராக்டிக்கல்ன்ற வார்த்தை எடுத்துட்டு இமீடியட் கிளாஸ் ரூம் ப்ராப்ளம் அப்படின்னு கொடுத்துட்டு அது பேர் ஆக்ஷன் ரிசர்ச். ஏன்னா எஜுகேஷனல் ரிசர்ச் தான் ஆக்ஷன் ரிசர்ச் பண்ணுவாங்க. வகுப்பறையில் ஒரு பிரச்சனை வருது, மாணவர்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் போய் ரீச் ஆகலை, அப்போ என்னுடைய மெத்தடாலஜி தப்பா, என்னுடைய டூல்ஸ் தப்பா, என்ன அப்படின்னு எவால்வேட் பண்ணக்கூடிய இமீடியட்டா எவால்வேட் பண்ணி அப்ளை பண்ணி பார்க்கக்கூடியதற்கு பதிலாக அதுக்கு பேர் ஆக்ஷன் ரிசர்ச். அதுதான் நெக்ஸ்ட்ல கொடுத்துருக்கோம் ஆக்ஷன் ரிசர்ச். இங்க ஆக்ஷன் ரிசர்ச்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் தி அப்ளைட் ரிசர்ச் சால்வ் தி ப்ராப்ளம். உங்களுடைய அதாவது நாட் ஓன்லி தி எஜுகேஷன் ஃபீல்டு, நீங்க எந்த துறையில இருக்கீங்களோ அந்த துறையில இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளம் ஏன் வந்துச்சு அப்படின்னு ஒரு ஸ்மால் ஒரு சின்ன ஒரு ஒரு டைட்டில் கிரியேட் பண்ணி அதுக்கு காரணம் என்னன்னு நீங்க கண்டுபிடிச்சு அதை ரெக்டிஃபிகேஷன் பண்ணுறது பத்தியெல்லாம் அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஆக்ஷன் ரிசர்ச். பட் இந்த ரிசர்ச் வந்து நிறைய டைம் எடுக்காது. ஆனா இந்த ரிசர்ச்சை பொதுவாக யார் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எஜுகேஷனல் ப்ராக்டிஷனர் தான் அதிகமா இந்த ப்ராக்டிசஸை பண்றாங்க பொதுவாகவே இந்த ரிசர்ச்சை பொறுத்தளவு. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய கன்க்ளூஷன் வந்து நாட் மீன் ஃபார் தி ஜெனரலைசேஷன். இப்போ எக்ஸாம்பிள் ஃபார் நான் என்னுடைய வகுப்புறையில் எனக்கு ஒரு கிளாஸ் எடுக்கிறேன், நான் என்னுடைய டீச்சிங் மெத்தடாலஜியில தப்பு இருக்குது, நான் இந்த இடத்துல இருந்து என்னுடைய டீச்சிங் மெத்தடாலஜி தப்பு அப்படின்னு நான் ஒரு ஃபைண்டிங்ஸ் ஃபைண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா, இப்போ எனக்கு பக்கத்தில் ஒரு கிளாஸ் ரூம் நடந்துருக்கு, அதில் வேற ஒரு ஸ்டாஃப் எடுத்துக்கிட்டு இருப்பார், அந்த கிளாஸில் வந்து என்ன பிரச்சனையாக இருக்கலாம், ஏதாவது வெளியிலிருந்து வரக்கூடிய நாய்ஸ் பிரச்சனையாக இருக்கலாம், சத்தம் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும், அப்போ அவருக்கு வந்து இந்த ஃபைண்டிங்ஸ் போ இங்கே யூஸ் ஆகுமா அப்படின்னா பண்ணார். இது வந்து ஒன்லி ஃபார் லோக்கல் அப்ளிகபிலிட்டி. நல்லா கவனிக்கணும், பேசிக் ரிசர்ச் வந்து யூனிவர்சலி ஒரே லா தான், அது எங்கேயும் முடிஞ்சு செஞ்சாகாது, அது யூனிவர்சலி அப்ளிகபிலிட்டி. அதே மாதிரிக்கே அப்ளைட் ரிசர்ச்சும் யூனிவர்சலி அப்ளிகபிலிட்டி, ஆனால் அது ப்ராக்டிக்கலாக அந்த துறைக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகும். தென் ஆக்ஷன் ரிசர்ச் அப்படின்றது என்ன அப்படின்னா இட் இஸ் எ லோக்கல் அப்ளிகபிலிட்டி ஒன்லி, இட் இஸ் நாட் யூனிவர்சல் அப்ளிகபிள். ஏன்னா அந்தந்த வகுப்பறையில் அங்கங்கே எடுக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுக்கு பயன்படுத்துறதுனால இது வந்து அடுத்த கிளாஸ் ரூம்க்கோ இல்லை அடுத்த இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டுக்கோ அது யூஸ் ஆகாது. தென் நெக்ஸ்ட் ரிசர்ச்
ரிசர்ச் பெர்ஸ்பெக்டிவ் இன் ஃபர்தர் கேட்டகரி. வேற என்னென்ன கேட்டகரிலாம் இப்போ நான் எக்ஸாம்பிள் ஃபார் அஞ்சு ஏரியா கவர் பண்ணிக்கேன், குவாலிட்டேட்டிவ், குவான்டிடேட்டிவ், பேசிக் ரிசர்ச், அப்ளைட் ரிசர்ச், ஆக்ஷன் ரிசர்ச். இதில் என்ன கீ டீம் கேட்பாங்க, அந்த கீ டீமுக்கு எப்படி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் பண்ணணும் அப்படின்றது இப்போ சொல்லியிருக்கேன். இந்த ஆக்ஷன் ரிசர்ச்சுக்கு வந்து இமீடியட் கிளாஸ் ரூம் ப்ராப்ளம் நோட் பண்ணி வச்சுங்க. இமீடியட் கிளாஸ் ரூம் ப்ராப்ளம், இமீடியட் ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் கேட்டாங்கன்னா அது வந்து எங்கே போயிடணும் அப்படின்னு பார்த்தோம்னா அப்ளைட் ரிசர்ச் போயிடணும். தென் நெக்ஸ்ட், இப்போ இதில் டைப்ஸ் அவங்க ஜென்ரலாக கொடுத்ததுனால என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது, இதை ஜென்ரலாக நீங்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒன்று வந்து டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச், அனாலிட்டிக்கல் ரிசர்ச், அடுத்து வந்து கிளாசிஃபிக்கல் ரிசர்ச், கான்செப்சுவல் ரிசர்ச், அடுத்து எம்பிரிக்கல் ரிசர்ச், குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச், குவான்டிடேட்டிவ் ரிசர்ச், எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச், அடுத்து அப்சர்வேஷனல் ரிசர்ச்சில் என்னென்ன வருது அப்படின்னா ஒப்பீனியன், லாங்கிடியூடல் கிளாசிஃபிகேஷன், கம்பேரிட்டிவ் ரிசர்ச், எக்ஸ்ப்ளோரேட்டரி ரிசர்ச், அடுத்து காசல் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப் ரிசர்ச். இது வந்து எல்லாமே இந்த ரிசர்ச்சினுடைய டைப்ஸுக்கு கீழே வரக்கூடியது. இதை ஒவ்வொரு டேமா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டே வாங்க, நோட் பண்ணிக்கலாம் நீங்க உங்களுடைய நோட்ஸ்ல. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் அப்படின்னா இது வந்து தமிழ்ல வந்து விளக்கமுறை ஆய்வுன்னு சொல்லுவாங்க. அது இந்த டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின் கேட்டவனே நீங்க இமீடியட்டா என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன வார்த்தையை பார்க்கணும், ஸ்டேட்டஸ் அப்படின்ற வார்த்தை இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா இந்த டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் ஃபார் அது வந்து குவாலிட்டேட்டிவா இருந்தாலும் சரி குவான்டிடேட்டிவா இருந்தாலும் சரி, பொதுவாக இப்போ நான் ஒரு ஒரு கரண்டாக ஒரு இடத்துல பிரச்சனை இருக்குது, ஒரு சோசியல் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நான் போய் டேட்டா எடுத்து பார்க்குறேன் அப்படின்னா அது வந்து கரண்ட்டாக இருக்கணும். அதனால தான் என்ன பண்ணால் நீங்கள் கரண்ட் ஸ்டேட்டஸை மெஷர் பண்ணுறதுக்கு தான் எது எந்த யூஸ் பண்ண போகிறோம், டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச். அப்போ டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச்னு போட்டு ஒரு ஐஃபோன் போட்டு ஸ்டேட்டஸும் போட்டுங்க. அது என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்னா கரண்ட் ஸ்டேட்டஸ், அது வந்து ஆட்டிடியூடாக இருக்கலாம், பிஹேவியராக இருக்கலாம், நாலேஜாக இருக்கலாம், அது சம்மந்தமான உங்களுடைய அந்த டேட்டாஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கலாம். தென் நெக்ஸ்ட் வந்து இந்த அதாவது டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் அப்படின்றது வாட் இஸ் கரண்ட்லி ஹேப்பன் எக்ஸ்பிளைன் இன் தி லிமிட்டெட் வே. இந்த கரண்ட்லி என்ன அது அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும், அதை எக்ஸ்பிளைன் இன் தி லிமிட்டெட் வே, அந்த வேல கலெக்ட் பண்ணும். அடுத்து நெக்ஸ்ட் இதில் ஒரு இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க, டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச்சுக்கு நீங்கள் என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க பாருங்க, அது கீழே கேட்டிருக்கேன். த ஃபார்ம் ஆஃப் தி டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச்சில் பார்த்தனா அது கூட டூல்ஸ் நீங்கள் என்ன டேட்டா கலெக்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம்னா கொஸ்டினரி மெத்தட், இன்டர்வியூ மெத்தட், நார்மேட்டிவ் சர்வே, சர்வேன்னு சொன்னாலும் சரி நார்மேட்டிவ் சர்வேன்னு சரி, கேஸ் ஸ்டடி, ஜாப் அனாலிசிஸ், டாக்குமெண்ட்ரி அனாலிசிஸ், டெவலப்மெண்ட் ஸ்டடிஸ் அண்ட் கார்லேஷன் ஸ்டடிஸ். இது வந்து இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச் பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய மெத்தட்ஸ். அப்போ இந்த இடத்துல ரெண்டு கொஸ்டின் கேட்போம் டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச்சில். ஒன்று என்னன்னா வாட் இஸ் டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச், இட் இஸ் எ ஸ்டேட்டஸ். செகண்ட் கொஸ்டின், இட் இஸ் எ ஸ்டேட்டஸ் மீன்ஸ் பாஸ்ட் ஸ்டேட்டஸ் ஆர் ப்ரீவியஸ் ஃபியூச்சர் ஆர் ப்ரெசன்ட். ஸோ ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸ், அந்த ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸை கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி கண்டுபிடிக்க போகிறோம், கரண்ட்லி ஹேப்பன் இப்போ நடந்துகிட்டு இருக்குது, அதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ண போறோம்னா இந்த மெத்தட். இந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ரொம்ப முக்கியமானது, அண்டர்லைன் பண்ணியிருக்கேன், உங்களுடைய பிபிடி வரும்போது அதை ரெஃபர் பண்ணி பார்த்துங்க. தென் நெக்ஸ்ட் அனாலிட்டிக்கல் ரிசர்ச். அனாலிட்டிக்கல் ரிசர்ச் அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷனை தான் பண்ண போறோம், அதை கொஞ்சம் டெப்த்தா அனலைஸ் பண்ணி நம்ம ஆன்சர் எடுக்க போறோம். ஸோ அனாலிட்டிக்கல் ரிசர்ச்னு வந்தால் இமீடியட்டா உங்க மனசுல வார்த்தை வர வேண்டியது என்ன அப்படின்னா டெப்த் ஸ்டடி. இந்த டெப்த் ஸ்டடி எப்படி இருக்கான், டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச் தட் இன்வால்வ்ஸ் இன் டெப்த் ஸ்டடி அண்ட் எவாலுவேஷன் ஆஃப் அவைலபிள் இன்ஃபர்மேஷன் இன் அன் அட்டெம்ப்ட் டு எக்ஸ்பிளைன் தி காம்ப்ளெக்ஸ் ஃபினாமினன். அப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு டேட்டா, அந்த டேட்டாவை நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா அனாலிட்டிக்கல் ரிசர்ச்சில் நம்ம வந்து அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். அப்போ வந்து அதுக்கு வந்து என்ன கீவேர்டு அப்படின்னா டெப்த் ஸ்டடி. அப்படி இல்லைன்னா இப்படி கேட்கலாம், எவால்வேஷன் வார்த்தையை கேட்டு அவைலபிள் டேட்டா இருக்குது, அந்த டேட்டாவில் இருக்கக்கூடிய எவால்வேட் பண்ணி பார்க்குறோம்னா இது என்ன ரிசர்ச்சுக்கு கீழே வரும் அப்படின்னு கேட்டோம்னா அனாலிட்டிக்கல் ரிசர்ச்சுக்கு கீழே வரும். ஸோ இந்த ரெண்டு வார்த்தை யூஸ் பண்ணலாம், டெப்த் ஸ்டடின்னு யூஸ் பண்ணாலும் சரி, எவால்வேஷன் ஆஃப் அவைலபிள் இன்ஃபர்மேஷன் அப்படின்றது கொடுத்தாலும் அனாலிட்டிக்கல் ரிசர்ச்சில் வரும். தென் நெக்ஸ்ட் கான்செப்ட், இது வந்து கான்செப்டை பேஸ் பண்ணி வரக்கூடிய ரிசர்ச். கிளாசிஃபிக்கல் ரிசர்ச்லாம் இதுக்குள்ளே தான் வரும் மோஸ்ட்லி. இது என்ன அப்படின்னா இட் இஸ் ஏ நான் எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச், இட் இஸ் பேஸ்ட் ஆன் லாஜிக்கல் திங்கிங். இந்த இடத்துல நீங்கள் வந்தவொடனே கிளாசிஃபிக்கல் ரிசர்ச்னு வந்துட்டா இல்லை கான்செப்டுவல் ரிசர்ச் அப்படின்னு வந்துச்சுன்னா இந்த இடத்துல கான்செப்டை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ரிசர்ச் பண்ணுறதுனால இமீடியட்டாக உங்களுடைய கீ பாயிண்ட் என்ன அப்படின்னா லாஜிக்கல் திங்கிங். அந்த வார்த்தை அதாவது லாஜிக்கல்ன்ற வார்த்தை அதோட இருக்கும், திங்கிங் அப்படின்ற வார்த்தையும் வரும், தனித்தனியாக வரும். லாஜிக்கல் திங்கிங், கிரிட்டிக்கல் திங்கிங், இந்த திங்கிங் ஏதாவது கிரிட்டிக்கல் திங்கிங், லாஜிக்கல் திங்கிங், இந்த மாதிரி டேர்ம்ஸ் நிறைய வரும் பின்னாடி வரும். நான் பிலாசபிக்கல் ரிசர்ச்சில் இது மாதிரி நிறைய டேர்ம்ஸ் சொல்கிறேன். ஸோ அப்போ இந்த ரிசர்ச்சுக்கு வந்தால் கீ வேர்டு உங்களுக்கு என்ன அப்படின்னா லாஜிக்கல் திங்கிங், கிரிட்டிக்கல் திங்கிங், கிரிட்டிக்கல் என்கொயரி. ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாமே எந்த இதில் வரும் அப்படின்னா இந்த ரிசர்ச்சில் வரும், பிலாசபிக்கல் ரிசர்ச்சில் வரும். அடுத்து நெக்ஸ்ட் பாயிண்ட்டும் அப்படின்னா இட் இஸ் ஏ சிஸ்டமேட்டிக் அண்ட் டிசிப்ளைன்ட் வே ஆஃப் எக்ஸாமினேஷன் ஆஃப் அப்ட்ராக்ட் ஆஃப் ஐடியா பிலீவ்ஸ். அதாவது ஐடியா, அவங்களுடைய ஐடியா, அந்த ஒரு குறிப்பிட்ட கான்செப்ட் பற்றி அவங்களுடைய ஐடியா எப்படி இருக்குது, அதனுடைய சுருக்கமான ஐடியா எப்படி இருக்குது, அவங்களுடைய பிலீவ்ஸ் எப்படி இருக்குது, அவங்களுடைய வேல்யூஸ், அவங்களுடைய மதிப்பு எப்படி இருக்குது,
அந்த வேல்யூ சிஸ்டம் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடியதுக்கு இந்த கான்செப்ட்சுவல் மெத்தட் யூஸ் பண்றோம். தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா philosophical research. நான் சொன்ன மாதிரி கிரிட்டிக்கல் என்கொயரி, அதாவது கிரிட்டிக்கல் என்கொயரி philosophical research அப்படின்னாவே கிரிட்டிக்கல் என்கொயரி தான். இது வந்து திங்கிங், என்கொயரி, கிரிட்டிக்கல் இந்த மூணு வார்த்தை கண்டிப்பா இந்த ரிசர்ச்ல வரும். வந்தா தான் நீங்க philosophical researchல இந்த question எடுக்கணும், keyword நோட் பண்ணிங்க. கிரிட்டிக்கல் திங்கிங், கிரிட்டிக்கல் என்கொயரி அந்த மாதிரி வார்த்தை. தென் நெக்ஸ்ட் இதுல பார்த்தோம் அப்படின்னா இந்த philosophical research பொறுத்தளவு லாஜிக்கல் ஸ்டடிஸ், அதாவது இந்த பொதுவா என்ன அப்படின்னா இப்ப எக்ஸாம்பிள் ஃபார் அப்ளைடு ஓரியன்டா இந்த philosophical researchல question கேட்டாங்கன்னா இப்ப வந்து வாட் இஸ் யூனிவர்ஸ், யூனிவர்ஸ்னா என்ன, ஹூ இஸ் மேன், மனிதன்னா யாரு அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு கொஸ்டின் வர்றாங்க அப்படின்னா, இல்ல ரியாலிட்டியை பத்தி கேட்கறாங்க, ரியாலிட்டி அல்மைட்டி இந்த மாதிரி ஏதாவது, அதாவது வந்து சயின்டிபிக்ல இருந்து கொஞ்சம் வெளியில போய் ஏதாவது ஒரு டேர்ம்ஸ் கொடுத்து ஜென்ரலா இருக்கக்கூடிய நேச்சர்ஸ் பத்தி பேசுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்க philosophical researchன்ற ஆன்சரை நீங்க எடுத்துடலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு யூனிவர்ஸ் அப்படின்னா இந்த யூனிவர்ஸ் இந்த பிரபஞ்சத்தை பத்தி எப்படி படிப்போம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் தி உங்களுடைய அந்த ரிசர்ச் பண்ணக்கூடியவருடைய எக்ஸ்பீரியன்ஸ், அது வந்து பேஸ்ட் ஆன் தி philosophical, அவர் எப்படி அது அந்த யூனிவர்ஸுக்கு டிஃபைன் பண்ண போறாரு, அவர் எப்படி கிரிட்டிக்கலா திங்க் பண்ண போறாரு அப்படின்றத வச்சு இந்த ரிசர்ச்சை நீங்க ஆன்சர் பண்ணணும். தென் எம்பிரிக்கல் ரிசர்ச்ன்றது வந்து இது டேட்டா பேஸ்ட் ரிசர்ச், எம்பிரிக்கல் ரிசர்ச்னாவே டேட்டா பேஸ்ட் ரிசர்ச். பொதுவாக இது எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்ல வந்து இது யூஸ் ஆகும், மேஜர் சப்போர்ட் ஆஃப் தி அப்சர்வேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த இதனுடைய ரிசல்ட் இந்த டேட்டா எதனுடைய இதை பேஸ் பண்ணி வருது அப்படின்னு பார்த்தோம்னா அதனுடைய அப்சர்வேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து தான் இது வருது. தென் நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் இஸ் டிசைன் டு டிட்டர்மைன் தி காசல் ரிலேஷன்ஷிப் அமாங் தி வேரியபிள், இது வந்து நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் வரும்போது பேசுவோம். தென் குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்சை பத்தி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அதனால இங்கே தேவையில்லை. குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு, அடுத்து குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் இதெல்லாம் ஏற்கனவே பார்த்தாச்சு, அடுத்து இப்போ எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச். இந்த இடத்துல கீ பாயிண்ட் நோட் பண்ணிங்க, நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்னுடைய கீ பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இதனுடைய கீ பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிசர்ச், காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிசர்ச். தென் நெக்ஸ்ட் இப்ப எக்ஸ்பெரிமெண்டல் டிசைனுக்கு வர்றோம். இந்த எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன் நம்ம வந்து இந்த இந்த இது இந்த கிளாஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு செமஸ்டருக்கு வந்தோம் அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட மினிமம் ஒரு 8 கிளாஸ் ஆவது நம்ம கவர் பண்ணாதான் இந்த ரிசர்ச் டிசைனை பத்தி நம்ம ஒரு ஓரளவுக்காவது படிக்க முடியும். இது வந்து ஒரு 1 month ப்ரோக்ராம் பண்ணாதான் பண்ண முடியும். ஆனா நீங்க ஜென்ரலா சொல்றேன், எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன் அப்படின்னா நான் ஏற்கனவே இதை பத்தி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் முன்னாடி ப்ரீவியஸா. டிசைன் அப்படின்னா என்ன அப்படின்னா ப்ளூ பிரிண்ட் ஆஃப் தி ப்ரொசீஜர், நீங்க நோட் பண்ணீங்க ப்ளூ பிரிண்ட் ஆஃப் தி ப்ரொசீஜர். ப்ரொசீஜர்னா என்ன, செய்முறைன்னு அர்த்தம். என்ன ப்ரொசீஜர், உங்க ஆய்வுக்கு நீங்க எந்த மெத்தடில் டேட்டாவை கலெக்ட் பண்ண போறோம், அந்த டேட்டாவை என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்ளை பண்ண போறோம், அந்த டேட்டால இருந்து எப்படி அந்த அதனுடைய இன்ஃபுரன்ஸை வந்து நம்ம ட்ரா பண்ண போறோம் அப்படின்றது பத்தியான அந்த ஹோல் ப்ராசஸ் இருக்கு பத்தியெல்லாம், அதுக்கு வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன்ஸ்ன்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதுல என்னென்ன டிசைன் இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா சிம்பிள் குரூப் டிசைன், அடுத்து வந்து காம்ப்ளெக்ஸ் டிசைன் அப்படின்னு இருக்குது. பொதுவாக இந்த காம்ப்ளெக்ஸ் டிசைன்லாம் வந்து பார்த்தோன்னா இதுக்குடைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல்ஸ் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா மனோவா மனக்கோவா அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. மனோவா மனக்கோவான்னா மல்டி வேரியன்ஸ், வேரியன்ஸ்லாம் இது வந்து சிங்கிள் வேரியன்ஸ் இருக்காது, டபுள் வேரியன்ஸ் இருக்காது, 2 or 3 and 4 வேரியபிள்ஸ் இருக்காது. வேரியபிள்ஸ் வந்து மேபி ஆன் வந்து அதாவது லார்ஜ் நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் இருக்கும். இது வந்து பொதுவாக வந்து இந்த காம்ப்ளெக்ஸ் டிசைனை பொறுத்தளவு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல்ஸ் வந்து நம்ம நார்மலாக ரிசல்ட்ஸ் நம்ம அப்ளை பண்ணி பார்க்க முடியாது. அது எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதாவது வந்து சாஃப்ட்வேர் பயன்படுத்தி தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். பட் சிம்பிள் டிசைனை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க, ஒன்று வந்து ஒன் குரூப் டிசைன், இன்னொன்று வந்து மோர் தன் ஒன் குரூப் டிசைன். ஒன் குரூப் டிசைனில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா அதை 4 கேட்டகரிக்குள்ள கொண்டு வராங்க. ஒன்று வந்து சிங்கிள் குரூப் டிசைன், ரிவர்ஸ் குரூப் டிசைன், ரிப்பீட்டட் மெசட் டிசைன், அடுத்து வந்து ரொட்டேஷனல் குரூப் டிசைன். இந்த 4 டிவியேஷன் கொடுக்குறாங்க. சாரி, இந்த ரிப்பீட்டட் குரூப் டிசைனுக்கு இன்னொரு பேர் வந்து ரொட்டேஷனல் குரூப் டிசைன், 4வது இது கிடையாது. அடுத்து இங்கே வரும்போது மோர் தென் ஒன் குரூப் டிசைனில் ஸ்டாட்டிஸ் குரூப் கம்பாரிசன் டிசைன், ரேண்டம் குரூப் டிசைன். நம்ம பொதுவாக அந்த ஆய்வுக்கு வந்து எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்சில் என்ன டிசைன் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரேண்டம் குரூப் டிசைன் தான் பண்ணுவோம். அது எதில் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்கில் வந்து ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்காக இருந்துச்சுன்னா நம்ம பொதுவாக நீங்கள் எல்லா இடத்துலையுமே இந்த சாம்பிளிங் டிசைன் எதுன்னு கேட்டாங்கன்னா நான் அதாவது ரேண்டம் குரூப் டிசைன். சாம்பிளிங்கில் ரெண்டு இருக்குது, நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங், ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் என்ன டிசைன் பொதுவாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா காமனாக எல்லா ரிவ்யூவையும் எடுத்து பாருங்கள், மெத்தடாலஜி பார்த்தோன்னா ரேண்டம் குரூப் டிசைன் கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து ரிலேட்டட் குரூப் டிசைன், இதை பற்றி என்ன அப்படின்னா நீங்கள் எலாபரேட்டாக நம்ம படிக்க முடியாது பட் தெரிஞ்சுக்குங்க. ஆனால் என்ன அப்படின்னா இந்த இடத்துல நான் ஒரே ஒரு இது சொல்கிறேன், இந்த ரிப்பீட்டட் மெசட் டிசைனுக்கு இன்னொரு பெயர் என்னன்னு கேட்டால் ரொட்டேஷன் குரூப் டிசைன் சொல்லுங்கள். இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா
அதாவது கண்ட்ரோல் குரூப் இங்க வரவே வராது. இந்த இடத்துல கண்ட்ரோல் குரூப் வராது. இந்த இது வரைக்கும் கண்ட்ரோல் குரூப் வராது. ஆனா இந்த இடத்துல வரும்போது கண்ட்ரோல் குரூப் வர ஆரம்பிச்சிடும். ஆனா இந்த இதுல வந்து கொஞ்சம் இன்னும் டெப்தா உள்ள போனோம் அப்படின்னா அந்த கண்ட்ரோல் குரூப் எக்ஸ்பிரிமெண்டல் குரூப்புக்கும் நம்ம அந்த டேட்டாவை பிரிச்சு போடுற மெத்தட்ல கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கும். இந்த ரிலேட்டிவ் குரூப் டிசைன்லயும் ரேண்டம் குரூப் டிசைன்லயும். இப்ப ரேண்டம் குரூப் டிசைன்லாம் எனக்கு ஒரு 50 பேர் தேவை அப்படின்னு வச்சுக்கலேன். இந்த ரேண்டம் குரூப் டிசைன்ல ரெண்டு குரூப் வரும், எக்ஸ்பிரிமெண்டல் குரூப் கண்ட்ரோல் குரூப்னு வந்துடும். ஏன்னா இதுதான் வந்து அட்வான்ஸான மெத்தட். இந்த கண்ட்ரோல் குரூப்புக்கு நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா பை லாட் மெத்தட். அதாவது ரேண்டம் குரூப் டிசைன்னா எல்லாத்துக்கும் சான்சஸ் நான் வந்து ஒன்னு ஒன்னா செலக்ட் பண்ணி யாரு எக்ஸ்பிரிமெண்ட் குரூப்ல யாரு ஏ ஃபர்ஸ்ட் வரக்கூடிய ஏல போடுவேன், பில போடுவேன், சில போடுவேன், இப்படி போட்டுக்கிட்டே வருவேன். இந்த டிசைன்ல இப்படி பண்ணுவேன். ஆனா இதை விட அட்வான்ஸ் என்ன அப்படின்னா ரிலேட்டட், இது வந்து மோர் உங்களுடைய ரிசல்ட் வந்து எரர் இல்லாம வரும். மோர் எரர் இல்லாம வரணும் அப்படின்னா நீங்க என்ன டிசைன் யூஸ் பண்ணணும்னா ரிலேட்டட் குரூப் டிசைன் யூஸ் பண்ணணும். இந்த ரிலேட்டட் குரூப் டிசைன்லாம் என்ன அர்த்தம்னா, இப்ப உங்களுக்கு 50 பேர் நீங்க டேட்டா எடுக்க போறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, 50 பேருக்கு பிளட் டெஸ்ட் ரெஃபர் பண்ணணும். 50 பேருடைய பிளட் டெஸ்ட்லயும் நீங்க ஆர்பிசி கவுண்ட் பாக்க போனா ஆர்பிசி கவுண்ட் எடுத்துட்டு 50 பேருடைய ரிசல்ட்டை எழுதி வச்சுக்கணும். எழுதி வச்சுட்டு இப்ப ஏ குரூப் பி குரூப்னு இருக்கணும். இப்ப நீங்க ரேண்டம் குரூப் டிசைன் என்ன பண்ணி அப்படின்னா மொத்தமா உள்ள போட்டு ஒவ்வொரு நாள் எடுத்து எடுத்து இதுல ஒண்ணு ஆல்டர்னேட்டிவா மாத்தி எழுதணும். இப்ப இந்த இதுல வரும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த ரேண்டம் ரிலேட்டட் குரூப் டிசைன் மட்டும் எப்படின்னா 50 பேருடைய எனக்கு டேட்டா இருக்குது. என்ன டேட்டா? பிளட் ஆர்பிசி கவுண்ட் இருக்கு. இந்த ஆர்பிசி கவுண்டர்ல யாருக்கு ரொம்ப குறைவா இருக்கும் பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் குறைவு செகண்ட் அதை வந்து ஹைரார்கிக்கல் ஆர்டர்ல கொண்டு வரணும். அதாவது வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூல இருந்து லாஸ்ட் வேல்யூ வரைக்கும் இந்த 50 பேருடைய டேட்டாவையும் ஹைரார்கிக்கல்ல கொண்டு வந்துடணும். ஏறு வரிசை அல்லது இறங்கு வரிசை எழுதி வச்சுக்கணும். அப்படி எழுதி வச்சுட்டு இப்ப அந்த ஏறு வரிசை இறங்கு வரிசை வந்தோடனே டேட்டா வந்து கரெக்டா வந்து வந்துடும். இந்த டேட்டாவை ஏல போய் என்ன பண்ணணும், தூக்கி கொண்டு போய் ரேண்டம் குரூப் ரிலேட்டட் குரூப் டிசைன்ல ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரிமெண்டல் குரூப்ல ஃபர்ஸ்ட் ஒரு ஆளா போடணும். அதுக்கடுத்து ரெண்டாவது வரக்கூடிய இருக்கான் பாருங்க அசெண்டிங் ஆர்டர்ல, அவனை தூக்கி கண்ட்ரோல் குரூப்ல போடணும். அடுத்து மூணாவது வரக்கூடிய எக்ஸ்பிரிமெண்டல் குரூப்ல போடணும். நாலாவது வரவன இப்படி மாத்தி மாத்தி போடும்போது இப்ப டேட்டா என்ன ஆச்சுன்னா கரெக்டா பிக்ஸ் ஆயிருக்கு. இந்த இவ என்ன எக்ஸ்பிரிமெண்டல் குரூப்புக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்கோ அதே தான் கண்ட்ரோல் குரூப்புக்கு அந்த ஸ்ட்ரென்த் இருக்கு. இப்ப நீங்க ஸ்டடியில கண்ட்ரோல் குரூப்புக்கு நம்ம எந்த விதமான எக்ஸ்பிரிமெண்ட் கொடுக்க மாட்டோம். அப்ப இந்த ரிசல்ட் மட்டும் தான் வச்சிருப்போம். அப்ப இந்த இடத்துல எக்ஸாம்ல உங்களுடைய ஸ்டடியை நீங்க ரெஃபர் பண்ணும் போது அக்யூரேட் ரிசல்ட் வரும். அக்யூரேட் ரிசல்ட் ஏன்னா வந்து நம்ம பேசிக்கலாம் வந்து ஆரம்பத்திலேயே ஸ்டடியை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், கண்ட்ரோல் பண்ணிட்டோம் சாம்பிளிங்ல. ஆனா இந்த ரேண்டம் குரூப்ல போடும்போது ஒருவேளை நான் வந்து லாட் போட்டு எடுத்துக்கிட்டே இருக்கும்போது மேபி வந்து மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்ட்ரோல் குரூப்புக்கு வந்துடலாம். இல்லைன்னா மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட் நல்ல குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாதவங்க கூட எக்ஸ்பிரிமெண்ட் குரூப் வரலாம். அப்படி வரும்போது டேட்டா இங்க வேரியேஷன் ஆகும். ஸோ இது வந்து மோர் அக்யூரேட் குரூப். இதுக்கெல்லாம் என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா மோர் தென் 2 வேரியபிள் வந்துட்டாவே அனோவாவுக்கு போயிடும். இஃப் 2 வேரியபிள் வந்துச்சுன்னா அப்படின்னா டி டெஸ்ட் யூஸ் பண்ணலாம். நீங்க அதை இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா வந்து கண்ட்ரோல் குரூப் ப்ரீ டெஸ்ட் போஸ்ட் டெஸ்ட் வந்துச்சு அப்படின்னா அனகோவா யூஸ் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் இப்ப இந்த இடத்துல நீங்க வந்து என்னன்னா இதை பத்தி படிக்கும்போது எக்ஸ்பிரிமெண்டல் டிசைன் பத்தி படிக்கும்போது ரெண்டு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒண்ணு என்ன அப்படின்னா வேரியபிள்ஸ்ன்னு சொல்றாங்க. அதுனா என்ன? ஏன்னா எக்ஸ்பிரிமெண்டல் ரிசர்ச்ல இதுவரைக்கும் கேட்ட கொஸ்டின்ல காஸ் அண்ட் எஃபெக்ட் அது நான் அண்டர்லைன் பண்ணிருக்கேன், நோட் பண்ணிங்க கீவேர்டுல. இப்ப வேரியபிள்ஸ் அப்படின்னா வேற ஒண்ணும் கிடையாது. உங்க தலைப்பு இருக்கு பத்தியா, அந்த தலைப்புல நீங்க ஆஃபீஸ் ஸ்டடி ஆன் ரிசர்ச் ஆன் அதெல்லாம் கழிச்சது போக ஒரு கீ டேர்ம்ஸ் இருக்கு பத்தியா. இப்ப எஃபெக்ட் ஆஃப் நியூரோமஸ்குலர் எக்ஸசைஸ் இல்லைன்னா எஃபெக்ட் ஆஃப் சர்வாங்க ஆசனா ஆன் பிளட் ப்ரெஷர் அப்படின்னு நீங்க ஒரு டாபிக் ஒரு எக்ஸாம்பிள் பாரு நான் சொல்றேன். இப்படி ஒரு இது இருக்கு அப்படின்னா உங்களுடைய இதுல அந்த இடத்துல வேரியபிள் இது அப்படின்னா நீங்க கொடுத்துருக்க அந்த ஆசனாவும் கீழே கொடுத்துருக்க பிளட் ப்ரெஷர் இது ரெண்டுமே வேரியபிள். இந்த வேரியபிள்லாம் என்னன்னா இட் இஸ் ஏ கண்டிஷன் ஆர் கேரக்டரிஸ்டிக்ஸ். அந்த அதனுடைய கண்டிஷன் ஆர் கேரக்டரிஸ்டிக்ஸ் வரும். இதுல நான் இப்ப இங்க வந்து 5 டைப் ஆஃப் வேரியபிள் கொடுத்துருக்கேன், அது 5 உங்களுக்கு தேவையில்லை. பட் இண்டிபெண்ட் அண்ட் டிபெண்ட பொறுத்தளவு கொஸ்டின் கேட்கறாங்க. இதுல இண்டிபெண்ட் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஐ இருக்கு பத்தியா, ஐ மேல ஒரு சின்ன கோட போட்டீங்கன்னா அந்த டி மாறிடும். அப்ப இண்டிபெண்ட் அப்படி இண்டிபெண்ட் வேரியபிள் அது என்ன வேரியபிள் அப்படின்னு உங்ககிட்ட கேட்டாங்க அப்படின்னா கொஸ்டின்ல இப்ப இது மேல ஒரு கோடு போட்டா அது பேரு டி ட்ரைனிங் வேரியபிள். இப்ப ட்ரைனிங் வேரியபிள்னா இப்ப நான் சொன்னேன் பத்தியா எஃபெக்ட் ஆஃப் ஈஸியா வச்சுக்கணும் எஃபெக்ட் ஆஃப் நியூரோமஸ்குலர் எஃபெக்ட் ஆஃப் நாடி சுத்தி ஆன் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் அப்படின்னு ஒரு கிளாஸ் வச்சிருக்கேன். இப்ப இந்த இடத்துல எஃபெக்ட் ஆஃப் நாடி சுத்தி அப்படின்றது ஒரு எக்ஸசைஸ் பிரீத்திங் எக்ஸசைஸ். அந்த எக்ஸசைஸுக்கு பேர் என்ன அப்படின்னா இண்டிபெண்டன்ட் வேரியபிள். இல்லை நாம என்ன பண்ணிடுவோம்னா ஒரு டைட்டில் கொடுத்துட்டு அந்த டைட்டில் எது இண்டிபெண்டன்ட் வேரியபிள் எது டிபெண்டன்ட் வேரியபிள்னு கேட்பான். இப்போ இந்த நான் ட்ரைனிங் கொடுக்குறேன் பார்த்தீங்களா என்னுடைய அந்த நாடி சுத்தி கொடுக்குறதுனால அந்த அடுத்து வரக்கூடியது என்ன இருக்கு ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் அந்த மூச்சு திணறல் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை இருக்கு பார்த்தீங்களா அவங்களுக்கு இந்த இதை கொடுக்குறதுனால அந்த நீரோ அதில் என்ன எஃபெக்ட் கொடுக்குது அவங்களுக்கு என்ன விளைவு கொடுத்துருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சோம்னா அதுக்கு பேர் வந்து டிபெண்டன்ட் வேரியபிள். ஆனா இந்த ரெண்டுல அடுத்த கொஸ்டின் என்ன கேட்பாங்க உங்களுக்கு யூஜிசியில கொஞ்சம் லாஜிக்கா
இந்த இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ன்றது என்ன அப்படின்னா ரிசர்ச்சர் மேனிபுலேட் பண்ண முடியும். ஆனா இந்த இடத்துல டிபெண்டன்ட் வேரியபிள் ரிசர்ச்சர் கேன் நாட் மேனிபுலேட் தி பர்டிகுலர் வேரியபிள். எப்படி பண்ண முடியாது அப்படின்னா, இப்ப எக்ஸாம்பிள் ஃபார் நான் வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள் என்னுடைய வேரியபிள் என்ன கொடுத்துருக்கேன், ட்ரைனிங் வேரியபிள் நாடி சுத்தி கொடுத்துருக்கேன். இப்ப நாடி சுத்திய நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, நாடி சுத்திக்கு பதிலாக அதை எடுத்துட்டு கபாலபதி அந்த இடத்துல கொடுக்குறேன். இப்ப இந்த இடத்துல என்னால ரிசர்ச்சனால மேனிபுலேட் பண்ண முடிஞ்சிருக்கு. ஆனா இந்த இடத்துல டிபெண்டன்ட் வேரியபிள் வரும்போது நீங்க மேனிபுலேட் பண்ண முடியாது. ஏன்னா இந்த இது கொடுக்கறதுனால என்ன எஃபெக்ட் இருக்குன்னு, பிகாஸ் ஆஃப் யுவர் ட்ரைனிங் எஃபெக்ட், உங்க நீங்க கொடுத்துக்க அதனுடைய எஃபெக்டை வச்சு தான் நீங்க இங்க வந்து கண்டுபிடிக்க முடியும். தென் நெக்ஸ்ட், இப்ப இண்டிபெண்ட் ஐ திங்க் கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் போத் இண்டிபெண்ட் அண்ட் டிபெண்டன்ட் வேரியபிள். தென் நெக்ஸ்ட் ஐ மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் ஏரியா. நீங்க என்ன ட்ரைனிங் கொடுக்க போறீங்களோ அந்த ட்ரைனிங் பேரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள். இப்ப அதனால என்ன, பச்சிமோத்த ஆசனம் கொடுக்கறதுனால அவங்களுக்கு டயபெட்டிக்ஸ் வந்து எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்குன்னு பாக்குற பத்தியெல்லாம், சுகர் குறைஞ்சிருக்கா குறையலான்னு பாக்குற பத்தியெல்லாம், அதுக்கு பேர் வந்து டிபெண்டன்ட் வேரியபிள். ஆனா இந்த ரெண்டு வேரியபிள் நீங்க கொடுக்குற இந்த ட்ரைனிங்னாலதான் இந்த விளைவை கொண்டு வர முடியும். இது வந்து ரிசர்ச்சர் எந்த வகையில அவரால் ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா இதுக்கு கொடுக்க ட்ரைனிங்கு நீங்க பச்சிமோத்த ஆசனத்துக்கு பதிலா இன்னொரு ஆசனம் பாதகஸ்தாசனம் கொடுக்கலாம். அப்ப இந்த ரிசர்ச்சர் எதை சேஞ்ச் பண்ண முடியும், எதை சேஞ்ச் பண்ண முடியாது, dependent variables whereas dependent variable we okay, have you can take it more independent variable okay it is okay. அதனால ஒண்ணு பிரச்சனை கிடையாது. அதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல now okay. I understood well effect of Pachimotasana and sattvic diet for diabetics. So sattvic diet and Pachimotasana are independent variable. Right? Sattvic diet, here sattvic diet is independent variable. தென் வந்து சாத்விக் டயட் அண்ட் பச்சிமோத்த ஆசனா இஸ் இண்டிபெண்டன்ட் வேரியபிள், அதனால வரக்கூடிய டயபெட்டிக்ஸ் வந்து டிபெண்டன்ட் வேரியபிள். ஓகே 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 மேடம், தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் டிபெண்டன்ட் வேரியபிள் முடிஞ்சு இப்ப மெத்தடாலஜிக்கு உள்ள வரோம். மெத்தடாலஜி அப்படின்னா என்ன, ரிசர்ச் டிசைனை பொறுத்தளவு மெத்தடாலஜி தெரியணுன்றக்காக தான். ஏன்னா இந்த அதாவது ரிசர்ச்சை பொறுத்தளவு காமனா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா தான் எல்லா கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். நான் ஏற்கனவே மெத்தடாலஜிக்கு நான் கீயா சொல்லிட்டேன் என்னன்னா, வாட் வே அல்லது ஹவு வி கேன் கேரி அவுட் அவர் ரிசர்ச். அப்படி வரும்போது அதுல வந்து முக்கியமானது வந்து என்ன அப்படின்னா, அதை வந்து மூணு பார்ட்ல பிரிப்பாங்க. அதுல முக்கியமான பார்ட்ல என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா சப்ஜெக்ட், இந்த இடத்துல கமா இல்ல, ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட். நீங்க ஆய்வுக்கு சாம்பிள் எடுக்க போறீங்க, அவங்களை பத்தி ஃபர்ஸ்ட் பேசணும். அடுத்து வந்து என்ன ப்ரொசீஜர் அப்படின்றது பேசணும். அடுத்து அந்த ப்ரொசீஜருக்கு எப்படி டேட்டா கலெக்ட் பண்ண போறோம் அப்படின்றத பத்தி பேசணும். இந்த மூணு ஏரியாவும் அதுல இருக்கணும் முக்கியமா. அதுக்கு பின்னாடி என்னன்னா, இந்த மூணு ஏரியாவை பத்தி பேசுறதுக்கு பின்னாடி தான் மெத்தடாலஜி. அதை இன்னும் கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த மெத்தடாலஜியில என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, செலக்ஷன் ஆஃப் சப்ஜெக்ட், செலக்ஷன் ஆஃப் வேரியபிள்ஸ், டூல்ஸ் யூஸ், நீங்கள் எப்படி டெஸ்ட்டை வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ண போறீங்க, எப்படி டெஸ்ட் வந்து ப்ரொசீஜர் பண்ண போறீங்க, எவ்வளோ ஃபர்ஸ்ட் ஒரு டைம் டேட்டா எடுக்க போறோமா, டூ டைம்ஸ் எடுக்க போறோமா அப்படின்றத பற்றி நம்ம இங்கே கொடுக்குறோம். அடுத்து வந்து டேட்டா கலெக்ஷன். அடுத்து டேட்டா கலெக்ஷன் முடிச்சுட்டு எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன். இது எல்லாமே என்ன அப்படின்னா மெத்தடாலஜியில் பண்ணக்கூடிய வேலை, அவ்வளோதான். தென் நெக்ஸ்ட், இப்போ ப்ரொசீஜரில் நான் ரொம்ப எலாபரேட்டாக போகலை. பேஸ் ஒன் பேஸ் டூவில் நான் கொடுத்துருக்கேன். பேஸ் அந்த ப்ரொசீஜரை இப்போ கொஞ்சம் எலாபரேட்டாக கொடுத்துருக்கேன். இந்த ப்ரொசீஜர்னு சொன்னாவே என்ன ஞாபகத்துக்கு வரணும், ரிசர்ச் டிசைன் தான். இது ரிசர்ச் டிசைன்ல பார்க்கும்போது பேஸ் ஒன் அப்படின்றது நீங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்னு இங்க கொடுத்துருக்கேன். எப்படி எந்த பேஸ் ஒன்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து மெத்தடாலஜி ஆஃப் ரிசர்ச்ல செலக்ஷன் ஆஃப் சாம்பிளும் செலக்ஷன் ஆஃப் டூல்ஸ் இது ரெண்டையும் நீங்க ஜஸ்டிபிகேஷன் பண்ணணும், என்ன எடுக்க போற அப்படின்னு முடிவு பண்ணணும். பேஸ் டூக்கு வரும்போது கலெக்ஷன் ஆஃப் டேட்டா அண்ட் சப்ளிமெண்டரி டேட்டா எடுக்கிறோம், அதுக்கு உடைய சப்ளிமெண்டரி டேட்டா எடுக்கிறோம். பேஸ் த்ரீ வரும்போது ப்ராசஸிங் அண்ட் அனாலிசிங் டேட்டா வந்துடும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ப்ரொசீஜர்ஸ் வந்து ஃபோர்த் இது என்ன அப்படின்னா ரிசல்ட் அண்ட் டிஸ்கஷன் கொடுப்போம், ஃபைண்டிங் அண்ட் கன்க்ளூஷன் கொடுத்துருவோம். தென் ஃபைனல் ஒன் வந்து என்னன்னா அதுக்கு நம்ம என்ன வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்க போறோம், என்ன வந்து பிப்ளியோகிராஃபி கொடுக்க போறோம் அப்படின்றத பத்தி பேசுறதுக்கு பேர் தான் வந்து ப்ரொசீஜர். தென் நெக்ஸ்ட் வந்து இப்போ எக்ஸாம்பிள் ஃபார் நம்ம வந்து இந்த ரிசர்ச்சை பொறுத்தளவு எஜுகேஷன் ஓரியன்டா இருக்கிறதுனால எஜுகேஷன்ல இந்த ரிசர்ச் எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் எப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு உங்களுக்கு அந்த தலைப்புல கொடுத்துருக்காங்க. அப்படி வரும்போது என்ன அப்படின்னா, முதல்ல என்ன அப்படின்னா எஜுகேஷன் அப்படின்னு வந்துட்டோம்னு வச்சுக்கலாம், கிளாஸ் ரூம் டீச்சிங் வந்துடும். கிளாஸ் ரூம் டீச்சிங்ல மூணு பேர் முக்கியமானவங்க. ஒன்னு என்ன அப்படின்னா கிளாஸ் ரூம் சொல்லக்கூடிய அந்த என்விரான்மெண்ட், ரெண்டாவது வந்து கிளாஸ் ரூம்ல பாடம் எடுக்கக்கூடிய டீச்சர், தென் அந்த கிளாஸ் ரூம்ல லிசன் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். இவங்க மூணு பேர், இவங்க மூணு பேரும் இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல முக்கியமா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா,
மூணு பேரை பத்தி பேசுறாங்க. அதை நான் வந்து இன்னும் எலாபரேட்டா வந்து அடுத்த டீச்சிங் கிளாஸ் ரூம் பார்க்கும்போது, டீச்சிங் ஆட்டிடியூட் பார்க்கும்போது அதை பத்தி பார்ப்போம். பட் இந்த இடத்துல அதனுடைய ரிசர்ச் என்னன்னா, டீச்சிங்ல அதனுடைய அவங்க மெத்தட் ஆஃப் டீச்சிங் எப்படி எவால்வேட் பண்றாங்க, இல்லைன்னா எவால்வேட்டிங் டூல்ஸ் எப்படி எஃபெக்டிவா யூஸ் பண்ணலாம், அதை பத்தி நீங்க அனலைஸ் பண்ணி ஒரு ரிசல்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா அந்த ரிசர்ச் வந்து கம்மிங் அண்டர் தி எஜுகேஷன் ரிசர்ச்ல வரும். ஸோ அதை பத்தி ஸ்லைட்ல நான் கொடுத்துருக்கேன். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் அப்படின்னு வந்துட்டா, ரெண்டு வார்த்தை உங்களுக்கு கீ டேர்ம் நாம வரும், ஒன்னு பாஸ்ட், இன்னொன்னு ஆல்ரெடி அக்கர்ட், பாஸ்ட் ஆர் ஆல்ரெடி அக்கர்ட், இந்த ரெண்டு வாயிண்டும் வரணும். இது வந்து ஏற்கனவே நடந்து முடிந்த விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு பேர் தான் பாஸ்ட் ரிசர்ச். ஆனா அந்த பாஸ்ட் வந்து என்னன்னா, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த கேஸ் ஸ்டடிலையும் சரி ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்லையும் சரி, அதுல வந்து ஒரு இண்டிவிஜுவலை பத்தி அனலைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்க கேஸ் ஸ்டடி அப்படின்னா இண்டிவிஜுவல் கிடையாது, அது ஒரு இன்ஸ்டிடியூஷனா கூட இருக்கலாம், இல்ல ஒரு குரூப் ஆஃப் மெம்பர்ஸா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு சொசைட்டியினுடைய மெம்பர்ஸா இருக்கலாம், அது எப்படி வேணாலும் வேரியேஷன் ஆகலாம். அப்ப ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன தெரியணும் அப்படின்னா, இட் டீல்ஸ் வித் ஈவென்ட் தட் ஹவ் ஆல்ரெடி அக்கர்ட், இல்லைன்னா பாஸ்ட் ஈவெண்ட். பாஸ்ட் தான் மேக்ஸிமம் இது வரைக்கும் ப்ரீவியஸ் இயர்ஸ்ல கேட்டிருக்காங்க. இட் ஃபோக்கஸ் ஆன் ஈவென்ட், ஆர்கனைசேஷன் ஆர் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் பீப்புள், நாட் ஓன்லி தி ஈவென்ட், அது வந்து ஒரு பர்டிகுலர் நிறுவனத்தை பத்தி இருக்கலாம், இல்ல அப்படி இல்லைன்னா ஒரு பர்டிகுலர் இந்த கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க, இட் மே பி டுவர்ட்ஸ் ஆன் தி இண்டிவிஜுவல், ஒரு தனிப்பட்ட நபரை பத்தி. எக்ஸாம்பிள் ஃபார் காந்தி அடிகளை பத்தி நம்ம ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் பண்றோம்னா, அவரை பத்தி உடைய டேட்டாஸ் கலெக்ட் பண்றோம், என்ன அதுல பாஸ்ட், அது இண்டிவிஜுவல் பத்தி படி. ஏ குரூப் அப்படின்னு வச்சுங்களேன், இப்ப எக்ஸாம்பிள் ஃபார் வந்து ஒரு ஜாலியன்வாலாபாக் படுகொலை அப்படின்னு இருக்கு, அந்த ஜாலியன்வாலாபாக் படுகொலைன்றது ஒரு குரூப், அது ஒரு இடம், அதை பத்தி நம்ம எடுத்துக்கலாம், அது ஒரு ஈவெண்டா தான் எடுத்துக்க முடியும், பட் இருந்தாலும் அது ஒரு குரூப்ல எடுத்துக்கலாம். தென் ஐடியா, பர்டிகுலரா இப்ப ஏதாவது ஒருத்தவங்க ஒரு புது ஐடியா சொல்றாங்க, இப்ப வந்து எக்ஸாம்பிள் ஃபார் அரிஸ்டாட்டில் வந்து மனிதன் ஒரு சமூக விலங்குன்னு சொல்றாங்க, இப்ப அந்த ஐடியாவை வச்சுக்கிட்டு நீங்க வந்து ஒரு ஆய்வு பண்ணலாம். அடுத்து என் மூமெண்ட், அடுத்து வந்து என் மொமெண்ட், அடுத்து வந்து இன்ஸ்டிடியூஷன், இதை பத்தி எதை வேணாலும் பண்ணலாம் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்ல. ஆனா ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்ல அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான ரெண்டு ஏரியா இருக்கு, குவஸ்டின்ல கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, சோர்சஸ் ஆஃப் டேட்டா. இப்ப எக்ஸாம்பிள் ஃபார் வந்து லிட்ரேச்சர் ரிவியூவை பொறுத்தளவு உங்களுக்கு ரெண்டு விஷயம் இருக்குது, ஒன்னு அப்படின்னா பிரைமரி டேட்டா அண்ட் செகண்டரி டேட்டால வரும், சாரி ரிவியூவில் கிடையாது, டேட்டாவை பொறுத்தவரை டேட்டா வந்து பிரைமரி டேட்டா அண்ட் செகண்டரி டேட்டா உங்களுடைய ஆய்வுக்கு பயன்படுத்தவும். பிரைமரி டேட்டான்றது நீங்கள் டைரெக்டாக கலெக்ட் பண்ணக்கூடிய டேட்டாஸ், இந்த டேட்டா எது எதுலாம் வரும் அப்படின்றத கூட கொஸ்டினில் கேட்கலாம். செகண்டரி டேட்டா அப்படின்றது டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தி பிரைமரி சோர்சஸ், ஏற்கனவே ஒருத்தர் ஆய்வு பண்ணியிருக்காரு, அந்த ஆய்விலிருந்து சில தகவல்களை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஆய்வு தகவல்களுக்கு பேர் வந்து செகண்டரி டேட்டாவில் வந்துடும். ஃபர்ஸ்ட் ஹேண்ட் சோர்ஸுக்கு பேர் வந்து பிரைமரி சோர்ஸ், ஒன் மைண்டட் சோர்ஸ், ஒரே ஒருத்தவங்களை ஒரு ஈவெண்ட்டையோ இல்ல ஒரு நிகழ்ச்சியோ அவங்க நேரடியா பார்த்துட்டு அவங்க ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க இல்ல ஒரு ரிசர்ச் பண்ணிக்காங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பிரைமரி சோர்ஸ், ஃபர்ஸ்ட் ஹேண்ட் சோர்ஸ். இஃப் த சோர்ஸ் இஸ் மோர் தென் ஒன் மைண்ட், ஒருத்தர் ரெஃபர் பண்ணிருக்காரு இன்னொருத்தர் ஒரு புக் எழுதிருக்காரு அதெல்லாம் பார்த்து இவர் ஒருத்தர் ரெஃபர் பண்ணி ஒரு புக் எழுதுறாரு அப்படின்னா அதுக்கு பேர் செகண்டரி சோர்ஸ். ஸோ செகண்டரி சோர்ஸ் இஸ் கம்ஸ் ஃப்ரம் தி மோர் தென் ஒன் மைண்ட், இதை முதல்ல நான் வச்சுக்கேன். ஆனா ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் பொறுத்தளவு டேட்டாவே ரெண்டு வகையில், ஒன்னு பிரைமரி டேட்டா இன்னொன்னு செகண்டரி டேட்டான்னு சொல்றாங்க. பிரைமரி டேட்டால இந்த கீழே வரக்கூடிய எந்த பாயிண்ட் ஆகுது கூட, அதை மெயினா வந்து அது ரெண்டு கேட்டகரிக்குள்ள கொண்டு வராங்க. ஒரு கேட்டகரி வந்து ரிமைன் அண்ட் ரிலேஸ், நினைவு சின்னங்கள் அந்த மாதிரி இருக்கு பத்தியா. இப்ப எக்ஸாம்பிள் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்ல ஏதாவது இடத்துல இப்ப மொகஞ்சதாரா கரப்பால ஒரு ஆய்வு பண்றாங்க அப்படின்னா அந்த ஆய்வுல வந்து ரிமைன் அண்ட் ரிலேஸ் இது ரெண்டு இருக்கணும், அந்த நினைவு சின்னங்களை அடிப்படையாக சொல்லுவாங்க. இப்போ காயின்ஸ், அவங்க பயன்படுத்தின கிளாத்து, இதெல்லாம் வந்து நினைவு சின்ன அந்த மாதிரி வரக்கூடிய டாக், அதாவது எக்ஸாம்பிள் ஃபார் வந்து வடிவங்களா, இப்போ ஒரு பானை உடஞ்ச ஓடு கிடைக்குது அந்த மாதிரிலாம் வருதுன்னா அது வந்து ரிமைன் அண்ட் ரிலேஸ்ல வந்துடும். ஆனால் டாக்மெண்ட் அண்ட் ட்ரெடிஷன்லாம் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சிருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் இருப்பாங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள டாக்குமெண்ட் கூட அவங்க டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க, அதுக்கு பேர் வந்து டாக்குமெண்ட். இது கூட என்னது, பிரைமரி சோர்ஸ் தான். அப்போ இந்த ரிமைன் அண்ட் ரிலேஸ்ல என்னென்னலாம் வருது அப்படின்னு பாருங்க, கீழே பாருங்க அந்த டெக்னிக்கலாக பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்களுடைய பயன்படுத்தின காயின்ஸ், அவங்க பயன்படுத்தின டூல்ஸு, அவங்க பயன்படுத்தின வெப்பன்ஸ், அவங்க பயன்படுத்தின கிளாத்து, அவங்களுடைய பில்டிங்கு, அவங்களோட ஃபர்னிச்சர்ஸு, அவங்க பயன்படுத்தின வடிவங்கள் பிக்சர்ஸ், அதாவது வந்து வடிவங்களாக பண்ணியிருப்பாங்க, பெயிண்டிங் பண்ணியிருப்பாங்க, பிக்சர்ஸ்னால் அந்த படங்கள் பார்த்துருப்பாங்க, படம் வச்சிருப்பாங்க, பெயிண்டிங் அப்படின்னு வரைஞ்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வரது எல்லாமே இந்த கேட்டகரிக்குள்ள வரும். அப்போ இதில் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு இது என்ன கேட்டகரிக்கில் வருது, இது பிரைமரியா செகண்டரியா அப்படின்னு ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்ல கேட்பாங்க. தென் நெக்ஸ்ட் வந்து இது வந்து டாக்மெண்ட் அண்ட் ட்ரெடிஷன் செகண்ட் கேட்டகரி. டாக்மெண்ட் அண்ட் ட்ரெடிஷன்ல என்னென்ன வருது பாருங்க, இது நிறைய கேட்டகரி இருக்கு. அஃபிஷியல் ரெக்கார்ட் வார்த்தையிலே வந்துருச்சு, அஃபிஷியல் அப்படின்னா அஃபிஷியல்னா கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டோ, லெஜிஸ்லேட்டோ, இல்லை லா ஓரியன்டோ எது வேணாலும் வச்சுக்கணும். அடுத்து பர்சனல் ரெக்கார்ட், இப்போ எக்ஸாம்பிள் ஃபார் வந்து சுயசரிதிகள்லாம் இருக்கு பத்தியா, அதெல்லாம் பர்சனல் ரெக்கார்ட்ஸ். பர்சனல் ரெக்கார்ட்ஸ்னா அவங்க ஓன் அவங்கள பத்தி அவங்க கொடுத்த ஸ்பீச், இப்போ மகாத்மா காந்தி பேசின ஸ்பீச், அவங்களுடைய ஆர்டிகல்ஸ், அவங்களுடைய பேம்ப்லெட், அவங்களுடைய புக்கு, அவங்களுடைய சர்டிபிகேட்ஸ், இது எல்லாமே வந்து ஆட்டோ பயோகிராஃபி, இது எல்லாமே கம்மிங் அண்டர் பர்சனல் ரெக்கார்ட். ஸோ இதில் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு அது பர்சனல் ரெக்கார்டா இல்லை அஃபிஷியல் ரெக்கார்டும் கேட்கலாம். தென் நெக்ஸ்ட் வந்து ஓரல் டெஸ்டிமோனி, நான் ஓரலாக சொல்லக்கூடிய விஷயம், ஸ்போக்கன் பண்ணுறது, அது வந்து டெஸ்டிமோனியாக வருது. அது ஏன்னா அந்த விட்னஸ், இப்போ எக்ஸாம்பிள் ஃபார் ஒரு நிகழ்வு நடந்திருக்கு, அந்த நிகழ்வு நான் நேரடியாக பார்த்துருக்கேன் அப்படின்னா அந்த நிகழ்வுக்கு நான் தான் விட்னஸ். இப்போ இந்த இது வந்து என்னுடைய ஓரல் டெஸ்டிமோனி, என்னுடைய ஸ்போக்கன் டாக்குமெண்ட். அடுத்து வந்து பெக்டோரியல், இது ரெண்டு வித்தியாசம் சொல்லிட்டேன். பெக்டோரியல் அப்படின்னா
அது பெயிண்டிங் வடிவத்துல இருக்கலாம், டிராயிங் வடிவத்துல இருக்கலாம், கல்ச்சர் வடிவத்துல இருக்கலாம், என்ன வடிவத்துல வேணாலும் இது இருக்கலாம். தென் மெக்கானிக்கல் ரெக்கார்டு அப்படின்னா இந்த ரெக்கார்டு, இப்ப நீங்க இப்ப எக்ஸாம்பிள் நான் ஆன்லைன்ல பேசிருக்கேன், இது ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து ரெக்கார்டு வந்து மேபி வந்து அது ஆடியோ ரெக்கார்டு, வீடியோ ரெக்கார்டு, இதை மாதிரி மெக்கானிக்கலா நம்ம வந்து அந்த ரெக்கார்டு பண்றோம் அப்படின்னா அந்த மீட்டிங் பண்ணக்கூடியதோ இல்ல கிளாஸஸ் நடக்கிறதையோ ரெக்கார்ட் பண்ற விஷயம் வந்து மெக்கானிக்கல். இதுக்கும் கூட பிரைமரி சோர்சஸ், ஆனா கம்மிங் அண்டர் தி டாக்குமெண்ட் அண்ட் ட்ரெடிஷன்ல வருது. எந்த கேட்டகரியில வருது? பப்ளிஷிங் மெட்டீரியல்ஸ், அதே மாதிரி பிரிண்டட் மெட்டீரியல்ஸ், இதெல்லாம் அதுக்குள்ள வருது. தென் நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ரிசோர்ஸ். செகண்ட் ரிசோர்ஸ் பத்தி சொல்லிட்டேன், செகண்ட் ரிசோர்ஸஸ் ஆர் தி டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தி பிரைமரி சோர்சஸ், தேர் ஆர் நாட் தி ஃபர்ஸ்ட் அண்ட் சோர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் மோர் தென் ஒன் மைல் பிட்வீன் தி ஒரிஜினல் ஹேப்பனிங் அண்ட் டிஸ்கிரிப்ஷன், அந்த நிகழ்ச்சி நடந்ததுனுடையதுக்கும் இதை எழுத வரும்போது அவருக்கும் உள்ள டைம் வந்து வித்தியாசம் வந்து நிறைய இருக்கும். தென் நெக்ஸ்ட் இன்னொன்று மேஜரா ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்ல ஒரு க்வெஸ்சன் கேட்பாங்க, அதாவது ஹிஸ்டாரிக்கல் கிரிட்டிசிசம்னு ஒன்று இருக்கு. எப்படின்னா இப்போ நீங்கள் கலெக்ட் பண்ண டேட்டா வந்து உண்மையிலே ஒரிஜினலா இல்லை டூப்ளிகேட்டா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ டேட்டா கலெக்ட் பண்ணும்போது அந்த டேட்டா வந்து பிரைமரி சோர்சஸ் உடைய டாக்குமெண்ட்டை வச்சுட்டு அந்த டாக்குமெண்ட்டை வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து கிளாஸஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதில் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் கிரிட்டிசிசத்தில் வந்து வந்து என்ன அப்படின்னா புத்தகத்தினுடைய, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு டேட்டாவை வெளியில் வச்சு மெஷர் பண்ணுறது, திஸ் பேஸ் இஸ் எவால்வேஷன் தி ஆத்தென்டிக் ஆன் ஜெனூனஸ் ஆஃப் தி டேட்டா. அதாவது வந்து எக்ஸ்டர்னல் கிரைட்டீரியா அப்படின்னா இதுக்கு ஷார்ட்கட் மெத்தட் நீங்கள் எப்படி வச்சுக்கோங்கன்னா ஏஜ்னு வச்சுக்கோங்க. ஏஜ், ஏஜ்னா என்னன்னா ஆதென்டிசிட்டி அண்ட் ஜெனூனஸ். நீங்கள் எடுத்துருக்க டேட்டா வந்து அதனுடைய ஜெனூனஸ் இருக்கா, உண்மையிலே அதுதானா அந்த டேட்டா தானா அப்படின்னு பாருங்க. அந்த டேட்டா இல்லை அப்படின்னா அது வந்து தப்பு. அப்போ எக்ஸ்டர்னல் கிரிட்டிசிசத்தில் என்ன மாதிரி பார்ப்பாங்க அப்படின்னா மெட்டீரியலை வெளியில் வச்சுக்கிட்டு அந்த டேட்டா நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுருக்க டேட்டா வச்சுக்கிட்டு அது ஆதென்டிக்கான ஒன்னா இல்லை ஜெனூனஸான ஒன்னா, எக்ஸாம்பிள் பார் வந்து ஹூ இஸ் தி ஆதர், இல்லைனா அந்த ஹோஸ்ட் ரைட்டரு அவங்க ரைட் பண்ணியிருக்க லாங்குவேஜ் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எக்ஸாம்பிளாக, இப்போ எக்ஸாம்பிளாக நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ எக்ஸாம்பிளா வந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒலிம்பிக்ல பண்ணும்போது பேம்பு அதாவது மூங்கிலான ஆன போல் வால்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. போல் வால்ட் அப்படின்னு ஒரு ஈவெண்ட். இன்னைக்கு எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த போல் வால்ட்டுக்கு வந்து ஃபைபர் போல் யூஸ் பண்றாங்க. இப்போ அந்த டேத்துல ஒருத்தர் புத்தகம் எழுதியிருந்தவர் அவர் பேம்புன்னு யூஸ் பண்ணியிருந்தாருன்னா டாக்குமெண்ட் ஒரிஜினல். அந்த இடத்துல அவர் வந்து ஃபைபர் போல்னு இன்னைக்கு எழுதிட்டு அதை அப்போ எழுதுனது அவர் டாக்குமெண்ட்டை கொண்டு வர்றாரு அப்படின்னா டூப்ளிகேட். ஸோ அந்த டேத்துல உள்ள இருக்கக்கூடிய மீனிங் ஆஃப் தி வேர்ட்ஸ் இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல வந்து எக்ஸ்டர்னல் கிரிட்டிசிசம் அப்படின்னு வந்துட்டோம்னா ஹூ இஸ் தி ஆதர், அதனுடைய கோஸ்ட் ரைட்டர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அது பெரிய எக்ஸ. இந்த வார்த்தை முக்கியம், நான் அண்டர்லைன் பண்ணிக்க பார்த்தீங்களா, இது கீவேர்ட். இதை ரெண்டே வச்சுக்கிட்டு தான் இந்த இதை கேட்பாங்க கொஸ்டின். அடுத்து இன்டர்னல் கிரிட்டிசிசத்தில் டு எஸ்டாப்ளிஷ் தி வேலிடிட்டி. இந்த இடத்துல தான் நான் ஏற்கனவே சொன்ன வந்து அந்த பேம்பு போல் இதுக்கு எக்ஸாம்பிள். அதாவது வந்து ஆஃப் தி கண்டென்ட் டு டிட்டர்மின் அக்யூரசி மீனிங் அண்ட் வேல்யூ ஆஃப் ஸ்டேட்மெண்ட், இதை பற்றிலாம் பேசுறதுக்கு பேர் அந்த நீங்கள் கொடுத்துருக்க அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அந்த காலத்தில் பயன்படுத்தின வார்த்தை இதெல்லாம் அப்படிலாம் வச்சுட்டு நம்ம வந்து இன்டர்னல் கிரிட்டிசிசம் உள்ள போய் புத்தகத்துக்கு உள்ளே பார்க்குறது. அப்போ ஒரு டேட்டாவுனுடைய வெளியில் பார்த்து இது வந்து ஒரிஜினலா புக்கு. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் புக்கு கொடுக்குறோம், அந்த புக்கை பார்த்தோம்னா முதல்ல ஆதாரத்தை பார்ப்போம். அடுத்து அந்த ஆதருக்கு பின்னாடி யார் வந்து பப்ளிஷர் பண்ணியிருக்காங்க, அது நல்ல பப்ளிஷரா அப்படின்னா அதை வாங்குவோம். அதுக்கு பின்னாடி உள்ள போய் படிச்சு பார்க்குறோம் அந்த புத்தகத்தில் நல்லா இருக்கு அப்படின்னா அது இன்டர்னல் கிரிட்டிசிசம். இதே மாதிரி தான் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்சினுடைய தரவுகளை நம்ம டேட்டாவை ஃபைனலைஸ் பண்ணணும். அப்புறம் இந்த இடத்துல கிரிட்டிசிசம் அப்படின்னா என்னன்னா அன்வான்ட் மெட்டீரியல்ஸ் ஆர் ரிமூவ் ஃப்ரம் யுவர் கலெக்ஷன் டேட்டா. உங்களுடைய நீங்க இந்த ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்ல பண்ணதுக்கான டேட்டாவை கலெக்ட் பண்ணி வச்சிருக்க பத்திலாம் அந்த டேட்டாவை எதுல இருந்து ரிமூவ் பண்ணணும், தேவையில்லாத டேட்டாவை ரிமூவ் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ்க்கு பேரு அன்வான்ட் மெட்டீரியல்ஸ் ரிமூவ் ஃப்ரம் யுவர் கலெக்ஷன் டேட்டா. அந்த டேட்டால இருந்து ரிமூவ் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸ்க்கு பேரு வந்து கிரிட்டிசிசம். இந்த கிரிட்டிசிசம்ல போத் ரெண்டு வகையில நீங்க அந்த டேட்டாவை இது நமக்கு ரிலவென்ட் இல்லை, ஆனா கலெக்ட் பண்ணிட்டு வந்துருவோம். ஆய்வு கடத்துல போய் கலெக்ட் பண்ணும்போது பிரச்சனை கிடையாது, கலெக்ட் பண்ண வந்து இது நமக்கு ஆய்வுக்கு உதவுதா அப்படின்னு நமக்கு ஃபைனலைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த ப்ராசஸ் தான் அது சொல்றோம். இது ரொம்ப முக்கியமானது. இந்த நெக்ஸ்ட் சர்வே. சர்வே அப்படின்றது நம்ம பொதுவாக எந்த இதில் ரிசர்ச்சில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது பொதுவாக வந்து இந்த லார்ஜ் சாம்பிள் ஆஃப் பாப்புலேஷன்ஸ். இந்த இடத்துல வந்து மற்ற ரிசர்ச் மாதிரியே கிடையாது. நீங்கள் சர்வே அப்படின்னு பண்ண போயிட்டோம் அப்படின்னா அதாவது சப்ஜெக்டை பொறுத்தளவு வந்து 500, 1000, 2000, 5000 அந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து உங்கள் டேட்டா வந்து ரிலவெண்டாக இருக்கும். ஏதோ அதான் அப்போ வந்து சர்வேன்னு வந்துட்டாவே லார்ஜ் சாம்பிள் இருக்கணும், அந்த சாம்பிளில் தான் பண்ணணும். இந்த சர்வே மெத்தடுக்கு பொதுவாக பயன்படுத்தக்கூடிய டூல்ஸ் எது பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா குவஸ்டினரி மெத்தட். ஏன்னா சர்வே மெத்தடில் வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் பாப்புலேஷன் போயிட்டா இன்டர்வியூ பண்ண முடியாது. அதாவது சர்வே மெத்தடுக்கு மோஸ்ட் சூட்டபிள் டூல்ஸ் எது அப்படின்னு பார்த்தோம்னா சர்வே மெத்தடில் குவஸ்டினரி மெத்தட் கேட்பான். குவஸ்டினரி மெத்தடில் எது மோஸ்ட், அதே மாதிரி குவஸ்டினரியை பொறுத்தவரை இது வரைக்கும் யூஜிஎஸ்ல என்ன கொஸ்டின் கேட்டுருக்கா அப்படின்னா அந்த குவஸ்டினரி எப்படி செட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கு. அதுக்கு நிறைய இருக்கு, ட்ரையல் ரன், ஃபர்ஸ்ட் ட்ரையல் ரன், செகண்ட் ட்ரையல் ரன் அப்படின்றதெல்லாம் அந்த குவஸ்டின் பேப்பர்ல இருக்கு. அதை பத்தி நம்ம எலாபரேட்டா பார்க்க முடியாது. இது வந்து ஒன்லி கீ நோட் தான் பார்த்துட்டு. தென் கேஸ் ஸ்டடி. கேஸ் ஸ்டடி அப்படின்றது ஒரு இண்டிவிஜுவலை பற்றி பண்ணுறது. ப்ரொவைட் தி டீடைல்டு இன்ஃபர்மேஷன் அபவுட் இன் தி இண்டிவிஜுவல். அந்த இண்டிவிஜுவல் மட்டும் கிடையாது, இந்த இடத்துல நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்
ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் சொல்லும் போது அது இன்ஸ்டிடியூஷனா இருக்கலாம் இல்ல பர்டிகுலர் கம்யூனிட்டியா இருக்கலாம். அதே மாதிரி இதை வந்து டெப்தா பண்றது. அதே மாதிரி கீழே பாருங்க, ஒரு ஒரு இண்டிவிஜுவலை பத்தி படிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு ஃபேமிலியை பத்தி நம்ம வந்து கேஸ் ஸ்டடி பண்ணலாம், இல்ல இப்ப நேரு ஃபேமிலி அப்படின்னா நேரு ஃபேமிலியை பத்தி ஒரு கேஸ் ஸ்டடி பண்ணலாம், ஒரு ஸ்கூலை பத்தி கேஸ் ஸ்டடி பண்ணலாம், அப்படி இல்லைன்னா அண்ட் இன்ஸ்டிடியூஷனை பத்தி பண்ணலாம், இல்லைன்னா ஒரு பிளே கிரௌண்டை பத்தி நம்ம ஒரு கேஸ் ஸ்டடி பண்ணலாம். அப்ப கேஸ் ஸ்டடினா என்ன அப்படின்னா, டு ப்ரொவைட் தி டீடைல்டு இன்ஃபர்மேஷன் அபவுட் இன் இண்டிவிஜுவல். தென் செகண்ட் பாயிண்ட் என்ன, அது யாரை பத்தி எல்லாம் வருது அப்படின்றது. இதுல மொத்தம் மூணு ஸ்டெப்ஸ் இருக்குது. அதாவது கேஸ் ஸ்டடி பேஸ் வந்து ஒன், ரெட்ரோஸ்பெக்டிவ். ரெட்ரோஸ்பெக்டிவ்னா ரிட்டையர் ஆகுறதுன்னு வச்சுங்க, ஆறுனா ரிட்டையர் ஆகுறது. அப்ப பாஸ்ட் ரெக்கார்ட் கலெக்ட் பண்ணுவோம், அவருடைய மூணு ரெக்கார்டுமே இருக்கணும், பாஸ்ட் ஃபியூச்சர் அப்படி இப்படி இருப்பார் அப்படின்றது. அடுத்து ப்ரோஸ்பெக்டிவ் அப்படின்றது ப்ரெசென்ட் ஸ்டேட்டஸை பத்துறது. கன்ஸ்பெக்டிவ் அப்படின்றது ஃபியூச்சர் ரெக்கார்டை பத்தி கலெக்ட் பண்றது. தென் நெக்ஸ்ட் வந்து கார்லேஷன் ஸ்டடிஸ். கார்லேஷன் ஸ்டடிஸை பொறுத்தளவு ரெண்டு, அதாவது ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி சர்டன் பெர்ஃபார்மன்ஸ் வேரியபிளுக்கு இடையில பார்க்கக்கூடியதுதான். அதையும் வந்து உங்களுக்கு அந்த இதுல கொடுத்துருக்காங்க டைப்ஸ்ல, அதனால நம்ம கொடுத்துருக்கோம். தென் நெக்ஸ்ட் வந்து பாசிட்டிவிசம் அண்ட் போஸ்ட் பாசிட்டிவிசம். இந்த பாசிட்டிவிசம் அண்ட் போஸ்ட் பாசிட்டிவிசம் பொறுத்தளவு ஒன்று என்னன்னா, இதுல ரொம்ப முக்கியமா நான் வச்சுக்கிற வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப வந்து இது வந்து பியூரா வந்து பாசிட்டிவிசம் வந்து கிரிட்டிக்கல் திங்கிங் பேஸ் பண்ணி தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து என்னன்னா, அதாவது வந்து கிரிட்டிக்கல் திங்கிங் இருக்கணும், ஆனா இந்த இடத்துல ரெஃபர் டு தி எவிடன்ஸ் பேஸ்ட் ரிலேட்டிவ் தட் கேன் பி மேத்தமெட்டிக்கலி இன்டர்ப்ரெட்டட். ஆனா இந்த போஸ்ட் பாசிட்டிவிசம் இருக்கு பத்தியா, இது வந்து கிரிட்டிக்கலா இருந்தாலும் கூட இங்க எவிடன்ஸ் பேஸ்ல வரணும். இந்த இடத்துல போஸ்ட் பாசிட்டிவிசம் வரும்போது எவிடன்ஸ், இது பியூரா பாசிட்டிவிசத்துல கிரிட்டிக்கல் பீப்புள்ஸ் என்ன திங்க் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க வந்து ரியாலிஸ்டிக், அவங்க வந்து ஒன்லி திங்கிங் தான் முக்கியம் நினைப்பாங்க. ஆனா இவங்க திங்கிங் இருந்தாலும் அது கிரிட்டிக்கல் அனலைஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுதான் அதனுடைய வேரியஸ் சென்ஸ். ஸோ இதை பத்தி லைட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. தி நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச், அதுல பார்த்தோம்னா இப்ப ஏற்கனவே நான் இந்த ப்ராசஸ்லேயே பார்த்துட்டோம், அதனால இந்த இடத்துல தனியா தேவை கிடையாது. பட் இருந்தாலும் ஸ்டெப்ஸ் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச்ல செலக்ஷன் ஆஃப் தி ப்ராப்ளம், அடுத்த கொஸ்டின், அடுத்த கொஸ்டின் பண்ண பிறகு அதுக்கு வந்து ஃபார்முலேட்டிங் தி ஹைபோதிசிஸ், அடுத்து வந்து டீலிமிட்டிங் தி டீலிமிட்டேஷன் நோட் பண்றோம், அடுத்து டைட்டில் ஃப்ரேம் பண்றோம், அடுத்து வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் தி ப்ராப்ளம் கிரியேட் பண்றோம், இது டெஃபினேஷன் ஆஃப் தி ப்ராப்ளம் கிரியேட் பண்றோம், டெஃபினேஷன் ஆஃப் தி ப்ராப்ளம் அதுக்கு கொடுக்குறோம், தென் ப்ரிப்பரேஷன் ஆஃப் தி ஸ்னாப்சிஸ் ப்ரிப்பர் பண்றோம். ஒரு ஸ்னாப்சிஸ் பண்ணும்போது எஜுகேஷனல் ரிசர்ச்ல என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றது இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட்ல வந்து பார்த்தோம்னா ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளத்துல ஒரு கொஸ்டின் என்ன கேட்கலாம் அப்படின்னா, இது வந்து ரெண்டு ஃபார்ம்ல இருக்கலாம், ஒன்று டிக்ளரேட்டிவ் ஃபார்ம்ல இருக்கலாம், இல்லைன்னா கொஸ்டின் ஃபார்ம்ல இருக்கலாம். உங்களுடைய ப்ராப்ளம் நீங்க ஆய்வுக்கு எடுத்துக்கூடிய தலைப்பு வந்து ரெண்டு ஃபார்ம்லயுமே இருக்கலாம், டிக்ளரேட்டிவ் ஃபார்ம் அல்லது கொஸ்டின் ஃபார்ம்ல இருக்கலாம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், டெஃபினிஷன்றதுக்கு இன்னொரு வார்த்தை என்னன்னா ஆப்ரேஷனல் டேர்ம்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க, ரெண்டு வார்த்தை குழப்பிக்கிறவனா. டெஃபினிஷன்னா நீங்க என்ன வேரியபிள் கொடுத்துருக்கீங்களோ, பேர் என்ன சொன்னாங்களே எஃபெக்ட் ஆஃப் பச்சிமோத்த ஆசனம் டயபெட்டிக்ஸ் அப்படின்னா, பச்சிமோத்த ஆசனத்துக்கு நீங்க டெஃபினிஷன் கொடுக்கணும், அதே மாதிரி டயபெட்டிக்ஸ்க்கு டெஃபினிஷன் கொடுக்கணும். இன்கேஸ் அதுல நிறைய மோர் நம்பர் ஆஃப் வேரியபிள் உள்ள சைக்காலஜிக்கல் வேரியபிள் பயோகெமிக்கல் வேரியபிள் கொடுத்தீங்கன்னா, அந்த ஒவ்வொரு வேரியபிளுக்கும் இப்போ எக்ஸாம்பிள் ஆர்பிசிக்கும்னா அதுக்கு உடைய டெஃபினிஷன் கொடுக்கும். அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா, நீங்க மேலே கொடுக்கும்போது எக்ஸாம்பிளா செலக்டட் சைக்காலஜிக்கல் பிசியலாஜிக்கல் சோசியலாஜிக்கல் வேரியபிள்னு எடுத்திருப்பீங்க, ஆனா அந்த அந்த ஒவ்வொரு வேரியபிளுக்கும் உள்ள ஒரு வேரியபிள் கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த வேரியபிளுக்குலாம் இந்த இடத்துல நீங்க டிஃபைன் பண்ணணும். இதுதான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் சாப்டர்ல எண்ட்ல வரக்கூடிய விஷயம். தென் நெக்ஸ்ட் ரிசர்ச் ப்ரப்போசல். ஏற்கனவே பார்த்தோம்ல ரிசர்ச் டிசைன்னா இட்ஸ் எ ப்ளூ பிரிண்ட் ஆஃப் தி ப்ரொசீஜர். இந்த அதாவது ப்ரொபோசலுக்கு இன்னொரு பேர் வந்து சினாப்சிஸ் சொல்லுவாங்க. சினாப்சிஸ்னா சில பேர் அப்டிராக்ட் நினைக்கிறாங்க, கிடையாது. சினாப்சிஸ் மீன்ஸ் வந்து ப்ரொபோசல். இந்த ப்ரொபோசல் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது இட் இஸ் எ ப்ளூ பிரிண்ட் ஆர் அவுட்லைன். இப்போ ஒரு வீடு கட்ட போறோம், ஆர்கிடெக்சர்ட்ட கொடுத்துட்டு எந்த ஹால் எங்க இருக்கணும், எந்த ரூம் எங்க வரணும், கிச்சன் எங்கிட்ட வரணும், நம்ம ஆர்கிடெக்சர் பண்றோம் பத்தியா. அதே மாதிரி ஆய்வுக்கு முன்னாடி ஒரு ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல போய் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம்னா முதல்ல ப்ரொபோசல் கொண்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன ஆய்வு பண்ண போறியா அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆய்வுல இந்த கண்டென்ட்ல மேல சொன்ன கண்டென்ட் எல்லாமே இருக்கணும். அதுக்கு பேர் தான் ப்ளூ பிரிண்ட் ஆஃப் தி அவுட்லைன் ஆஃப் தி ரிசர்ச் ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஆனா அந்த இடத்துல வரும்போது ப்ளூ பிரிண்ட் ஆஃப் தி ப்ரொசீஜர்ஸ் வந்தா டிசைன், இந்த இடத்துல கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாரு. தென் நெக்ஸ்ட் ரிசர்ச் ப்ரொபோசல் என்னென்ன பார்ட் இருக்குன்னு சொல்றோம், அது ரொம்ப முக்கியமா தேவையில்லை. நான் ஒவ்வொரு டேர்மை மட்டும் முக்கியமான டேர்ம் சொல்லிடுறேன். டெஃபினிஷனா சொல்லியாச்சு, உங்களை வேரியபிளை நீங்க டிஃபைன் பண்ணணும். உங்க ஆய்வுக்கு ரிலவெண்டா இருக்கக்கூடிய டெஃபினிஷன் இருக்கணும், 1000 டெஃபினிஷன் இருக்கும், உங்க ஆய்வுக்கு தொடர்புடைய டெஃபினிஷன் இருக்கும். அடுத்து லிமிட்டேஷன் என்ன அப்படின்னா, இது முன்னாடி கேட்டிருக்காங்க, இப்ப அதிகமா கேட்கறது கிடையாது. பட் லிமிட்டேஷன் இட் இஸ் நாட் பியாண்ட் தி கண்ட்ரோல் ஆஃப் தி ரிசர்ச். இதை நோட் பண்ணி வச்சுங்க, லிமிட்டேஷன் மீன்ஸ் பியாண்ட் தி கண்ட்ரோல் ஆஃப் தி ரிசர்ச். ஒரு ஆய்வு பண்ணும்போது என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாததெல்லாம் எதெல்லாம் இருக்கோ அதுக்குள்ள லிமிட்டேஷன் உண்டு. எப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் ஃபார் வந்து ஒருத்தனுடைய டயட்டு, நான் சாம்பிள் செலக்ட் பண்ணி ட்ரைனிங் கொடுத்துருக்கேன், யோகா ட்ரைனிங், அவங்களுடைய சாம்பிள், அவங்களுடைய அவங்களுடைய உணவு முறை, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல், அதெல்லாம் என்னால் கட்டுப்படுத்த முடியாது. நான் வந்து ஒரு ட்ரைனிங் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். இப்போ எக்ஸாம்பிள் டயட் வந்து டயட்டை கட்டுப்படுத்தலாம், ஆனால் இந்த இதெல்லாம் கிளைமேட்டிக் கண்டிஷன், என்விரான்மெண்டல் கண்டிஷன்ஸ், அவங்களுடைய லைஃப் ஸ்டைலு, அவங்களுடைய கல்ச்சுரல் ஹேபிட், இதெல்லாம் நான் கட்டுப்படுத்த முடியாது. அப்போ அந்த அந்த ஹேபிட் கூட ரிசல்ட்டை பாதிக்கும். அதை பத்தி ரொம்ப டெப்த்தா போகணும், இங்கே கொஸ்டின்ஸ் அப்படி கேட்க மாட்டாங்க. ஆனால் அடுத்த பாயிண்ட் டெஃபினேஷன் முடிஞ்ச உடனே லிமிடேஷன் முடிஞ்சு, இது பியாண்ட் தி கண்ட்ரோல் ஆஃப் தி ரிசர்ச். ஆய்வாளர்னால் கட்டுப்படுத்த முடியாத காரணிகள் லிமிடேஷன்.
டீலிமிடேஷன் அப்படின்றது என்னன்னா பவுண்டரி ஆஃப் தி ரிசர்ச். இதுக்கு இன்னொரு சினானிமஸ் வார்த்தை என்ன அப்படின்னா ஸ்கோப் ஆஃப் தி ரிசர்ச். அதாவது சினானிமஸ் அதனுடைய சினானிமஸ் வேர்டு. இந்த டீலிமிடேஷன் பவுண்டரி ஆஃப் தி ரிசர்ச். பவுண்டரி ஆஃப் தி ரிசர்ச்னா ஆய்வாளர்னால எதெல்லாம் கட்டுப்படுத்த முடியுமோ, எக்ஸாம்பிள் ஃபார் நான் எத்தனை வேரியபிள் எடுத்துக்கணும் அப்படின்னு என்னால் கட்டுப்படுத்த முடியும். ஏன்னா நான் எந்த ஏஜை எடுத்துக்கலாம், ஏஜை நம்ம கட்டுப்படுத்த முடியும். ஜென்டர் மேல் எடுத்துக்கிற போறோம்னா ஃபீமேல் எடுத்துக்கிறோம், எல்லாம் கட்டுப்படுத்த முடியும். ஸோ இந்த மாதிரி கட்டுப்படுத்த முடிய காரணிகள் இருக்கு பத்தியில அது ஃபுல்லாக என்னன்னா டீலிமிடேஷன்ல வந்துடும். தென் ரிவ்யூ ஆஃப் ரிலேட்டட் லிட்ரேச்சர்னா ஒண்ணுமே இல்லை, இது வந்து பாஸ்ட் ரிசர்ச் ஆல்ரெடி நடந்து முடிந்திருக்கு. அந்த ரிசர்ச்சை அதனுடைய அப்ச்ராக்ட் இருக்கு பத்தியில சம்மரி ஃபார்ம் ஆஃப் தி ப்ரீவியஸ் ரிசர்ச், அதுக்கு பேர் தான் ரிவ்யூ ஆஃப் ரிலேட்டட் லிட்ரேச்சர். நம்ம ஸ்டடிக்கு ரிலவெண்டா வேரியபிள் இருக்கோ அதனுடைய ரிவ்யூஸ் எடுத்து நம்ம ஸ்டடிக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். தென் ஹைபோதிசிஸ், அதை பத்தி பின்னாடி நான் சொல்றேன். தென் மெத்தடாலஜி சொல்லியாச்சு, பிப்ளியோகிராஃபியை பத்தி பின்னாடி வரும். இஸ் ஏ லிஸ்ட் ஆஃப் தி புக், என்னென்ன புக்லாம் நீங்க ரெஃபர் பண்ணிருக்கீங்க, டெசர்டேஷன் என்ன ரெஃபர் பண்ணிருக்கீங்க, வெப்சைட் ரெஃபரன்சஸ் என்ன பண்ணிருக்கோம், அதை பத்தி. இதுதான் ரொம்ப தீசிஸ் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இன்னைக்கு வந்து பிரச்சனை வந்து ரொம்ப காசியஸான பிரச்சனை இருக்கு ஆய்வுல. அடுத்தவங்களுடைய வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ரைட்டை வந்து நம்ம எடுக்கக்கூடாது. அப்படி ப்ராப்பர்ட்டிஸ் ரைட் எடுக்கும் போது சைட்டேஷன் ப்ராப்பரா கொடுக்கும். சைட்டேஷன்ல மூணு சைட்டேஷன் இருக்கு. ஒன்னு வந்து ஸ்பாட் சைட்டேஷன், நீங்க எந்த இடத்துல எந்த பேராகிராஃப் எழுதுறியோ அந்த இடத்துல அந்த ஆதார் பேரை போட்டுரும், ராக்கெட்ல போட்டு போட்டுற வேண்டியது, வெறும் பேர் மட்டும் போட்டா போதும். அடுத்து அந்த யூனிட் முடிஞ்சோடனே அந்த யூனிட்டினுடைய எண்டில் அந்த ஆதார், அந்த புக்குடைய நேமு, அந்த இயர் ஆஃப் அப்ளிகேஷன் பக்க நம்பர் கொடுத்துரும். இயர் தேவையில்லை அந்த இடத்துல, ஆதார் நேம், புக் நேமு, பேஜ் நம்பர். இது வந்து சாப்டர்ல முடியும் போது கொடுக்கக்கூடிய சைட்டேஷன். சாப்டர் முடிஞ்ச பிறகு பிப்ளியோகிராஃபிக்கு வரும்போது அங்கே என்ன சைட்டேஷன்னா அதை பத்தி டீட்டெயிலாக அங்கே பக்க நம்பர் கொடுக்க தேவையில்லை. அந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கோம்னா ஆதார் நேம், அந்த புக்குடைய நேம், அதே மாதிரி வந்து அதுக்கு வந்து எந்த பப்ளிஷர் அவங்களுடைய டீடைல்டு அட்ரஸ் பிளஸ் அந்த பப்ளிகேஷன், அது எடிஷன் ஃபர்ஸ்ட் எடிஷனா செகண்ட் எடிஷனா தேர்ட் எடிஷனா. ஏன்னா எடிஷன் மாறும்போது பக்க நம்பர் மாறும், அதனால எடிஷன் வந்து கரெக்டாக பார்த்து பக்காவாக போடணும், பேஜ் நம்பர் கொடுக்கணும். நீங்கள் அந்த புக்கில் இருக்கக்கூடிய ஒன்று உங்களுடைய இதுக்கு கொடுத்துருக்கு ஸ்டடியில் கொடுத்துருக்க தப்பாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ரிசர்ச் தப்புனா இருக்கும். ஸோ அந்த ஸ்டடியை தானே உங்களுக்கு கொண்டு கொடுக்குறோம், அதனால அதில் ரொம்ப காசியஸாக இருக்கணும். ஸோ அதை வந்து பிப்ளியோகிராஃபியில் வருது. அது நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அந்த மெத்தட்ஸில் இது வரைக்கும் கொஸ்டின்ல ஒரு மெத்தடை கொடுத்து இதை எப்படி எழுதலாம், சர்நேம் முன்னாடி வரணுமா சர்நேம் பின்னாடி வரணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனால வந்து அல்பபெட்டிக் ஆர்டர்ல தான் இந்த லெட்டர் எழுதணும். இப்போ தமிழ்ல பண்றவங்க அகரவரிசை எப்படி எழுதுவாங்க, இங்கிலீஷ்ல பண்றவங்க அல்பபெட்டிக். இப்போ வந்து இதை நம்ம பண்ணவே தேவையில்லை. இப்போ வந்து இந்த ஜொட்டாரோ இதுல எல்லாம் பார்த்தோம்னா நமக்கு வந்து ரிசர்ச் அதுவே வந்து ஒரு ரெஃபரன்ஸ் டூலிஸ்ட்ல நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுவே காட்டிடுது. அதனால நம்ம இந்த இடத்த பொறுத்தளவு நம்ம ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. அடுத்து வந்து டைம் அண்ட் பட்ஜெட். ஓகே, நெக்ஸ்ட் ஃபார்முலேஷன் ஆஃப் ஹைபோதிசிஸ். ஹைபோதிசிஸ் ரொம்ப முக்கியமானது. ஸோ இன்னைக்கு வந்து என்ன அப்படின்னா, இப்போ அடுத்த செஷன் ஒரு செஷன் இருக்கு, அதனால அந்த செஷன் நம்ம இப்போ வைண்ட் அப் பண்ணிக்கிடுவோம், அதை வேற ஒரு ஷெட்யூல்ல பண்ணுவோம். மேடம் நீங்க லைன்ல இருக்கீங்களா? மேடம் சுவாசினி, மேடம், மேடம், மேம், சுவாசினி மேம், ஓகே மேடம் லைன்ல வரட்டும். பட் ஆனா வந்து இந்த செஷன் வந்து நம்ம இன்னொரு செஷனுக்கு வைண்ட் அப் பண்ணிக்குவோம், ஏன்னா ரிசர்ச் முடிச்சிடறேன்னா, அதனால வந்து வேற ஷெட்யூல்ல ரீஷெட்யூலிங் பண்ணிக்கணும். ஃபார்முலேஷன் ஆஃப் ஹைபோதிசிஸ் பொறுத்தளவு என்ன அப்படின்னா, ஹைபோதிசிஸ் அப்படின்னா வேற ஒண்ணு இல்லை, சிம்பிளா சொல்றேன். இது என்ன அப்படின்னா, நீங்க என்ன ப்ராப்ளம் பண்றீங்களோ அதுக்குடைய மேம் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேம், சுவாசினி மேம், சுவாசினி மேம், மேம் சார் ஐ அம் ஹியர் ஒன்லி சார். ஆ ஓகே மேடம், ஓகே மேடம். இப்போ என்ன மேடம், ஓகே நீங்க ரெடி மேடம். இப்போ டைம் ஆக்சுவலா என்ன மேடம் டைம் ஆகிட்டு இருக்கு? ஒரு மணி ஆயிடுச்சு. இல்ல சார், நீங்க கண்டினியூ முடிச்சிடுங்க சார், நாம இன்னொரு நாள் வெச்சுக்கலாம் சார். ஆ, அதுல வேற சார். ஓகே, थैंक यू, थैंक यू, थैंक यू, थैंक यू, थैंक यू. தி நெக்ஸ்ட் வந்து இப்ப ஹைபோதிசிஸ் பொறுத்தளவு என்னன்னா, ஒரு 15 மினிட்ஸ்ல முடிச்சிடுவேன் கிளாஸ் அது முடிஞ்ச உடனே உங்களுக்கு நேத்து நடந்த ஐசிடிசியினுடைய டெஸ்ட் இருக்கும், அந்த டெஸ்ட் குரூப்ல போட்றோம், நீங்க 15 நிமிஷத்துல ரியாக்ட் பண்ணிடலாம். இன்ன 15 மினிட்ஸ்ல மேக்ஸிமம் நான் கன்க்ளூஷன் வந்தறேன். இப்ப ஃபார்முலேஷன் ஆஃப் ஹைபோதிசிஸ். ஹைபோதிசிஸ் பொறுத்தளவு நிறைய क्वेश्चंस அடிக்கடி கேக்குறாங்க. நீங்க எடுத்துக்கிட்ட ப்ராப்ளத்துக்கான விடை, அதாவது வந்து ஆன்சர், இஸ் ஏ டென்டேட்டிவ் ஆன்சர் டு தி கொஸ்டின். நம்ம ரிசர்ச்சுக்கான என்ன கொஸ்டின் எடுத்திருக்கோமோ அதனுடைய டென்டேட்டிவ் ஆன்சர் அந்த ஆன்சருக்கு தான். ஆனால் அப்போ வந்து ஆன்சர் வந்துருச்சு, ஏன் நம்ம ரிசர்ச் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. ஏன் இந்த ஆன்சர் அப்படின்னா, அதாவது ஒரு பர்டிகுலராக வந்து ஒரு டிஃபைன் பண்ணாமல் இந்த ரிசர்ச் இப்படித்தான் இதுக்கு ரிசல்ட் வரும்னு நம்ம ஒரு ஒரு பர்டிகுலராக ஒரு ஒரு டிசைன் பண்ணி ஃப்ரேம் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அந்த அதை விட்டு நம்மளுடைய டேட்டா கலெக்ஷன்ஸ் பியாண்டும் போக மாட்டோம்.
சோ இப்போ நம்மளுடைய டேட்டா கலெக்ஷன் என்னுடைய ரிசல்ட்ட பேஸ் பண்ணியே என்னுடைய டேட்டா கலெக்ஷன் போயிட்டு இருக்கும். அப்ப வந்து ஸ்டடி வந்து ஒரு ஒரு அதாவது கரெக்டான வேலை போகும். இது வந்து என்னன்னா ரிசர்ச்சினுடைய டார்ச் லைட்னு சொல்லுவாங்க, ரிசர்ச்சினுடைய ஐன்னு சொல்லுவாங்க. இந்த ஹைபோதீசிஸ் ஃப்ரேம் பண்ணாம ஒரு ரிசர்ச் போனோம் அப்படின்னா அந்த ஆய்வு வந்து கண்டிப்பா அது வந்து ஒரு குருட்டு ஆய்வுன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அது சரியான இடத்துல போய் நம்மளால அதை முடிக்க முடியாது. இதுக்கு வந்து நிறைய டேர்ம்ஸ் யூஸ் பண்றாங்க, கெஸ்ஸிங் பண்றது, அதே மாதிரி இமேஜினேட்டிவ் ஐடியாஸு, இந்த மாதிரிக்கு வந்து சில டேர்ம்ஸ் வந்து திரும்ப திரும்ப கேட்கிறாங்க. ஆனா முக்கியமான வார்த்தை என்ன அப்படின்னா டென்டேட்டிவ், தற்காலிகமான யூகிக்கப்பட்ட விடை. ஆனா இது வந்து பெர்மனன்ட் கிடையாது. இதுதான் ஹைபோதீசிஸ். இதை பொறுத்தவரை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். இதுல நிறைய டைப்ஸ் ஆஃப் ஹைபோதீசிஸ் இருக்குது. அதுல ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா இதுக்குடைய மீனிங் எல்லாம் தேவையில்லை, கொஸ்டின் கேட்க மாட்டாங்க, இதெல்லாம் தேவையில்லை. ரிசர்ச்சுடைய இம்பார்ட்டன்ட், அதாவது ஹைபோதீசிஸ்னுடைய இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னா இது வந்து ரிசர்ச்சினுடைய ஐ, இது வந்து ஒரு பர்டிகுலரா அந்த நம்ம என்ன ஆய்வு பண்ணுமோ அதை ஃபோக்கஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகும். அடுத்து நம்மளுடைய ஸ்பெசிபிக் கோல், நம்மளுடைய கோல் என்ன ஃபிக்ஸ் பண்ணிருக்கோமோ அதை அதனோட நம்ம எய்மை நோக்கியே போக முடியும். அடுத்து வந்து இந்த ரிசர்ச் ஹைபோதீசிஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கனாட்ட நம்ம அது தொடர்புடைய ஃபேக்ட் என்ன இன்ஃபர்மேஷன் தேவையோ அந்த தரவுகளை மட்டும் தான் கலெக்ட் பண்ணுவோம். அடுத்து இட்டு ப்ரிவென்ட் தி பிளைண்ட் ரிசர்ச், நம்ம கண்மூடித்தனமாக போகக்கூடியதெல்லாம் தடை பண்ணி நிறுத்துறதுக்கு வந்து இந்த ஹைபோதீசிஸ் நம்மளுக்கு உதவி பண்ணும். ஏன்னா கேட்கலாம் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹைபோதீசிஸ் கேட்கலாம், இல்லைன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹைபோதீசிஸ் அப்படின்னு கேட்கலாம். முதல்ல ஹைபோதீசிஸ்னா என்னன்னா டென்டேட்டிவ் ஆன்சர் டு தி க்வெஸ்சன், அது எந்த டேர்ம்ல கேட்கறான்னு மட்டும் பாருங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து டைப், அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் பார்த்துட்டோம். இப்போ வந்து டைப்ஸ்ன்னு பார்க்கும்போது பொதுவா என்ன அப்படின்னா இந்த இடத்துல வந்து இண்டக்டிவ் அண்ட் டிடெக்டிவ் ஹைபோதீசிஸ்னு இதை வந்து எதை வச்சு கிளாசிஃபை பண்றான்னா அந்த அதை எப்படி அந்த ஹைபோதீசிஸ டெரிவ் பண்றாங்க, எப்படி அதனுடைய டேட்டால இருந்து டெரிவ் பண்றாங்களோ அதனுடைய அடிப்படையில் இந்த டூ டைப்பா பிரிக்கிறாங்க, ஒன்னு இண்டக்டிவ் ஒன்னு டிடெக்டிவ். இந்த இண்டக்டிவ் டிடெக்டிவ் இந்த இடத்துல கேட்காட்டாலும் சில இடங்களை இதை யூஸ் பண்றாங்க, இண்டக்டிவ் ரீசனிங் டிடெக்டிவ் ரீசனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க லாஜிக் ரீசனிங் படிக்கும் போது கூட இது வரும். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல மட்டும் இது வராம இது வந்து பேப்பர் டூக்கும் இது வரும். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல இன்னொன்னு இண்டக்டிவ்லயும் நம்ம வந்து டீச்சிங் ஆப்டிடியூட்லயும் இந்த க்வெஸ்சன் வரும். இப்ப என்ன அப்படின்னா டிடெக்டிவ் அப்படின்னா என்ன அப்படின்னா டிடெக்டிவ் ஹைபோதீசிஸ் ஆர் டெரிவ்ட் ஃப்ரம் தி தியரி. இந்த இடத்துல நீங்க என்ன நோட் பண்ணி வச்சுக்கா, கீ நோட் பண்ணிக்கிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன், இந்த கடைசி பாயிண்ட் மட்டும் நான் வச்சு, அதாவது ஜென்ரல் டூ ஸ்பெசிபிக். இப்ப எக்ஸாம்பிளா ஆல் மென் ஆர் மார்டல், ராமன் ஆல்சோ மார்டல். ஆல் மென் ஆர் மார்டல் அப்படின்னா எல்லா மனிதர்களும் அழிந்து விடுவார்கள், அது வந்து என்னுடைய ஜென்ரல் ஜென்ரல்ல இருக்கிறது. ஆனா மென் ஆல்சோ மார்டல், அப்ப நான் வந்து ஒரு என்னுடைய ஆய்வுக்கு ஒரு பொதுவான தகவல்ல இருந்து ஒரு பொதுவான இன்ஃபர்மேஷன்ல இருந்து எனக்குன்னு ஒரு பர்டிகுலரா ஒரு இது ஃப்ரேம் பண்ற பத்தியா, இது பேர் வந்து டிடெக்டிவ் ஹைபோதீசிஸ். அந்த இடத்துல நீங்க இப்படி க்வெஸ்சன் கேட்க மாட்டாங்க, டிடெக்டிவ் ஹைபோதீசிஸ் என்ன கேட்பனா இட் இஸ் ஜென்ரல் டு ஸ்பெசிபிக் ஆர் ஸ்பெசிபிக் டு ஜென்ரலான்னு க்வெஸ்சன் கேட்பாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து டிடெக்டிவ் அப்படின்னாவே டிஜின்னு ஆகும் வச்சுங்க, அப்போ வந்து ஜென்ரல் டு ஸ்பெசிபிக். அடுத்து இண்டக்டிவ் அப்படின்னு வந்துட்டா அதுக்கு ஆப்போசிட் வச்சுங்க, இண்டக்டிவ் அப்படின்னு வரும்போது ஸ்பெசிபிக் டு ஜென்ரல், அதாவது வந்து ராமன் மார்டல். ஸோ ஆல் ஹியூமன் பீயிங் ஆல்சோ மார்டல், ராமன் இறந்து போயிடுவான், மனிதர்களும் இறந்து போவாங்க. இப்போ சிறு சிறு தியதிகளை தொகுத்து அந்த 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 கான்செப்டை வச்சுக்கிட்டு அதை பேஸ் பண்ணி ஒரு பொது கோட்பாடை உருவாக்கக்கூடியது வந்து இண்டக்டிவ் ஹைபோதீசிஸ். ஸோ இந்த ரெண்டு ஹைபோதீசிஸ் வந்து நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன் நினைக்கிறேன். டவுட் இருந்தால் பின்னாடி எனக்கு இதில் கேளுங்க வாட்ஸ்அப் குரூப்பில். தென் நெக்ஸ்ட் வந்து டிடெக்டிவ் ஹைபோதீசிஸ் அட் பேஸ்ட் ஆன் ஹவு டு டெரிவேட் தியரி, அதாவது வந்து இது ஒரு டைப்பில் இருக்கு, இதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது, இதில் தான் க்வெஸ்சன்ஸ் அதிகமாக கேட்குறாங்க. நல் ஹைபோதீசிஸ் அப்படின்னு வந்தவொடனே இமீடியட்டாக நீங்கள் என்ன பண்ணிருங்க அப்படின்னா ரெண்டு டேர்ம் அதில் இருக்கணும், ஒன்று நோன் இருக்கணும், இல்லைன்னா நாட்டுன்னு இருக்கணும், இல்லைன்னா ஈக்குவல்ன்ற வார்த்தை இருக்கணும். இதுக்கு முன்னாடி ரெண்டு ரிசர்ச்ல பாருங்க, 2006லயோ 2007 க்வெஸ்சன் பேப்பர்லயோ இந்த க்வெஸ்சன் கேட்டிருக்கான், 2008லயும் அதே மாதிரி க்வெஸ்சன் கேட்டிருக்கான். ஈக்குவல்ன்ற வார்த்தை வந்து நல் ஹைபோதீசிஸ்னா என்ன அர்த்தம்னா ஈக்குவல்னு அர்த்தம். இந்த இடத்துல சில பேர் வந்து இந்த நோ வார்த்தை மட்டும் தான் பாத்துக்கிட்டு இருப்பாங்க, தேர் வில் பி நோ சிக்னிபிகன்ட் டிஃபரன்சஸ் பிட்வீன் தி வேரியபிள். அப்ப இந்த ரெண்டு இதுக்கு இடையிலயும் இந்த சிக்னிபிகன்ட் டிஃபரன்சஸ் இல்ல அப்படின்னா போத் குரூப்பா ஈக்குவல், அதான் மீனிங். இந்த நல்லுக்கு என்ன அங்க அந்த இடத்துல நல் ஹைபோதீசிஸ் என்ன அப்படின்னா அது ஈக்குவல் அப்படின்ற மீனிங்ல வருது. அதனால ஈக்குவல்ன்ற வார்த்தை நல் ஹைபோதீசிஸ்ல மறந்துட கூடாது. எப்படின்னா நம்ம ரெண்டு வேரியபிள் எடுத்து பண்றோம், அந்த ரெண்டு வேரியபிளுக்கு இடையில இப்ப ஏற்கனவே நம்ம ஒரு டைட்டில் பார்த்தோம், அந்த அம்மா சொன்னாங்கல்ல, அதாவது வந்து எஃபெக்ட் ஆஃப் பச்சிமோத்த ஆசனா ஆன் டயபெட்டிக் பேஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இப்ப இந்த இடத்துல என்ன அப்படின்னா தேர் வில் பி அ சிக்னிபிகன்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் தி பச்சிமோத்த ஆசனா அண்டு டயபெட்டிக்ஸ். நோ சிக்னிபிகன்ட் டிஃபரன்ஸ் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நோன்ற வார்த்தை வந்திருக்கனால அதுக்கு பேர் வந்து நல் ஹைபோதீசிஸ் சொல்றோம். இப்போ இங்கேயே நான் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன், இந்த இடத்துல மேலே ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர் நல் ஹைபோதீசிஸ் ஸ்டேட்டட் தட் நோ ரிலேஷன்ஷிப் ஆர் நோ டிஃபரன்சஸ். அதை தான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ ரெண்டு பேத்துக்குடைய டிஃபரன்சஸ் இருக்கக்கூடாது, நாட்டுன்ற வார்த்தை கூட வரலாம், நோன்ற வார்த்தை வரலாம்,
ஈக்குவல்ன்ற வார்த்தை வரலாம். ஓகே, இதுக்கு ஆப்போசிட் வந்து ரிசர்ச் ஹைபோதிசிஸ். என்னன்னா அப்ப நோன்ற வார்த்தை எடுத்து தேர் வில் பி சிக்னிஃபிகன்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் தி போத் குரூப், போத் குரூப் ஆர் மோர் தென் டூ குரூப்ஸ். ஸோ அது அவங்களுக்கு இடையில சிக்னிஃபிகன்ட் டிஃபரன்ஸஸ் இருக்கு அப்படின்னு பத்தி சொல்றது. ஒரு குரூப் வந்து ஹையஸ்டா இருக்கும், ஒரு குரூப் லோயஸ்டா இருக்கும், இந்த குரூப் அந்த குரூப்பை கம்பேர் பண்ணும்போது ஹையஸ்டா இருக்கும். ஆனா அங்கே ரெண்டு குரூப் ஈக்குவல் மீனிங், இங்க வந்து ரெண்டு குரூப் என்ன பண்ணுது டிஃபரன்சஸ் இருக்கு, வித்தியாசம் இருக்கு அப்படின்னு பேசுறது. ஒரு பேர் ரிசர்ச் ஹைபோதிசிஸ். அடுத்து வந்து டைரக்ஷனல் அண்ட் நான் டைரக்ஷனல் ஹைபோதிசிஸ். இந்த டைரக்ஷனல் நான் டைரக்ஷனல் ஹைபோதிசிஸ் பொறுத்தளவு ஃபர்ஸ்ட் வந்து டைரக்ஷனல் ஹைபோதிசிஸ் அப்படின்னா என்னன்னா நேச்சர் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பை பத்தி பேசுறது. நேச்சர் ஆஃப் ரிலேஷன்ஷிப்னா இப்போ எக்ஸாம்பிள் ஃபார் மென் அண்ட் விமன் இருக்கும். இப்போ மென் அண்ட் விமனுக்கு இடையில நேச்சர் என்ன ரிலேஷன், யாருக்கு ஃபிட்னஸ் அதிகமா இருக்குன்னு கேட்டோம்னா யாருக்கு ஃபிட்னஸ் அதிகமா இருக்குன்னு கேட்டா மென்னுக்கு தான் ஃபிட்னஸ் அதிகம் சொல்லுவாங்க, விமனுக்கு ஃபிட்னஸ். இந்த மாதிரி நேச்சர் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பை வச்சு இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க கொடுத்துருக்க பாருங்க, மென் வில் பி ஹேவிங் மோர் ஃபிட்னஸ் தென் விமன். இது வந்து இந்த மென்னு வந்து மோர் ஃபிட்னஸ் தென் விமன் கொடுத்துருக்கனால இந்த இடத்துல என்ன அப்படின்னா நேச்சர் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பை பத்தி சொல்ல வந்து இது மாதிரி ஒரு ஹைபோதிசிஸ் கொடுத்துட்டு இந்த டைரக்ஷனா நான் டைரக்ஷனா கொடுத்துட்டா இப்போ எக்ஸாம்பிள் இதை மாத்திர இன்னொரு பாயிண்ட், விமன் வில் பி ஹேவிங் தி மோர் குக்கிங் எபிலிட்டி தென் விமன். இங்க இடத்துல விமன் மாறி இந்த இடத்துல மென் மாறு, மென் தென் மென். இப்போ ஒரு குக்கிங் எபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல யார் நல்லா பண்ணுவாங்க அப்படின்னா விமன் தான். அப்போ இந்த இடத்துல நேச்சர் ஆஃப் இயற்கையில ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும், அந்த ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி உங்க ஹைபோதிசிஸ் ஃப்ரேம் பண்ணி அப்படின்னா அதுக்கு பேர் வந்து டைரக்ஷன். அது என்ன டைரக்ஷன் போக போகுது, ஏன்னா மென்னு தான் அவங்க தான் ஃபிட்னஸ், அதனால இந்த ரிசல்ட் ஃபிட்னஸ் தான் இருக்கும், அவங்க மென்னுக்கு தான் இருக்கும், விமனுக்கு இருக்காது அப்படின்னு கொடுத்துருப்போம், அவ்வளோதான் அர்த்தம். ஆனால் இதே இது நான் டைரக்ஷன்லாம் இருந்தா எனக்கு தெரியாது, ரெண்டு டைரக்ஷன்ல போகலாம். இது வந்து ஒரு டைரக்ஷன்ல போகிறது எனக்கு தெரிஞ்சிச்சு, மென்னுக்கு தான் போகுது. ஆனால் இப்போ இதே இது வந்து மென்னு விமன் ரெண்டு பக்கம் இருக்கிறாங்க, இந்த இடத்துல எந்த பக்கம் போகுதுன்னு எனக்கு மேபி அது மென்னா இருக்கலாம் விமனா இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பாரு, இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, நான் டைரக்ஷனல் ஹைபோதிசிஸ் சிம்பிளி இண்டிகேட்டர் த ரிலேஷன்ஷிப் ஆர் எக்ஸிஸ்ட். அங்க வந்து நேச்சர் ஆஃப் ரிலேஷன்ஷிப் பத்தி பேசணும், இங்க ரிலேஷன்ஷிப் வந்து எக்ஸிட்ஸ் ஆர் ரிலேஷன்ஷிப் பத்தி பேசுறோம். இதுல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தேர் மே பி சிக்னிபிகன்ட் டிஃபரன்ஸ் இன் ஃபிட்னஸ் பிட்வீன் தி மேன் அண்ட் விமன். இப்போ இந்த இடத்துல எனக்கு எங்க போகுதுங்க, இவங்களுக்கு போக போதா அவங்களுக்கு போக போதா எனக்கு தெரியாது, இதுக்கு பேர் நான் டைரக்ஷன். ஸோ எல்லா ஹைபோதிசிஸ் பொறுத்தளவு இது இது பண்ணலாம். ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஹைபோதிசிஸ் பொறுத்தளவு எதுக்காக நான் இது சொல்ல வரேன் அப்படின்னா இந்த மியூன்ற வார்த்தை நான் இது வந்து எழுத்தால போடல, மியூன்னு ஒரு வார்த்தை இருக்குது, அந்த வார்த்தை வந்துச்சுன்னா அது பேர் பாப்புலேஷன் மீனை இண்டிகேட் பண்ணுது. கேட்டாங்கன்னா எம் அப்படின்ற வார்த்தை கேபிட்டல் எம் யூஸ் பண்ணாங்கன்னா அது பேர் வந்து சாம்பிள் மீன் அர்த்தம். ஏன்னா ஏதாவது பாயிண்டை வச்சு கொஸ்டின் கேட்டாங்க மட்டும் நீங்க இந்த இடத்துல ஆன்சர் பண்ணுங்க. பாப்புலேஷன் மீன் மியூ, மியூன்றது இப்படி போகும், மியூன்றது இந்த மாதிரி போடுறது மியூ. ஆனா இது வந்து நான் மியூன்ற இது சிம்பிள் எனக்கு போட முடியலன்னா இது பண்ணிருக்கேன். அடுத்து மீன் எம், மீன் ஒன் மீன் டூ, மீன் டிஃபரன்ஸ் ஒன் மீன் டிஃபரன்ஸ் டூ, அதை பத்தி வர்றது சொல்றது. ஓகே நெக்ஸ்ட், இப்போ வந்து இந்த டைப் ஒன் ஏரர் டைப் டூ ஏரர் இருக்கு பத்தியா, இதுல க்வெஸ்சன்ஸ் கேக்குறாங்க சார். சிம்பல் வரும்போது நீங்க வேர்ட் ஃபைல்ல அந்த சிம்பலை செலக்ட் பண்ணி போட்டுட்டு அப்புறம் இங்க காப்பி பேஸ்ட் பண்ணிடணும். ஓகே மேடம், ஓகே நான் ஃபியூச்சர்ல அது மாதிரி யூஸ் பண்ணேன். ஓகே தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. இப்போ வந்து அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இப்ப டைப் ஒன் ஏரர், இப்ப டைப் ஒன் ஏரருக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தா இது வந்து ஆக்சுவலா இந்த டைப் ஆஃப் எரர் எரர் பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா நல் ஹைபோதிசிஸ் பேஸ் பண்ணி தான். நீங்க நல் ஹைபோதிசிஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த நல் ஹைபோதிசிஸ் எந்த எரர்ல வருது, இந்த எரர்ல எது வந்து ரொம்ப பிரச்சனைக்குரியது, எது வீக்னஸ் எது ஸ்ட்ரென்தன் அப்படின்ற பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா இதுல போகலாம். ஆனா இது வரைக்கும் கேட்ட கொஸ்டின்ஸ்ல நீங்க வந்து டைப் ஒன் எரர் டைப் டூ எரர்ல நேரடியா தான் கேட்டிருக்காங்க, எதுவும் மறைமுகமா கேட்கல. இப்ப டைப் ஒன் எரருக்கு இன்னொரு பேர் வந்து ஆல்பா எரர். ஏன்னா டைப் ஒன் எரருக்கு ஆல்பா எரரா பீட்டா எரரான்னு கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஏ அல்பாபெடிக் ஆர்டர்ல ஃபர்ஸ்ட், ஒன்னு வந்து நியூமரிக்கல ஃபர்ஸ்ட். ஸோ ஒன்னு ஏயும் வந்துச்சுன்னா அல்பாபெடிக் ஆர்டர் மெமரியில வச்சுக்கோங்க, மெமரி கோட் பண்ணிக்கங்க. அடுத்து வந்து முதல்ல என்ன அப்படின்னா முதல்ல டைப் ஒன் எரர் வரும்போது ஃபர்ஸ்ட் வார்த்தை வந்து ரெண்டு வார்த்தை கீ வார்த்தை, முதல்ல ரிஜெக்ட் அப்படின்ற வார்த்தை வரணும். அடுத்து என்ன வரணும் அப்படின்னா முடியும் போது ட்ரூன்ற வார்த்தையில முடிஞ்சிருக்கும், முடிகிற வார்த்தை ட்ரூல முடிஞ்சிருக்கணும், இல்லைன்னா ஃபேக்ட்ன்ற வார்த்தை இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஆரம்பிக்கும் போது ரிஜெக்ட். டைப் ஒன் எரர் தான் முதல்ல நான் என்னுடைய ஹைபோதிசிஸ் ரிஜெக்ட் பண்றேன், என்னுடைய ரிசல்ட்ல நான் கொடுத்துருக்க இது வந்து தெரியவே நோ சிக்னிபிகன்ட் டிஃபரன்ஸஸ் கொடுத்துருக்கேன், ஆனா என்னுடைய ரிசர்ச்ல ரெண்டு குரூப்புக்கு இடையில டிஃபரன்ஸ் இருக்குன்னு எனக்கு ஆன்சர் வந்துருச்சு, இந்த இடத்துல என்னுடைய ஹைபோதிசிஸ் நான் ரிஜெக்ட் பண்ண போறேன், இதுக்கு பேர் டைப் ஒன் எரர். என்னுடைய ஹைபோதிசிஸ் நான் என்னுடைய யூனிட்ல கொடுத்துருக்கேன் என்னுடைய ஸ்டடியில, ஆனா அந்த ஹைபோதிசிஸ்க்கு வந்து எனக்கு ரிசல்ட் வரும்போது அதுக்கு ஆப்போசிட்ல ரிசர்ச் ஹைபோதிசிஸோட ரிசல்ட் வருது, அப்ப அந்த டைத்துல நான் ரிஜெக்ட் பண்ண போறேன், அப்ப டைப் ஒன் எரர் அதுக்கு பேர். அப்பனா ஃபர்ஸ்ட் வந்து ரிஜெக்டிங் தி நல் ஹைபோதிசிஸ் வென் இட் இஸ் எ ஃபேக்ட் இஸ் ட்ரூ. அதே இது வந்து நீங்க அப்படியே மாத்திக்கிங்க, டைப் டூ எரரா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல அக்செப்டிங் தி நல் ஹைபோதிசிஸ், அதுக்கு வந்து பீட்டா எரர்னு சொல்லுவாங்க. அக்செப்டிங் வார்த்தை தான் மாறுது, ஏன்னா குழப்பம் வரும் அங்கே போய் அக்செப்டிங்கா ரிஜெக்டிங்க படிச்சமானு. இந்த ஆல்பா எரர் பீட்டா எரருக்கு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம், இந்த இடத்துல அங்கே போய் கன்ஃபியூஸ் ஆகும். அப்போ பண்ணும்போது என்ன பண்ணிருங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிஜெக்ட்னு வச்சுக்கோங்க, அடுத்துதான் அக்செப்டிங் வச்சுக்கணும்.
அக்செப்டிங் தி நல்கா ஹைபோதீசிஸ் when it is fact is rejected. இந்த இடத்துல rejected னு வந்தாலும் சரி இல்ல false னு வந்தாலும் சரி நீங்க ஆன்சர் எடுத்துக்கணும். சோ இதுதான் வந்து டைப் 1 எரர். அதுக்கு அப்புறம் டைப் 3 எரர், டைப் 4 எரர் இருக்கு. அது இதுவரை கேட்கல. அதனால அது வந்து டைப் 3 எரர் அப்படினா சால்விங் தி ராங் ப்ராப்ளம். அதாவது நம்ம டைட்டிலே தப்புன்னு அர்த்தம். சால்விங் தி ராங் ப்ராப்ளம். இல்ல இல்ல சாரி டைப் 3 எரர் பொறுத்தவரை சால்விங் தி ராங் ப்ராப்ளம் நம்ம வந்து நம்ம என்ன ப்ராப்ளம் எடுத்துக்கணும் அதுக்கு என்ன ப்ராப்பர் மெத்தடாலஜி யூஸ் பண்ணி அதை சால்வ் பண்ணுமோ அதை பண்ணாம தப்பான ஒரு மெத்தடாலஜி பின்பற்றி அந்த ரிசல்ட்டை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அது பேரு டைப் 3 எரர். இதுவரை க்வெஸ்சன்ல கேட்கல. டைப் 4 எரர் அப்படின்னா என்னன்னா சால்விங் ஏ ராங் ப்ராப்ளம். இந்த இடத்துல நான் முதல்ல சொன்னேன் பாருங்க, ஒரு டைட்டிலே தப்பு, டேட்டா கலெக்ஷன் என்ன இந்த இடத்துல விச் இஸ் நாட் ஒர்த் இன் தி சால்விங். நீங்க உங்களுடைய அந்த ராங் டேட்டா கலெக்ஷன், சாரி மறுபடியும் சாரி, இந்த இடத்துல சால்விங் தி ராங் ப்ராப்ளம்ன்றது அந்த மீனிங். இந்த ஃபோர்த் இதுல வந்து ராங் டேட்டா கலெக்ஷன், ராங் டேட்டா கலெக்ஷன் வந்துச்சுன்னா அது டைப் 4 எரர். சாரி நெக்ஸ்ட் இப்போ வந்து லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். சரி சார், டைப் 3 டைப் 4 ஒரு வாட்டி கரெக்ட்டா சொல்லிடுங்க சார். ஓகே ஓகே, थैंक यू மா, थैंक यू மா, थैंक यू. ஏன்னா உங்களுக்கு டைம் போய் எனக்கு வந்து நான் எவ்வளவு நேரம் வேணா எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து அந்த டைம் ரெஸ்ட்ரிக்ஷன், ஏன்னா சிலபஸ் ஃபாஸ்டா இருக்குது, நம்ம இம்பார்ட்டன்ட் பீ எல்லாம் விட்டுற கூடாதுன்றதுக்காண்டிதான். இப்ப டைப் 3 வந்துக்குங்களேன், இது வந்து ராங் சால்விங் தி ராங் ப்ராப்ளம். உங்களுடைய ப்ராப்ளமே தப்பு. நீங்க மேல ஃப்ரேம் பண்ணி, இப்ப எக்ஸாம்பிள் பார், நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். எஃபெக்ட் ஆஃப் பச்சிமோத்த ஆசனா ஆன் பேக் பெயின். இப்ப எஃபெக்ட் ஆஃப் பச்சிமோத்த ஆசனா ஆன் பேக் பெயின் நான் என்னுடைய டாபிக். பேக் பெயின் இருக்கவனுக்கு பச்சிமோத்த ஆசனம் போய் கொடுக்கவே கூடாது, அது கான்ட்ரா இண்டிகேஷன். இப்ப இந்த இடத்துல ஃபார்வர்ட் பெண்டிங், ஃபார்வர்ட் பெண்டிங் கொடுத்தா பேக் பெயின்ல ஆல்ரெடி இருக்குறான், அவன் அதிகமாயிடும் உங்களுக்கு அதிகமாயிரும். இப்ப இது வந்து என்டையர்லி டைட்டிலே தப்பு. இப்ப புரிஞ்சுச்சா இந்த இடத்துல சால்விங் ஏ ராங் ப்ராப்ளம்னா உங்களுடைய அந்த டாபிக்கே மேக்ஸிமம் ராங்னு அர்த்தம். இப்ப எக்ஸாம்பிள், இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்களேன். இப்ப எஃபெக்ட் ஆஃப் பத்மாசனா ஆன் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் அப்படின்னு கொடுக்குறேன். இப்ப அதாவது ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் இல்லனா என்ட்யூரன்ஸ் டெவலப்மெண்ட் கொடுக்குறேன். என்ட்யூரன்ஸ் தான் தாங்கும் தன்மை. இப்ப என்ட்யூரன்ஸ் டெவலப்மெண்டா இருந்தா அது பவர் யோகா இருக்கணும். இப்ப எக்ஸாம்பிள் பார், வந்து சூரிய நமஸ்காரம் வந்து பவர் யோகால வரும், அதை வந்து அதை ஃபாஸ்ட் ஃப்ரீக்வன்சில பண்ண முடியும். அப்ப அந்த டைத்துல என்ட்யூரன்ஸ் டெவலப் பண்ண ஆகும். ஆனா சும்மா உட்காந்துருக்கிறதுக்கு என்ட்யூரன்ஸ் டெவலப்மெண்ட் வராது. அப்ப அந்த மாதிரி வரக்கூடிய ராங் ப்ராப்ளம், டைட்டிலே தப்புன்னு அர்த்தம் வச்சுங்க. இந்த இடத்துல ஏதாவது ஒரு கூலிங் பிராணாயமா ஃபார் ஆஸ்மாடிக் பேஷண்டோ ராங் ப்ராப்ளம். ராங், வெரி குட், வெரி குட் மா, அதே தான் மா, சேம் சேம் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டைப் 4 எரருக்கு என்ன அப்படின்னா உங்களுடைய நீங்க டைட்டில் கரெக்ட், ஆனா உங்களுடைய டேட்டா கலெக்ஷன் ராங். அப்ப வந்து இதுக்கு வந்து டைப் 4 எரர். ஓகேமா, நெக்ஸ்ட் இப்ப லெவல் ஆஃப் சிக்னிபிகன்ட் பொறுத்தவரை நீங்க தெரிஞ்சுங்க. நம்ம வந்து பொதுவா வந்து சோசியல் சயின்ஸ் ரிசர்ச் பொறுத்தளவு வந்து லெவல் ஆஃப் சிக்னிபிகன்ட் 0.5 லெவல். 0.5 லெவல் அப்படின்னா நம்மளுடைய இப்ப சயின்டிபிக் ரிசர்ச்சா இருக்கு, மெடிக்கல் ரிசர்ச்சா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1%. அதாவது வந்து இது இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா லெவல் ஆஃப் சிக்னிபிகன்ட்க்கு என்ன மீனிங், ரிஜெக்ஷன் ஆர் அக்செப்டன்ஸ் ஆஃப் தி நல்கா ஹைபோதீசிஸ் இஸ் நெவர் அப்சல்யூட் பட் டன் இன் ஆல்வேஸ் அண்ட் நான் எஸ்டிமேட் தி ப்ராபபிலிட்டி. நம்மளுக்கு எவ்வளவு ப்ராபபிலிட்டி, நம்ம ரிசல்ட் கூட ப்ராபபிலிட்டி நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா 0.005% வந்து எக்ஸப்ஷனல் கொடுக்குறாங்க. எதுக்கு, சோசியல் சயின்ஸ் ரிசர்ச்ல. இப்போ எக்ஸாம்பிள், நான் 100 கேண்டிடேட் எடுத்து 100 பேத்துக்கு நான் ரிசர்ச் பண்றேன் அப்படின்னா என்னுடைய கேண்டிடேட்ல எனக்கு வந்து ஒரு அது வந்து அந்த 99.05 வரைக்கும் எனக்கு கரெக்டா இருக்கணும். 0.05% மட்டும்தான் எரர் வரலாம். அப்படி எரர் வந்திருக்க, இப்போ எக்ஸாம்பிள் என்ன மெடிக்கல் ரிசர்ச்ல போவோம், நான் ஒரு மாத்திரை கண்டுபிடிச்சிருக்கேன், அந்த மாத்திரை வந்து இங்க வந்து 99.99, அப்ப 0.01 தான் அந்த வேல்யூ பாத்துங்க, 0.05 கிடையாது, 0.01, 0.05. ஆனா தனியா சொல்லும் போது 5%, சொல்லும் போது 5%. ஆனா லெவல் ஆஃப் சிக்னிபிகன் இந்த வேல்யூ பாத்துங்க, தப்பா அங்க ஆன்சர் பண்ணும் போது மாத்திரக்கூடாது. 0.05% அப்படின்னா 99.05 வந்துடும் அந்த 0.5. அடுத்து 5 பேத்துக்கு நான் கொடுக்குற மாத்திரை தப்பா போய் அவன் செத்து போயிட்டான்னு வச்சுங்களேன், அந்த ஸ்டடி எடுத்துக்க முடியுமா? அப்ப எடுக்க முடியாது. அப்ப மெடிக்கல் ரிசர்ச்ல அதனுடைய எரர் வந்து 0.01 வரைக்கும் அலோட், அதுக்கு மேல வந்துச்சுன்னா அந்த ஸ்டடி வந்து அக்செப்டன்ஸ் கிடையாது. ஓகே, சோ அதுதான் 100 பேத்துல வந்து 5% கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். அடுத்து வந்து சாம்பிளிங் எரர், சாம்பிளிங் ரிசர்ச், சாம்பிளிங். இதுல வந்து என்ன அப்படின்னா சாம்பிளிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பாப்புலேஷனா என்னன்னு சொல்லிட்டேன், அது ஹோல் யூனிட், அதுல ஹோல் யூனிட்டுடைய சப்செட்டுக்கு பேர் வந்து சாம்பிள் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்ப இந்த இடத்துல அதை பத்தி நான் இங்க கொடுத்துருக்கேன் எலாபரேட்டா, நீங்க ஸ்லைட்ல பாத்துங்க. சாம்பிளிங் எரர் வந்துச்சு அப்படின்னா ரிசல்ட்டே தப்பு. இப்ப சாம்பிளிங்கை பொறுத்தவரை எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்சா இருந்தா மினிமம் வந்து 33 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கணும். அப்படி பண்ணாதான், 33 கேண்டிடேட் இருந்தா தான், சாம்பிள் இருந்தா தான் நீங்க பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் வந்து, அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்கல் அப்ளிகேஷன் கரெக்ட். அதுக்கு கீழே வரக்கூடிய ஸ்மால் குரூப் வந்துருச்சு அப்படின்னா, இது லார்ஜ் குரூப் சாம்பிளுக்கு வராம ஸ்மால் குரூப்புக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா உங்களுடைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் நீங்க அப்ளை பண்ணாலும் அது வந்து தப்பு.
இனிமே அதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. தென் நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து சாம்பிளிங்கை பொறுத்தவரை ரெண்டு சாம்பிளிங் இதை நான் எலாபரேட்டா சொல்ல மாட்டேன், நிறைய இருக்கு உள்ள நீங்க பாத்துங்க. டைப்ஸ் ஆஃப் சாம்பிளிங்ல ரெண்டு சாம்பிளிங், ஒன்னு ப்ராபபிலிட்டி சாம்பிளிங், இன்னொன்னு வந்து நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். இந்த ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்க நம்ம எந்த இதுல யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்ல யூஸ் பண்ணுவோம். நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்க மோஸ்ட்லி நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்ல யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இது வந்து நியூமரிக்கல் பேஸ்ல போறதுனால நீங்க கேட்கலாம் க்வெஸ்சன், குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்சுக்கு என்ன சாம்பிளிங் மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க, இல்லாட்டா குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்சுக்கு என்ன யூஸ் மாத்தி கேட்கலாம். இப்ப ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்ல இப்ப ஏதாவது ஒரு இந்த சாம்பிளிங், இப்ப எக்ஸாம்பிள் பார் வந்து சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங் கொடுத்துருவான், இந்த சாம்பிளிங் வந்து ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்ல வருதா நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்ல வருதான்னு கேட்பான். இப்ப எக்ஸாம்பிள் பார் வந்து ஸ்னோபால் சாம்பிளிங், ஸ்னோபால் சாம்பிளிங் எதுக்குள்ள வரும்னு கேட்பான். ஸ்னோபால் சாம்பிளிங் எதுக்குள்ள வரும்னு நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்ல வரும். ஒண்ணு இந்த பேரை கொடுத்து இப்படி கேட்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த சாம்பிளிங் மெத்தட் குவாலிட்டேட்டிவ் யூஸ் பண்ணலாம், குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்கலாம். இல்லனா ஏதாவது டைட்டில் கொடுத்துட்டு இந்த டைட்டில எந்த ரிசர்ச்சுக்கு நீங்க என்ன சாம்பிள் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ ப்ராபபிலிட்டினா வேற ஒண்ணு கிடையாது, இங்கே சொல்லிடுறேன். ப்ராபபிலிட்டி மீன்ஸ் என்ன அப்படின்னா ஆல் ஆர் ஈக்குவல் சான்ஸ். 100 பேர் சாம்பிள் எடுக்க போறோம்னா 100 பேரையும் வந்து என்ன மெத்தட்ல யூஸ் பண்ணா குலுக்கி போட்டுதான் எடுக்கணும். அவன் வந்து அந்த மெத்தடுக்கு பேரு லாட்டரி மெத்தட் இருக்கு பத்திலாம், குலுக்கி போட்டுதான் எடுக்க முடியும். அவன் அந்த 100 பேர்ல எவன் வேணாலும் அதுல வரலாம். ஆனா அந்த மெத்தட என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு குரூப்பா வச்சுக்கிட்டு நீங்க பிரிக்கலாம், இல்ல லார்ஜ் குரூப்பா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கோட்டா அலாட்மெண்ட் கொடுத்துட்டு ஒவ்வொரு கோட்டாலையும் நீங்க எடுக்கும் போது அப்பவும் லேட் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மல்டி சாம்பிளிங்கா இருக்கட்டும், இல்ல ஸ்டாரிபைடு சாம்பிளிங், சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங்கா இருக்கட்டும், ஒவ்வொரு சாம்பிளிங்லையும் நீங்க அந்த அந்த தனித்தனியா கோட்டாவை பிரிச்சு வச்சுக்கிட்டு அந்த கோட்டால இருக்கக்கூடியவங்களுக்கு எடுக்கும்போது அதுலயும் நீங்க என்ன பண்ணணும், ரேண்டம் மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். அப்ப அதுதான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்ல வர்றது. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் 100 பேர் இருக்கா 100 பேருக்கு ஈக்குவல் சான்ஸ். தென் நெக்ஸ்ட் வந்து சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங், அதுக்கு இன்னொரு பேர்லாம் இருக்கு, அதெல்லாம் வந்து நீங்க வந்து ரொம்ப முக்கியம் கிடையாது. அது எப்படி எடுக்கிறோம் அப்படின்னு, இது வந்து ஈக்குவல் சான்ஸ் ரேண்டம் நம்பர்ஸ் கொடுக்குறோம், லாட்ரி மெத்தட் யூஸ் பண்றோம். இதுதான் அதிகமாக கேட்பாங்க பொதுவாக எந்த கொஸ்டினுக்கு. நீங்க ரேண்டம் சாம்பிளிங் ஏதாவது ஒரு இதை கொடுத்து இதுக்கு எந்த இது சூட்டபிள்னு கேட்டாங்கன்னா நீங்க ரேண்டம் சாம்பிளிங்கே ஆன்சர் எடுத்துருங்க. அடுத்து இன்டர்வல், இன்டர்வல் சாம்பிளிங், இன்டர்வல் கொடுத்து பண்றது. அதாவது சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங்னா அந்த அந்த குரூப்பை வந்து அதாவது வந்து ஒரு பர்டிகுலர் நம்பர்ஸ்ல நம்ம வந்து பிரிச்சு வச்சுக்கிறது, சிஸ்டமேட்டிக்கா பிரிச்சு வச்சுக்கிறது. ஈச் நம்பர்ஸ் என்த் நம்பர், இப்போ எக்ஸாம்பிள் பார் வந்து 100 பேர் இருக்கானா 10 நம்பர் எடுக்கிறது, 20 நம்பர் எடுக்கிறது, 30 நம்பர் எடுக்கிறது, 40 நம்பர், அந்த மாதிரி அந்த நம்பர்ஸ் எந்த பர்டிகுலர் நம்பர் எடுக்க போறோம் அப்படின்றது சிஸ்டமேட்டிக் சாம்பிளிங்ல வருது. ஒரு கிளாஸ் ரூம்ல இருக்கக்கூடிய 100 பேர் எப்படி எடுக்கலாம் அப்படின்றது இந்த பாருங்க. இதை பர்டிகுலர் இப்போ 3 நம்பர் எடுத்திருக்கோமா, அதுக்கடுத்து 6 நம்பர் எடுத்திருக்கோம் பாருங்க. அடுத்து அடுத்து 6 நம்பர்ல இருந்து அடுத்து வரக்கூடியது 9 நம்பர் எடுத்திருக்கோம். அப்போ ஈக்குவல் அந்த இன்டர்வல் கொடுத்தோம்னா அது பேர் வந்து இது கொஸ்டின்ல எப்படிதான் கேட்பான். அடுத்து வந்து இந்த இந்த இதை வந்து என்னன்னா ஸ்மாலர் குரூப்பா உடைக்கிறோம், ஃபர்ஸ்ட் குரூப், செகண்ட் குரூப், தேர்ட் குரூப், சப் குரூப்பா உடைக்கிறோம். அந்த சப் குரூப்பா உடைச்சிட்டு அந்த சப் குரூப்ல இருந்து நம்ம சாம்பிள்ஸ் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் ஸ்டாரிபைடு சாம்பிளிங் சொல்றாங்க. அடுத்து வந்து இதுதான் இப்ப பாருங்க, இது ஒரு இதுதான் ஒரு குரூப், அந்த குரூப் 3 குரூப்பா பிரிக்கிறோம். அந்த 3 குரூப்ல இருந்து நம்ம ஒரு எடுத்துக்கிறோம், இது வந்து சப் குரூப் பிரிச்சு அந்த குரூப்ல இருந்து எடுத்துக்கிறது. அடுத்து வந்து கிளஸ்டர், அது இதே மாதிரி தான் பிளாக் சாம்பிள், ஏரியா வைஸா, கண்ட்ரி வைஸா, டிஸ்ட்ரிக்ட் வைஸா. இப்போ நீங்கள் வந்து ஒரு 100 பேர் எடுக்க போறீங்க, ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்கூலில் போய் எடுக்க போறீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரே ஸ்கூலில் போய் எடுக்க, ஒரே கிளாஸ்னா இப்போ அப்பர் பிரைமரி இருப்பாங்க, பிரைமரி இருப்பாங்க, அதே மாதிரிக்கு வந்து ஹையர் செகண்டரி இருப்பாங்க. அப்போ அந்த டேட்டாவை நீங்கள் எந்த டேட்டாவில் பிக்கப் பண்ணால் சரியாக வரும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாத்துக்கும் ஈக்குவல் ஃபிட்டன்ஸ் கொடுக்கணும், அப்படின்னா உங்கள் டேட்டா கரெக்ட். இப்போ வந்து எக்ஸாம்பிள் நீங்கள் 9th ஸ்டாண்டர்ட் மட்டும் எடுக்க போறீங்க அப்படின்னா 9th ஸ்டாண்டர்ட்ல அந்த கிளாஸில் 6 செக்ஷன் இருக்குன்னா 6 செக்ஷனுக்கு வாய்ப்பு கொடுக்கும். அப்போ இந்த கிளஸ்டர் அப்படின்றது வரும்போது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ டோட்டலாக வந்து ஒரு குவாலிட்டேட்டிவ்க்கு வந்து ஒரு சாம்பிள் எடுக்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இந்தியா லெவலில் ஒரு ஆர்கனைஸ் பண்ண போகிறோம்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் சாம்பிள் டிசைட் பண்ணணும், நீங்கள் பிரித்து கொடுக்கணும் ஸ்டேட் வைஸாக, அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான சிட்டிக்கு கொடுக்கணும், அங்கே இருக்கக்கூடிய ரூரல் பிளேஸ் கொடுக்கணும், இந்த மாதிரி கிளஸ்டர் பண்ணுறது. ஸோ அப்படி பண்ணால் தான் இந்த டேட்டா நம்மளுடைய தரவுகள் வந்து நம்ம ஒரு இந்தியா லெவலில் பண்ணும்போது அதுக்கேற்றாப்புல வந்து கிளஸ்டர் பண்ணி தான் சாம்பிளை பிக்கப் பண்ணாத ரிசர்ச் கரெக்ட். ஒரு வகுப்பு ஸ்கூலுக்குள்ள போகும்போது அந்த ஸ்கூல்ல போகும்போது அந்த ஸ்கூல்ல அந்த பர்டிகுலர் நம்ம எடுக்கக்கூடிய பாப்புலேஷனுடைய சாம்பிள் எப்படி டிவியேட் ஆயிருக்கு, ஒரே டிவி ஒரே அக்குமுலேட்டர் ஏரியால இருக்காங்களா. இப்ப 9th ஸ்டாண்டர்ட் அப்படி நான் குறிப்பிட்டேன் அப்படின்னா 9th ஸ்டாண்டர்ட்ல ஒரு செக்ஷன் கிடையாது, 5 செக்ஷன். அப்போது அதுக்குள்ள நீங்க உள்ள போகும் சரியா. இப்ப இதே இது வந்து இப்ப ஒரு 12th ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்க போறேன் அப்படின்னா சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பான், நான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பான். அப்ப நீங்க எடுக்கும்போது சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் எடுக்கக்கூடாது, அப்ப இதை தான் கிளஸ்டர் பண்ணணும். இந்த இடத்துல வந்து கிளஸ்டர் சாம்பிளிங் யூஸ் பண்ணணும். அதாவது சாம்பிளிங் மெத்தட் கரெக்டான சாம்பிளிங் மெத்தட் இருக்கணும், டேட்டா அது என்னென்ன பாப்புலேஷன் நம்ம எப்படி சாம்பிள் எடுக்க போறோம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து கிளஸ்டர் சாம்பிளிங்கை பொறுத்தளவு சொல்லியாச்சு. அடுத்து மல்டி ஸ்டேஜ், இதுவும் அப்படிதான். இப்ப மல்டி ஸ்டேஜ் சாம்பிளிங்கை பொறுத்தளவு நல்லா முக்கியமா புரிஞ்சுக்குங்க, இது எந்த இடத்துல இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது காம்ப்ளெக்ஸா இருக்க இடத்துல மட்டும்தான்.
நம்மளால வந்து ஒரு சாம்பிள் ஐடென்டிபிகேஷன் பண்ண முடியல, அந்த மாதிரி ஒரு சிக்கலான இடங்கள் இருக்கு அப்படின்னா, அந்த இடங்கள்ல நீங்க என்ன பண்ணலாம், மல்டி ஸ்டேஜ், அதாவது வந்து அதை வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரியே அந்த சிஸ்டமேட்டிக்கா பிரிச்சுட்டு அதுல இருந்து நம்ம டேட்டாஸை நம்ம கலெக்ட் பண்ணலாம். கிளஸ்டர் மாதிரி பிரிச்சு வச்சுட்டு அந்த கிளஸ்டர்ல இருந்து ஸோ இது பார்த்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல டேட்டா கலெக்ட் பண்ணிக்கோ, இது செகண்ட் பார்ட்ல வச்சுக்கலாம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். தென் நெக்ஸ்ட் இதுதான் இந்த இது பாருங்க, இப்ப பாருங்க இது பேர் வந்து மல்டி ஸ்டேஜ். ஸ்டேட் வைட் இருக்கு அப்படின்னா ஸ்டேட் வைட்ல இருந்து அந்த அந்த ஒவ்வொரு அதையும் மல்டி ஸ்டேஜ் பண்றோம். இப்போ ஒரு ஸ்டேட் எடுத்துட்டோம்னா பர்டிகுலர் சென்னை எடுக்கிறோம், சென்னைக்கு எடுத்து வந்து இப்போ அட்மிட் பண்றதுக்கு உள்ள வர்றாங்க, சரி நான் அட்மிட் கொடுத்துறேன் கிளாஸ் மிஸ் ஆகக்கூடாதுன்றக்காண்டி. அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட்னா இதே மாதிரி என்னென்ன ஏரியா அதே மாதிரி பிரிச்சு உள்ள உள்ள அந்த மல்டி ஸ்டேஜ் அப்படின்றது ஒவ்வொரு ஸ்டேஜா ஒரு ஏரியாவை எடுத்துட்டோம்னா அதுக்குள்ள வெவ்வேறு ஏரியா இருக்கும், அந்த வெவ்வேறு ஏரியால இருந்து உங்க சாம்பிள டிவியேட் பண்ணணும். இந்த சாம்பிள் எவ்வளவு பண்ணலாம், இதுல பண்ணலாம், எவ்வளவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டிவியேட் பண்ணணும். அடுத்து நெக்ஸ்ட் பாயிண்ட், ஒரு நிமிஷம் வெயிட், அடுத்து பார்த்தோம்னா மல்டி ஸ்டேஜ் சாம்பிள். ஸோ இது மாதிரி எனக்கு பிரிச்சு கொடுத்தாச்சு, அது ஏற்கனவே நான் டெக்னிக்கல கொடுத்துட்டேன். ப்ராபபிலிட்டி சாம்பிளிங், தென் நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்கை பொறுத்தளவு இது வந்து என்ன அப்படின்னா பொதுவாக குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்சில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த இடத்துல. இதில் வந்து ரேண்டம் செலெக்ஷன் பண்ண மாட்டோம், அது வந்து ரிசர்ச்சினுடைய கன்வின்ஸ் கேட்டாப்புல அவருடைய என்ன மாதிரி டேட்டா தேவைப்படுது அப்படின்றத அவர் பேஸ் எடுத்துக்கலாம். இதில் இதில் என்னென்னலாம் வருது பாருங்க, நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்கில் இப்போ பாருங்க, இப்போ ரிசர்ச்சர் வந்து எனக்கு இந்த இந்த சாம்பிளில் சரியாக வரும்னு நினச்சாலும் அவர் எடுத்துக்குவார். ஸோ அந்த மாதிரி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுற பேர் நான் ப்ராபபிலிட்டி சாம்பிள். ஆனால் இதே இது வந்து ப்ராபபிலிட்டி இருந்தால் எல்லாத்தையும் லாட்டில் போட்டு எடுக்கும். அடுத்து வந்து பர்பசிவ் சாம்பிளிங், அதை பற்றி கொஞ்சம் எலாபரேட்டாக நான் சொல்லியிருக்கேன். ஜட்மெண்ட் சாம்பிளிங் பர்பசிவ் ஆர் செட், நான் என்ன ஆய்வு பண்ணுறேன், என்னுடைய பர்பஸ் என்ன, என்னுடைய ஜட்மெண்ட் நான் என்ன கொண்டு வர போகிறேன், அப்போ என்னுடைய ஜட்மெண்ட் பேஸ் பண்ணி இதுக்கு ஏற்றாப்புல நான் சாம்பிள் கலெக்ட் பண்ண அந்த பேர்லேயே இருக்குது. நீங்கள் ஆன்சர் எங்கேயும் தேவை தேவையில்லை பார்த்தீங்களா. இப்போ எனக்கு என்ன தேவை, இவ்வளோ பேர் இருக்காங்க, எனக்கு இவர் எடுத்தால் எனக்கு சரியாக வரும் அப்படின்னா நான் பிக்கப் பண்ணிக்கிறேன். இது வந்து டெலிபரேட்டாக நான் பண்ணுறது, எனக்கு இவர் தான் வேணும் அப்படின்றது. இதுக்கு பேர் இன்னொரு பேர் கூட டெலிபரேட் சாம்பிளிங் கூட நீங்கள் சொல்லலாம். அடுத்து வந்து கோட்டா சாம்பிளிங். கோட்டா சாம்பிளிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஃபார் வந்து நம்மளுக்கு ரிசர்வேஷன் கோட்டா கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி வந்து என்னன்னா இப்போ நீங்கள் 100 பேர் எடுக்க போறீங்க அப்படின்னா அந்த சாம்பிளிங் மெத்தட் அந்த ஸ்கூல் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிள் ஃபார் 6வது 7வது 8வது 9வது 10வது, இப்போ நீங்கள் அந்த ஏஜ் குரூப்பில் இப்போ 20-30 ஏஜ் குரூப் எடுக்க போறீங்க ஒரு காலேஜில் அப்படின்னா அந்த டேட்டாவுக்கு தகுந்தாப்புல இதை நீங்கள் டிவியேஷன் கொண்டு வரணும், கோட்டா ஒதுக்கணும். இப்போ அந்த கோட்டா எப்படி ஒதுக்கணும் அப்படின்னா, இப்போ 12வதுல வந்து 400 பேர் இருக்கான், 9வது 10வதுல வந்து 100 பேர் தான் இருக்கான், 6வது 8வதுல 50 பேர் தான் இருக்கான். இப்போ யாருக்கு அதிகமாக நீங்கள் சாம்பிளில் கொடுக்கணும் வாய்ப்பு, 12th ஸ்டாண்டர்டுக்கு உள்ள குரூப் இருக்குதுன்னா அவங்களுக்கு அதிகமான, ஏன்னா அதில் 400 பேர் இருக்கான். பேஸ்ட் ஆன் தி நம்பர் ஆஃப் சாம்பிளை பொறுத்து நீங்கள் வந்து இந்த கோட்டாலாம் அலாட்மெண்ட் கொண்டு வரணும். ஓகே நெக்ஸ்ட், இந்த பிரச்சித்தமாக ஒவ்வொரு இயர்ஸுக்கும் அந்த சாம்பிளை எவ்வளோ எடுக்க போகிறோம் அப்படின்றது, அதை அதுக்கப்புறம் சாம்பிள் எடுக்கிறோம். ஸ்னோஃபால் சாம்பிள் என்ன கேட்டிருக்காங்க, இது ரொம்ப முக்கியமான சாம்பிள் இந்த சாம்பிளை பொறுத்தவரை. ஸ்னோஃபால் ஸ்னோஃபால் சாம்பிளிங் அப்படின்னா சில பேருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகாது, நான் இதை படத்தை வச்சு சொல்ல மாட்டேன். இப்போ நான் டேட்டா கலெக்ட் பண்ண போகிறேன், எனக்கு இதை வந்து டைரெக்டாக எனக்கு கிடைக்காது, நான் ஒருத்தருக்கு ரெஃபர் பண்ணுறேன், இந்த ஒருத்தர் ஒருத்தர் ரெஃபர் பண்ணுவார், இந்த ஒருத்தர் ஒருத்தர் ரெஃபர் பண்ணுவார், ஆனால் இவர் என்னுடைய சாம்பிள் இல்லை. நான் இப்போ என்னுடைய சாம்பிளை நோக்கி போய்கிட்டு இருக்கேன், என்னுடைய சாம்பிளை நோக்கி போகும்போது நான் இவர் ரெஃபர் பண்ணுறாரு, இவர் ஒருத்தருக்கு சொல்கிறாரு, இவர் இவர் சொல்கிறாரு, இப்படி போயிட்டே இருக்கும்போது எந்த இடத்துல பர்டிகுலர் எனக்கு சாம்பிள் கிடைக்குதோ அந்த இடத்துல நம்ம பண்ணுற மாதிரி இது பேர் ஸ்னோபால் சாம்பிள். அதாவது நான் என்னுடைய சாம்பிள் வர்ற வரைக்கும் நான் வந்து அதை பற்றி போயிட்டு இருக்கேன், அப்போ ஒருத்தர் ரெஃபர் பண்ணுறாரு அந்த ரெஃபரன்ஸ் மூலமாக அப்படியே எப்படி ரெஃபரன்ஸ் ஆகுதோ அது மாதிரி டேட்டா. இது ரொம்ப முக்கியமான சாம்பிள். அடுத்து கன்வீனியன்ஸ், ரிசர்ச்சனுடைய கன்வீனியன்ஸ் கேட்டாப்பில் அவர் எடுத்துக்கிறாரு. ஆக்சிடென்ஷியல் சாம்பிள், திடீர்னு போகிறாரு இந்த டேட்டா எடுத்தோம்னா சரியா வரும். இது வந்து சோசியல் சயின்ஸ் ரிசர்ச்ல எஸ்பெஷலி குவாலிட்டேட்டிவ்ல தான் இது அதிகமாக வரும். அடுத்து சீக்வன்சியல் சாம்பிளிங், இப்போ வந்து மெக்கானிசம் ஆஃப் ரிசர்ச் ரிப்போர்ட், இதை பத்தி நான் நிறைய சொல்ல தேவையில்லை, நான் என் பண்ணிக்கிறேன். ஒன்று பிரைமரி செக்ஷன், மெயின் பாடி தீசிஸ் அண்ட் ரெஃபரன்ஸ் செக்ஷன். அதுல பிரைமரி செக்ஷன்ல என்னென்ன டைட்டில் இருக்குலாம் உங்களுக்கு தெரியும், ப்ளே லீஃப் இருக்கும், டைட்டில் பேஜ், அப்ரூவல் பேஜ், கரிக்குலம் பிட்டு, அடுத்து வந்து அக்னாலஜ்மெண்ட், டெடிக்கேஷன் பேஜ், டேபிள் ஆஃப் தி கண்டென்ட், லிஸ்ட் ஆஃப் தி டேபிள்ஸ், லிஸ்ட். இதுக்கு பேர் வந்து ஃப்ரண்ட் மெட்டீரியல். இது இப்போ எக்ஸாம்பிள் பார் டைட்டில் பொறுத்தவரை கொஸ்டின் கேட்கலாம், என்னன்னா அது வந்து டைட்டில் வந்து கண்டிப்பாக அல்பபெட்டிக் இது கேபிட்டல் லெட்டரில் தான் இருக்கணும், இன்வெர்டட் பிரமிடில் இருக்கணும், இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, அது மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அடுத்து வந்து மெயின் பாடி தீசிஸில் வரும்போது 5 யூனிட்ல வந்து இன்ட்ரொடக்ஷன், ரிவ்யூ ஆஃப் லிட்டரேச்சர், மெத்தடாலஜி, மெத்தடாலஜி பற்றி நான் சொல்லிட்டேன், ரிவ்யூவில் வந்து சொல்லிட்டேன், அதில் ஒன்றே ஒன்று சொல்லலை. 2 types ஆஃப் ரிவ்யூ இருக்குது, ஒன்று வந்து கிரிட்டிக்கல் லிட்ரேச்சர், இன்னொன்று வந்து அனலிட்டிக்கல் லிட்ரேச்சர். கிரிட்டிக்கல் லிட்ரேச்சர் அப்படின்றது என்ன அப்படின்னா,
நீங்க என்ன டாபிக் எடுத்திருக்கீங்களோ உங்களுடைய வேரியபிளுக்கு டைரக்டா ரிலேட்டட் இருக்கும் வந்தது. அவனும் அதே வேரியபிள் எடுத்து பண்ணியிருப்பான், ஆனா அவனுடைய மெத்தடாலஜி வேற இருக்கும். ஆனா அனலிட்டிக்கல் ரிசர்ச்னா அவன் என்ன பண்ணிருப்பான் அப்படின்னா, உங்களுடைய அந்த வேரியபிளுக்கும் அவனுடைய வேரியபிளுக்கும் வேரியேஷன் இருக்கும், அது அது சம்மந்தமா இருக்கும். ஆனா அப்ப அனலிட்டிக்கல் ரிசர்ச் வந்து இட் இஸ் நாட் டைரக்ட்லி ரிலேட்டட் டு தி லிட்ரேச்சர் ரிசர்ச். கிரிட்டிக்கல் லிட்ரேச்சர் அப்படின்னா இட் இஸ் டைரக்ட்லி ரிலேவன் டு தி லிட்ரேச்சர் ரிசர்ச். அப்ப டைரக்டா ரிலவன் இருந்தா கிரிட்டிக்கல் லிட்ரேச்சர், டைரக்டா வேரியபிள் ரிலவன்ட் இல்லைனா அது பேர் வந்து அனலிட்டிக்கல் லிட்ரேச்சர் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ரெஃபரன்ஸ் செக்ஷன், ரெஃபரன்ஸ் செக்ஷன்ல தான் ரொம்ப முக்கியமானது. பிப்ளியோகிராஃபி அப்பண்டிக்ஸ், பிப்ளியோகிராஃபினா நம்ம என்னென்ன புக்கு புக்கு இருக்கு, ரெஃபரன்சஸ் இருக்குது, ஜேர்னல் அண்ட் பீரியாடிக்கல் ரெஃபரன்சஸ் இருக்குது, அன்பப்ளிசிட் தீசிஸ் ரெஃபரன்சஸ் இருக்கு, இப்போ வந்து ரொம்ப முக்கியமானது அதிகமாக யூஸ் பண்றது வெப்சைட் ரெஃபரன்சஸ். இந்த மாதிரி நாலு வகையில நீங்க பிரிச்சு அல்பபெட்டிக் ஆர்டர்ல நீங்க பயன்படுத்தினத சர்நேம் பின்னாடி போட்டு பண்ணணும். இதை பத்தி நான் முன்னாடியே உங்களுக்கு எல்லா சொல்லிட்டு பிப்ளியோகிராஃபி பொறுத்தளவு. அப்பண்டிக்ஸ்னா உங்க ஆய்வுக்கு நீங்க பயன்படுத்தக்கூடிய லெட்டர்ஸ், பெர்மிஷன் கேட்கறிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் பண்ணும்போது அந்த பெர்மிஷன் லெட்டர், உங்களுடைய ரா டேட்டா, உங்களுக்கு உங்களுக்கு பயன்படுத்தின ஏதாவது போட்டோஸ் அங்கே எடுத்திருப்பீங்க. அந்த போட்டோவை வந்து அந்த போட்டோஸ் நீங்க இங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இண்டெக்ஸ்ல வந்து இப்ப எனி இண்டெக்ஸ் மீன்ஸ் நம்ம பொதுவா ரிசர்ச்ல யாரும் பயன்படுத்துறது இல்லை. நீங்க புக்ல பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ்ல போய் அதுல உள்ள என்னென்ன வேர்ட் எல்லாம் பயன்படுத்திருக்கோமோ அந்த வேர்ட ஃபுல்லா அல்பபெட்டிக் ஆர்டர்ல போட்டிருப்பாங்க, அதுல பக்க நம்பர் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி அந்த பக்க நம்பர்ல போய் இப்ப எக்ஸாம்பிள் ஃபார் நான் ஏதாவது ஒரு வேர்ட் தேடுறேன் அப்படின்னா வேரியபிள் அப்படின்னா வீல போய் வேரியபிள் பக்கத்துல பக்க நம்பர் போட்டுவாங்க, அதை போய் எடுத்து நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரிக்கே இருக்கு. ஸோ இதுதான் இதுக்கு மூணுக்கு டிஃபரன்ஸ் பாத்துங்க. அடுத்து அனாலிசிஸ் இன்டர்பிரேஷன் ஆஃப் டேட்டா, அதெல்லாம் எல்லா பேட்டா சொல்லிட்டேன். சம்மரி கன்க்ளூஷன் ரெக்கமெண்டேஷன்ஸ், அப்பண்டிக்ஸ் என்னன்னு சொல்லியாச்சு, இண்டெக்ஸ் சொல்லியாச்சு. இந்த வேலிடிட்டி அண்ட் ரிலேபிலிட்டி இது ரொம்ப ரிசர்ச்ல கொஸ்டின் கேட்கறாங்க. அதாவது வேலிடிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னா, இது ரெண்டுமே குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்சுக்கு இருக்கணும், குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்சுக்கு இருக்கணும். வேலிடிட்டி அண்ட் ரிலேபிலிட்டி, வேலிடிட்டி அப்படின்றது வாட் இட் இஸ் பர்பஸ் டு மெசர், வாட் இட் இஸ் சப்போஸ் டு மெசர். நீங்க என்ன விரும்பு மெசர் பண்ண விரும்புறீங்களோ அந்த மெசர் பண்ண விரும்புறதுக்கு உடைய விஷயத்தை அந்த அந்த நீங்க பண்ண ரிசர்ச்ல இருக்கா, நீங்க பண்ண நீங்க பயன்படுத்தின டூல்ஸ், ஒரு டூல்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு டேட்டா எடுக்க போறீங்க பார்த்தீங்களா, அது வந்து வேலிடா வேலிடிட்டி இருக்கா. அப்ப ரிசர்ச்ல வேலிடிட்டின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். வேலிடிட்டி மீன்ஸ் வாட் இட் இஸ் பர்பஸ் டு மெசர். நீங்க அந்த ஆய்வுல எதை அளவீடு செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவீடு செய்யக்கூடியது மாறிக்க அந்த டேட்டா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து வேலிடிட்டி. ரிலேபிலிட்டினா என்னன்னா, ஒரு ஒரு தடவை அந்த ஆய்வை பண்ணி பாக்குறிய, ரெண்டாவது தடவை பண்ணி பாக்குறிய, மூணாவது தடவை நாலாவது தடவை பண்ணி பாக்குறோம், மூணுக்கும் நாலுக்கு ரிலவன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆய்வு ஓகே. ஆனா இந்த நாளுக்குமே நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு, வேரியேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா அது வந்து ரிலேபிலிட்டி இல்லைன்னு அர்த்தம். ஸோ இது ரெண்டு ரொம்ப முக்கியமானது. ஆய்வுல நீங்க கொஸ்டின்ஸ் ஏற்கனவே கேட்டிருக்காங்க, ட்ரஸ்ட் ஒர்த்தினஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ பைலட் ஸ்டடி, பைலட் ஸ்டடின்றது வேற ஒன்றும் இல்லை. பைலட் ஸ்டடினா நிறைய பேர் என்னன்னா ராங் அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க. நீங்க அதாவது இதுக்கு பேர் என்ன, இன்னொரு பாயிண்ட்ல சொன்ன போறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு மாடல் ரிசர்ச், மாதிரி டெஸ்ட் அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்க வந்து 50 பேர் வச்சு ஒரு ரிசர்ச் பண்ண போறோம் அப்படின்னா, அதை வந்து முதல்ல ஒரு 5 பேர் செலக்ட் பண்ணி நீங்க என்ன டெஸ்ட் ப்ரொசீஜர் பண்ண போறீங்களோ அதை அவங்களுக்கு அப்ளை பண்ணி பார்த்து அதுல என்ன பிரச்சனைகள் இருக்கு, இதுல ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணணுமா அப்படின்னு சொல்றதை நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடியது இருக்கு பத்தியா. அதை பிஃபோர் டூயிங் ஏ ரிசர்ச், எ சாம்பிள் ஸ்டடி, இது பேர் வந்து சாம்பிள் ஸ்டடி, வில் பி கண்டக்டட் பை எ ரிசர்ச்சர் இன் ஆர்டர் டு ஃபைண்ட் அவுட் தி டிஃபிகல்ட்டி. அதில் என்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது உங்களுடைய டெஸ்ட் அந்த செயல்படுத்தி பார்க்கும்போது, அதை அண்டர்ஸ்டாண்ட் டு ஹாவ் ஏ கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் தி டெஸ்டிங் ப்ரொசீஜர், திஸ் இஸ் கால்ட் அஸ் பைலட் ஸ்டடி, மாடல் டெஸ்ட்னு கூட வச்சுங்க. ஸோ சாம்பிள் ஸ்டடின்னு சொல்லணும் இதை. ஓகே, தென் நெக்ஸ்ட் எக்ஸ்ட் போஸ்ட் ஃபேக்டோ ரிசர்ச். இதை பத்தி கொஞ்சம் நம்ம எலாபரேட்டா பேசணும்னா இந்த கொஸ்டின்ல கொடுத்துருக்கேன், நீங்க பாருங்க, சந்தேகம் இருந்தா என்கிட்ட கேளுங்க. கொஸ்டின்ல சைட்டேஷன்ல பொறுத்தளவு இப்ப நிறைய சைட்டேஷன் இருக்கு, நான் இங்க மூணு சைட்டேஷன் மட்டும்தான் மீன் பண்ணிருக்கேன், ஏபிஏ சைட்டேஷன், எம்எல்ஏ சைட்டேஷன், அடுத்து சிக்காகோ இந்த மாதிரி, இதை போல இன்னமும் வந்து IEEE அந்த மாதிரி நிறைய சைட்டேஷன்ஸ் இருக்குது, அது நீங்க போய் ரெஃபரன்ஸ் பண்ணீங்கன்னா நிறைய நெட்லயே கிடைக்கும். ஸோ இந்த சைட்டேஷன் எப்படி எழுதுறது அப்படின்றத நான் இங்க கொடுத்துருக்கேன், எது ஃபர்ஸ்ட் எழுதணும் எது செகண்ட், இது வந்து ஒரு தடவை கேட்டிருக்கேன், கொடுத்தே அதை இதை எப்படி எழுதணும் கேட்டிருக்காங்க, அதை நீங்க பாத்துக்கலாம். இது இதை பத்தி உங்களுக்கு ரொம்ப எலாபரேட்டா நான் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. சார், எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோ ரிசர்ச் மட்டும் ஒரு ஷார்ட்டா ஒரு இது சொல்லிருங்க சார். ஓகே மா, ஓகே, தேங்க்யூ மா, தேங்க்யூ. ஏன்னா டைம் போயிட்டு இருக்கு, சாரி.
இந்த டேர்ம் போஸ்ட் பொதுவா என்ன அப்படின்னா எக்ஸ் போஸ்ட் ஃபேக்டோ ரிசர்ச் அப்படின்றது இது வந்து பொதுவா டிஸ்கிரிப்டிவ் ஸ்டடிஸ்ல குறிப்பா சோசியல் சயின்ஸ் ரிசர்ச் பிசினஸ் ரிசர்ச்ல தான் இதை பயன்படுத்துறாங்க. அதாவது என்னன்னா ஒரு சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்ல பாருங்க, அதாவது ஒரு ஆய்வை தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு இந்த இப்ப நம்ம முன்னாடி ஒரு சின்ன அதாவது எக்ஸாம்பிள் இப்போ இந்த கொடுத்துக்க பாருங்க குயிசி எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டடி எக்ஸாமின் தி ஹவ் ஆன் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் ப்ரெசன்ட் ப்ரியர் டு தி ஸ்டடி அஃபெக்ட் தி இண்டிபெண்டன்ட் வேரியபிள். நீங்க இப்ப வந்து ஒரு ஸ்டடி பண்ணும்போது இண்டிபெண்ட் இப்ப எக்ஸாம்பிள் ஃபார் வந்து ஒரு பிசினஸ் ரிசர்ச் இருக்குது ஒரு அதாவது வந்து மக்களுடைய வந்து இப்ப ஒரு காஸ்ட் ஆஃப் ரேட் இன்க்ரீஸ் ஆகும் போது இல்லைன்னா வந்து ஒரு ரெண்டு விஷயத்தை நீங்க கம்பேர் பண்றீங்க மக்கள் எப்படி யூஸ் பண்றாங்க ரேட் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு நீங்க பயன்படுத்த போறீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த ஸ்டடியில அதாவது எப்படி வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள் டிபெண்டன்ட் வேரியபிள் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு நீங்க முன்னாடியே கண்டுபிடிச்சு பார்க்கணும். அதை பேஸ் பண்ணிக்கிட்டு தான் நீங்க எக்ஸ் போஸ்ட் ஃபேக்டோ ரிசர்ச்சுடைய பேஸ்ல தான் இந்த ரிசர்ச் பண்ண முடியும். ஏன்னா இண்டிபெண்டன்ட் வேரியபிள் பிரசன்ட் ப்ரியர் டு தி ஸ்டடி அஃபெக்டே டிபெண்டன்ட் வேரியபிள் அந்த மாதிரி அதை எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்றது நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதை இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா இதுல இருக்குது. இப்ப பாருங்க இங்க கூட கொடுத்துருக்கேன் பாருங்க இது வந்து எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோ ரிசர்ச் வந்து பொதுவா வந்து காஸ்ட் அண்ட் எஃபெக்ட் ரிசர்ச்ல நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு இதை பயன்படுத்துவாங்க. ஸோ சைட்டேஷன் ஏபிஏ அடுத்து ஐசிடிசி பொறுத்தவரை உங்களுக்கு தேவையில்லை. மேடம் சொல்லிட்டாங்க அதுல என்னென்ன ரிசர்ச் டூல்ஸ் எப்படிலாம் போகணும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் சுயம் சுயம் பிரபா நேஷனல் டிஜிட்டல் லைப்ரரி சிந்து இந்த லைப்ரரியிலாம் உள்ள போய் பார்த்தோன்னா எல்லா யூனிவர்சிட்டியுடைய தீசிஸுமே உங்களுக்கு இருக்குது. எங்கேயுமே எந்த லேபுக்கு போ எந்த இதுக்கு போக தேவையில்லை. அந்த யூனிவர்சிட்டியை நீங்கள் ரெஃபர் பண்ணும்போது உங்கள் ஆய்வுக்கு செகண்டரி டேட்டாவை எடுத்துருக்கு ரிவ்யூ லிட்ரேச்சர் எடுத்துருக்கு எல்லாமே பயன்படும். எத்திக்கல் இஷ்யூஸை பொறுத்தளவு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அந்த மூணு எத்திக்கல் இஷ்யூவையும் நான் சொல்லிட்டேன். ரிசர்ச் எத்திக்கல் இஷ்யூ இருக்கு, அடுத்து வந்து நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய எத்திக்கல் இஷ்யூ இருக்கு, அடுத்து வந்து நீங்கள் பண்ணுறதுனால தப்பாக போயிடுச்சு அப்படின்னா இன்ஸ்டியூஷனுடைய எத்திக்கல் இஷ்யூஸ் இருக்கு. இந்த மூணு எத்திக்கல் இஷ்யூஸுமே இருக்கு. ஸோ எத்திக் அப்படின்னா கரெக்டாக பண்ணுங்க. இப்போ வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ரைட் அடுத்தவங்களுடைய இதை நம்ம எடுக்கக்கூடாது. உங்களுடைய ஓன் ரிசர்ச் இருக்கணும், நியூ ஒன்னா இருக்கணும், அவ்வளவுதான். இதுதான் ரொம்ப முக்கியமானது. எத்திக்கல்ன்றது நம்ம வந்து ஒரு மாரல் வேல்யூஸை வந்து ரிசர்ச்ல பயன்படுத்தணும், காப்பி பண்ணக்கூடாது. ஓகே, இதோட நம்ம ரிசர்ச் கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். இதுதான் டாபிக்ல கொடுத்துருக்கேன். ஸோ வந்து சாரி டு டேக் மோர் டைம் பிகாஸ் டாபிக் இஸ் வெரி வாஸ்ட். ஸோ ஒன்லே டேக் மோர் டைம். நவ் வி கன்க்ளூட். இப்போ ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து இப்போ ஏதாவது ஒரு ரெண்டு கொஸ்டின் மூணு கொஸ்டின் கேளுங்க, டவுட் கொடுக்குறேன். மேபி வந்து உங்களுக்கு ஏதாவது மேபி டவுட் இருந்துச்சு அட்மினுக்கு நீங்கள் கொஸ்டின் அனுப்புங்க, நம்ம இது பண்ணிக்கலாம். டவுட் இருந்தால் நீங்கள் மியூட் எடுத்து விட்டுட்டு நீங்கள் கேட்கலாம். சார் ரெக்கார்டிங் உங்களுக்கு அனுப்புவீங்களா? ரெக்கார்டிங்கா மேடம்? அது இன்னும் அது இது பண்ணிக்கிட்டு மேடம் ப்ராசஸ் நான் கேட்டுட்டு நான் என்னன்னு சொல்கிறேன் மேடம். அவர் ஏன்னா அவர் கோஆர்டினேட்டர் வந்து குணசேகரன் தான் அவர் தான் ஆர்கனைஸ் பண்ணுறாரு, அதனால அவரை கேட்டுக்கிறேன். நான் கேட்டுன்னு வேற கொஸ்டின் டவுட் இல்லைன்னா நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கிறோம். இப்போ வைண்ட் அப் பண்ணி முடிச்ச உடனே நேத்து நடந்த ஐசிடி கூட்டுக்கான கொஸ்டின் பேப்பர் உங்களுடைய குரூப்ல போடுவோம், வாட்ஸ்அப் குரூப்ல. நீங்க இமிடியேட்டா ஆன்சர் பண்ணுங்க. அது ஒரு 2 மணிக்கு மேல போடுங்க சார். சாப்பிடுறோம்ல சார். ஓகே ஓகே. 2 மணி எத்தனை மணிக்கு போடலாம்? 2 மணிக்கு மேல போடலாம். சாயங்காலம் 4 மணிக்கு இல்ல 6 மணிக்கு கூட போடுங்க சார். கொஞ்சம் படிச்சிட்டு சின்சரா பண்ணலாம்ல. ஓகே, வெல்லன் இனிமே கொஞ்சம் டெய்லி சாயங்காலம் 6:00 போடுங்க சார். சரி, 6:00 to 6:15 லைவ்ல இருக்கோம். 6:15 னும் ஃபார்ம் க்ளோஸ் ஆயிரும். தயவு செய்து ஐசிடிசி படிச்சு பார்த்து பண்ணுங்க. எவாலுவேஷன் பண்ணாம நம்ம என்னதான் கவனிச்சாலும் ரிசல்ட் கொடுக்க முடியாது. தயவு செய்து நீங்க சார் ஒன் டவுட் சார் சொல்லுங்கமா சார். ப்ராபபிலிட்டி நான் ப்ராபபிலிட்டி வந்து குவாலிட்டேட்டிவ் குவாண்டிடேட்டிவ் சொன்னீங்கல்ல, அது கொஞ்சம் ஒரு முறை சொல்லுங்க. ஆ ரைட்மா. அதாவதுமா இப்ப குவாலிட்டேட்டிவ் குவாண்டிடேட்டிவ் ரிசர்ச் பத்தற உங்களுக்கு டவுட் இல்ல? இல்லங்க. அதாவது வந்து இந்த நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்க பொறுத்தளவு நம்ம ஒரு குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் அப்படின்னா ஒரு நியூமரிக்கல் டேட்டா பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து சாம்பிள் எடுக்க போறோம். அதுக்கு அப்படி எடுக்கும் போது என்ன பண்ணோம் அப்படின்னா, ஏன்னா குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்னா நியூமரிக்கல் பேஸ்ல தான் அது வருது. அப்படி நீங்க சாம்பிள் எடுக்கும் போது நீங்க அவங்களுடைய சிஸ்டம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு அதாவது ரிசர்ச் டிசைன்ல நீங்க சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங்கோ இல்ல குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்சோ பண்ண போறீங்க அப்படின்னா, அதுக்கு நீங்க கம்பல்சரியா என்ன எடுக்கணும் அப்படின்னா, ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் எடுத்தா தான் உங்களுடைய டேட்டால நீங்க அப்ளை பண்ணக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து கரெக்டா இருக்கும், டேட்டா கரெக்டா இருக்கும். நீங்க அதை விட்டுட்டு குவாலிட்டேட்டிவ் டேட்டால வரக்கூடிய அந்த ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் யூஸ் பண்ணோம்னா இந்த இதுல எடுக்கலாம், ஆனா சில பேர் எடுப்பாங்க, ஆனா டேட்டா வந்து எரர் இருக்கும், ரிசல்ட்ல வந்து எரர் இருக்கும். இது வந்து ஒரு லான்னு நினைச்சுங்கம்மா. என்னன்னா ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் மோஸ்ட்லி குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்சுக்கு யூஸ் பண்ணோம்னா அதுதான் ப்ராப்பர் சாம்பிளிங் மெத்தட், ப்ராப்பர் டிசைன். அந்த டிசைனை விட்டுட்டு நம்ம அங்க போய் எடுக்கும் போது
அந்த டேட்டா வந்து நம்மளுடைய ஸ்டடியினுடைய ரிசல்ட்டை பாதிக்குமா? அதனால அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ரைட், ஓகே, நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். நீங்க சொல்லுங்கம்மா, வேற க்வெஸ்சன் சார்? சார், இதுல கான்ஃபரன்ஸ், ஒர்க் ஷாப், செமினார், சிம்போசியம், இத பத்தி ஒரு சின்ன டிஃபரன்ஸ் கொடுங்க சார். அது இதுல கொடுத்திருந்தமா, நான் வந்து அது அதாவது சிம்போசிசம் அப்படின்னா வேற ஒண்ணு இல்லம்மா, இன்டெலக்சுவல் பர்சன்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்குள்ள வந்து இன்டெலக்சுவல் பர்சன் வந்து உட்கார்ந்து டிஸ்கஷன் பண்ணி ஒரு முடிவுக்கு வருவாங்க ஒரு கான்செப்டுக்கு. அதுக்கு பேர் வந்து என்னன்னா, அது குரூப் டிஸ்கஷன் கூட எடுத்துக்கலாம். நீங்க வந்து சிம்போசிசம்ன்றது குரூப் டிஸ்கஷன், பர்டிகுலர் ஒரு வியூ எடுத்துருவாங்க, ஒரு பிரச்சனை எடுத்துருவாங்க. அந்த பர்டிகுலர் வியூவை வந்து அந்த இன்டெலிஜென்ட் பர்சன்ஸ் வந்து எக்ஸ்பர்ட் வந்து டிஸ்கஷன் பண்ணி கொடுக்கறது பேர் வந்து சிம்போசிசம் அப்படின்னு சொல்றது. ஒர்க் ஷாப் அப்படின்றது இட் இஸ் பியூர்லி ஸ்கில் பேஸ்டு, ஸ்கில் பேஸ்டு. நீங்க எப்படின்னா ஒரு ஒரு இப்போ எக்ஸாம்பிள் ஃபார் வந்து நான் யோகாவை பத்தி தியரிட்டிக்கலா எடுக்கிறது வேற, ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங், ஒர்க் ஷாப்னா ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங். ஆமா, ஸ்கில் பேஸ்டு ட்ரைனிங், ஸ்கில் உங்களுக்கு டெவலப் ஆயிருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் ஃபார் வந்து ஒரு கூடை பின்னுதல் இருக்கு, இல்லைன்னா ஒரு புக் பைண்டிங் இருக்கு, அந்த புக் பைண்டிங் பத்தி நான் பேசிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா அது கான்ஃபரன்ஸ். அதே இதுல வந்து இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் கொடுத்துட்டு இருக்கேன்னா, இப்ப அதே இது நான் எப்படி இப்ப எக்ஸாம்பிள் நான் இப்ப ஒரு பர்டிகுலர் ஒரு ஆசனம் நான் செஞ்சு காமிக்கிறேன் அப்படின்னா அதை நீங்க திரும்பி செய்யறீங்க அப்படின்னா அது ஸ்கில் பேஸ்டு. கான்ஃபரன்சஸ்ன்றது வந்து ஒன்லி இன்ஃபர்மேஷனை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய விஷயம். ஓகே, ரைட், வேற டவுட்மா சார்? நான் சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார், குணசேகர் சார். நான் சொல்லுங்க சார். சார் டைம் ஓவர் ஆயிடுச்சு, 1:35 ஆயிடுச்சு சார், கொஞ்சம் பார்த்து முடிச்சுக்கோ. ஓகே ஓகே, சாரி. ஓகே, தேங்க் யூ, தேங்க் யூ ஃபார் யுவர் கைண்ட் கோஆபரேஷன். ஓகே, இதோட நம்ம இந்த கிளாஸ் ஃபைண்ட் அப் பண்ணிடுவோம். क्वेश्चन பேப்பர் சார், இன்னைக்கு உள்ள क्वेश्चन பேப்பர் 6 மணிக்கு வரும், நாளைக்கு உள்ள क्वेश्चन பேப்பர் நாளை காலையில எந்த டைம் வரும்ன்றத நாங்க 6 மணிக்கு போட்டுறோம். நாளைக்கு நீங்க வந்து ஈவினிங் தான் நம்மளுக்கு செஷன் கிளாஸ் வருது. அதுல காலையில வந்து இப்ப ரிசர்ச் மெத்தடாலஜி க்வெஸ்சன் பேப்பர் அம்மா இன்னைக்கு நடத்துறாங்கல்ல, பீப்புள் அண்ட் என்விரான்மெண்ட், அந்த க்வெஸ்சன் பேப்பரும் உங்களுக்கு நாளைக்கு காலையில போடும். அது சம்பந்தமான தகவல் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல வரும். ஓகே, இதோட நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். Well, from the center.